بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8:30 முதல் 10:30 வரை வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு இந்த நேரலையில் நம்ம பதிலளித்து வருகிறோம். இன்றைய கேள்விக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை தெரிவித்துவிட்டு கேள்விக்குள்ளே நுழையலாம். என்டிஎஃப்பில் பயணிக்கிறவர்கள் வட்டியை குறித்து ஒரு 3 மாத தொடர் பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த வட்டியின் மூலமாக இந்த பிரச்சாரத்தை முஸ்லீம்களுக்கு மாத்திரமில்லாமல் முஸ்லீம் அல்லாத மக்களிடத்திலேயும் கொண்டு சென்று வட்டியிலிருந்து அவர்களை மீட்க வேண்டும், வட்டியால் ஏற்படுகிற கேடுகளை எல்லாம் விளக்கி சொல்ல வேண்டும், அதனால் ஏற்படுகிற நிம்மதியின்மை, உயிரிழப்புகள் இதுகளையெல்லாம் நம்ம புரிய வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த திட்டத்தை கையில் எடுத்து 3 மாத பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரசுரங்கள் மூலமாக, தெருமுனை கூட்டங்கள் வழியாக, மெகாஃபோன் பிரச்சாரத்தின் மூலமாக, பொதுக்கூட்டங்கள் வாயிலாக இந்த சப்ஜெக்டை நல்லபடியாக கொண்டு சென்றிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், மன நிறைவாக இருக்கிறது. இந்த பிரச்சார பணியில் ஒவ்வொருவரும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு நன்மைகளை அடையுமாறு ஒரு அறிவிப்பாக செய்து கொள்கிறேன். இப்போ முதலாவது கேள்வி, குவைத்தில் இருந்து ஃபைசல் நாசர் என்பவர் கேட்குறாரு, நாம் கூட்டு குர்பானி கொடுக்குறோம், குர்பானி கொடுப்பது ஊரில் தான் கொடுக்கிறார்கள், நாம் குர்பானி கொடுக்கும் வரை தலைமுடி திருத்தம் செய்தல் கூடாது, ஆனால் மருதாணி பூசிக்கொள்ளுதல் மற்றும் தலைக்கு மருதாணி பூசுதல் கூடுமா என்பதை விளக்கவும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். அதாவது இந்த குர்பானி கொடுக்க நினைத்தவர் பற்றி வரக்கூடிய ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், மண்காணலுகு திபுகன் எதுபகு, யாருக்கு வந்து குர்பானி கொடுக்குற ஒரு பிராணி இருக்கிறதோ, ஃபைதா உஹில்ல ஹிலாலு தில் ஹஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை பார்க்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், ஃபலா யஹுதன்ன மின் ஷாரிஹி ஒலா மின் அலுஃபாரிஹி செய்யா, அவருடைய முடியிலிருந்தும் நகங்களிலிருந்தும் எதையும் அவர் களையக்கூடாது, ஹத்தா யுலஹிய, குர்பானி கொடுக்குற வரைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டிருக்கிறார்கள். இந்த 2க்கு தான் தடை இருக்கே தவிர, மற்றபடி நீங்கள் மருதாணி பூசிக்கொள்வது, மற்ற அலங்கரித்து கொள்வது, பவுடர் போட்டுக்கொள்வது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தடை இல்லை. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று தடைன்னு சொல்வதாக இருந்தால் தடைக்குத்தான் ஆதாரம் காட்டணும். எந்த ஒரு விஷயத்துக்கு தடைக்கு ஆதாரம் கிடைக்கலையோ அது அனுமதிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஏற்கனவே இந்த அடிப்படையை பலமுறை நம்ம விளக்கியிருக்கிறோம். அதாவது வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களான்னு பார்க்கணும். இந்த செயல் நடைமுறைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க தடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்பானி கொடுப்பவருக்கு இந்த 10 நாளைக்கும், அதாவது குர்பானி கொடுக்குற வரைக்கும் அவர் தலைமுடியை களைய வேண்டாம், தலைமுடியில் முடிகளை களைய வேண்டாம், முடி என்பதில் மீச தாடி தலைமுடி எல்லாமே தான் வரும், முடிகளை களைய வேண்டாம், நகங்களையும் விட்ட வேண்டாம், எது வரைக்கும் குர்பானி கொடுக்குற வரைக்கும் அது அப்படின்ட்டுருக்கே தவிர மருதாணிக்கோ மற்றதுக்கோ எந்த ஒரு தடையும் கிடையாது. தடை இல்லை என்பதும் ஆதாரம். அடுத்து ஒரு கேள்வி கேட்கப்படுது, நபியின் காலத்தில் ஆண் பெண் சஹாபாக்கள் இருவரும் ஒரே இடத்தில் உலு செய்வார்கள் என்று ஹதீஸ் உள்ளது, அப்படியானால் பெண்களின் தலைமுடி மற்றும் முழங்கைகள் ஆண்களுக்கு வெளிப்பட்டிருக்குமே, அப்படியானால் அது ஹிஜாபில் கட்டாயம் மறைக்க வேண்டிய பகுதி கிடையாதா? மார்க்க அடிப்படையில் பெண்களின் கைகள் தலைமுடி எந்த அளவுக்கு மறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்வி இதே மாதிரியான ஒரு கேள்வி சென்ற வாரமே கேட்கப்பட்டு அதுக்கு விரிவாக நம்ம விளக்கம் சொன்ன ஒரு கேள்வி. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆண்களும் பெண்களும் ஒன்றா சேர்ந்து உலு செஞ்சாங்கன்னு வருது. உலு செய்யும் பொழுது கண்டிப்பாக இது முழங்கை வரைக்கும் ஓப்பன் பண்ணி தான் உலு செய்ய முடியும். அதை விட கொஞ்சம் கூட கூட கழுவுனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்கும். தலைக்கு மசகு செய்யும்போது தலை வந்து திறந்து தான் மசகு செய்வாங்க. கால்களை கழுவும்போது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ இதே மாதிரி எப்பவும் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது.
பொதுவாக நீங்கள் முகமும் முன்கையும் தவிர மற்றவைகளைத்தான் எப்போதும் மறைத்திருக்க வேண்டும். இது முன்னாடி விளக்கிட்டதுனால சுருக்கமாக மறைத்திருக்க வேண்டும். சில காரியங்களை செய்யும் பொழுது அந்த காரியத்துக்கு தகுந்தவாறு நம்ம கொஞ்சம் மறைக்கிறத வந்து கையை கொஞ்சம் அதிகமாக ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால் அது குற்றம் வராது. ஒழுவு செய்யும்போது ஒழுவு வரைக்கும் போட்டுட்டு ஒழு செய்ய முடியாது தானே? ஒழு செய்கிறதுனாலே அது கையை திறந்தா தானே ஒழு செய்ய முடியும். அந்த மாதிரியான ஒரு காரியங்கள், அது மாதிரி போர்க்களத்தில் வந்து உதவி செய்கிறதுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் வரிந்து கட்டி கொண்டு உதவி செய்வார்கள். அவங்களுடைய பாதங்கள் அணிந்திருக்கிற அந்த காப்புகளை எல்லாம் நாங்கள் பார்ப்போம்லாம் வர்ற அளவுக்கு ஹதீஸுகள் இருக்கிறத அந்த இதில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் ஒரு இயல்பாக எப்போவும் இருக்கும் பொழுது முகத்தையும் முன்கையையும் மறைத்து தான் இருக்க வேண்டும். முன்கையையும் தவிர மற்றவைகளை மறைத்திருக்க வேண்டும். பொதுவான நிலையில் சில பல காரியங்களை செய்யும் பொழுது அந்த காரியத்திற்கு அந்த உடை எந்தளவுக்கு இடைஞ்சலாக இருக்குதோ அந்தளவுக்கு மறைக்காமல் இருந்தால் அந்த காரியத்தோடு முடிஞ்சவனும் வலையபடி வந்துடணும் என்று தான் அதை புரிஞ்சு கொள்ளணும் என்பதை விரிவாக விளக்கிட்டதுனால அந்த இதை நீங்கள் பார்த்துக்கிறங்க. புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஹான் என்ற சகோதரர் கேட்குறாரு, இலங்கையைச் சேர்ந்த ஒரு ஆலிம் வந்து பெண்களுக்கு ஹத்னா செய்யலாம் என்று கூறுகிறார், இதற்கு தங்களின் கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறார். அவர் ஒரு லிங்க் அனுப்பியிருந்தால் அது ஓப்பன் ஆகலை, ஒரு ஆலிம் கேட்குறாருண்டு. இருந்தாலும் அவர் ஒரு ஆலிம் பேரை குறிப்பிட்டிருக்கிறாரு. எல்லாம் ஒரே வார்த்தை சொல்கிறாங்க. நமக்கு இன்னொரு வீடியோ வந்து முபாரக் மதனி என்பவர் பேசியிருக்கிறாரு, அந்த வீடியோ அனுப்பி இந்த மாதிரி பெண்களுக்கு ஹத்னா இருக்குன்னு சொல்கிறாங்களே அது என்ன கருத்து என்னன்னு கேட்டிருக்கிறார். பொதுவாக அந்த முபாரக் மதனியுடைய அந்த வீடியோ பார்த்துருங்க. அந்த பெண்களுக்கும் ஹத்னா இருக்குன்னு சொல்கிறார்ல, அதாவது சுண்ணத்து பண்ணுறது, பெண்களுக்கு சுண்ணத்து பண்ணணுமா என்று சொல்கிறார்கள். பெண் குழந்தைகளுக்கு ஹத்னா செய்வதனுடைய சட்டம் என்ன என்பதை பார்க்கிற போது பெரும்பாலான உலமாக்களுடைய நிலைப்பாடு பெண் குழந்தைகளுக்கும் ஹத்னா இருக்கிறது என்பதுதான். இதுதான் சரியான நிலைப்பாடும் கூட. இதற்கு பிரதானமான ஆதாரமாக உலமாக்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு ஆதாரம்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஹம்சு மினல் ஃபித்ரா, ஐந்து விஷயங்கள் இயற்கையான சுன்னத்தோடு தொடர்பானதாகும். அதிலே முதலாவதாக அல் ஹிதான் என்று சொல்கிறார்கள், ஹத்னா செய்வது. இங்கே ஹத்னா என்பது பொதுவாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கென்றோ அல்லது பெண்களுக்கென்றோ பிரித்து சொல்லப்படாமல் பொதுப்படையாக ஹத்னா செய்வது சுன்னாவில் உள்ளது என்று இந்த ஹதீஸிலே கூறப்படுவதால் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும் என்பதை உலமாக்கள் வலியுறுத்துகிறார்கள். இப்போ பெண்களுடைய சுன்னத்து ஆண்களுடைய சுன்னத்துன்னு சொல்லி சொல்கிறோம்ல, அது என்னன்னு முதல் விளங்கிக்கணும். ஆண்களுக்கு ஹத்னா பண்ணுவது என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த முன் தோலை நீக்குவதற்கு பேர் தான் ஹத்னான்னு சொல்கிறது. இது ஆண்களுக்கு வந்து காலகாலம் நீண்ட நெடுங்காலமாக நடைமுறையில் இருந்து இப்ராஹிம் நபி காலத்தில் இருந்து யூதர்கள்ட்ட முஸ்லீம்கள்ட்ட ஜாஹிலியா காலத்து அரபுகள்கிட்ட எல்லாம் இருந்து வர்ற ஒரு வழக்கம் இது சொன்ன இது ஒரு ஹத்னான்னு சொல்கிறது. பெண்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஆப்பிரிக்க நாடு போன்ற பகுதிகளில் பெண்களுக்கும் அவங்களுடைய அந்த முனை ஒரு பகுதியை வந்து கட் பண்ணி எடுப்பாங்க. இது வந்து ஹித்தான், இதையும் சுன்னத்து என்கிற பெயரில் சொல்லி இதையும் மார்க்கத்தில் உள்ளது அப்படின்னு வாதிடுகிறார்கள். ஆண்களுடைய அந்த தோலை நீக்குவது வந்து ஆண்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு காரியம். பெண்களுக்கு அப்படி எக்ஸ்ட்ராவான நீக்க வேண்டிய தோல்னால் ஒன்றும் கிடையாது, அந்த உறுப்பை தான் சிதைக்கிறாங்க. எந்த உறுப்பு அவங்க இல்லற வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கிறதோ அந்த பகுதியை சிதைத்து விட்டு இதையும் அதையும் சமப்படுத்தி என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. இது பெண்களுக்கு ஹத்னா செய்தல் என்பது வந்து அது ஒரு கண்டிக்க வேண்டிய ஒரு செயல், பெண்களுக்கு கேடு செய்கிற விஷயம். எல்லா காரியங்களும் வந்து என்ன இருக்கு, நன்மை செய்யக்கூடியதாக தான் இஸ்லாத்தில் இருக்கும். இஸ்லாத்தின் பேரால் ஒரு விரலை வெட்டி போடணும் வெட்டுவீங்களா? வெட்ட மாட்டோம். நகத்தை வெட்டினா வெட்டுவீங்க. ஏன் வெட்டுவீங்க? நகத்தை வெட்டுவது தேவையற்றது, அது வளர்ந்தது அழுக்குப்படியும், அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அதனால் நகத்தை வெட்டுறோம். முடியை வெட்டுறோம். முடியை வெட்டுற மாதிரி மூக்கை வெட்டினாரா கேட்போமா? மார்க் அப்படி சொல்லுமா? சொல்லாது. ஏன்னாட்டால் மூக்குங்கிற உங்களுக்கு தேவையான ஒரு உறுப்பு. அப்போ ஆண்களுக்கு வந்து ஹத்னா செய்கிறதுங்கிறது வந்து அந்த தோலை வெட்டுவது வந்து ஆரோக்கியமானது, நோய் வராமல் தடுக்கக்கூடியது, உலக சுகாதார நிறுவனங்கள்லாம் அது நல்லது என்று பரிந்துரை செய்கிறார்கள். குழந்தை பிறக்கும்போதே நிறைய மேற்கத்திய நாடுகளில் இந்த சுண்ணத்துங்கிற ஒரு வழிமுறையை கடைபிடிக்கிறார்கள், நல்லது என்கிற அடிப்படையில். பெண்களுக்கு அப்படி வந்து நீக்கப்பட வேண்டிய தோல்லாம் ஒன்று கிடையாது.
அவங்களுக்கு இல்லற இன்பம் தரக்கூடிய அந்த பகுதிகளை செதைக்கிறாங்க. அதுக்கு பேர் ஆண்கு செய்கிற மாதிரி பெண்ணுக்கு செய்கிறோன்னு சொல்கிறாங்க. இது வந்து காட்டு மிராண்டித்தனமான ஒரு செயல். அப்படி வந்து பயன் தரக்கூடிய ஒன்றை சிதைக்கிற மாதிரி மார்க்கத்தில் எந்த சட்டம் இருக்காது. அது வளைக்கணும்னு பயன் தரக்கூடியதை சிதைக்கிறதுன்னா கையை விட்டு காலை விட்டு விரலை விட்டு மூக்கை விட்டுன்னா இது எப்படியோ அந்த மாதிரியான விஷயத்தில் தான் அதை எடுத்துக்கிறணும். இப்போ ஆண்களுக்கு அந்த தோலை நீக்கிற மாதிரி இன்னொரு ஒரு இஞ்சி சேர்த்து நீக்கினா ஒத்துக்குருவீங்களா? ஆண்களுக்கு ஹத்தனா செய்யும்போது அந்த தோலை மட்டும்தானே நீக்கிறீங்க, தோலுக்கு மேலே இன்னொரு ரெண்டு இஞ்சி சேர்த்து வெட்டுங்கண்டா யாராவது ஒத்துக்குருவோமா? வெட்டுவாங்களா? யாராச்சும் செய்ய மாட்டோம். அப்போ என்ன மார்க்கம் சொல்லுதுன்னா, மார்க்கம் அந்த கழிக்க சொன்ன எது எந்த விஷயமாக இருந்தாலும் அது கழிக்க வேண்டியதாக இருக்கணும், தேவையற்றதாக இருக்க வேண்டும். இந்த ஒரு பொது அறிவு இருந்தாலேயே பெண்களுக்கு ஹத்தனான்னு வரக்கூடிய எந்த ஒரு செய்தி எந்த கித்தாப்பில் வந்தாலும் நம்ம தள்ளி விட்டுற வேண்டியதான். மனிதனுக்கு கேடு செய்கிற பெண்களுக்கு அது கேடு, ஆண்களுக்கு இது நன்மை. ஹத்தனா செய்தல் ஆண்களுக்கு நன்மை, பெண்களுக்கு ஹத்தனான்னு செய்கிறாங்க இல்லையா, அது வந்து பயங்கரமான, அது பெண்களுக்கு கேடு செய்யக்கூடியது, இல்லற சுகத்தை அவங்கள பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அதை விளங்காமல் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. பெண் குழந்தைகளுக்கு ஹத்தனா செய்வதனுடைய சட்டம் என்ன என்பதை பார்க்கிற போது பெரும்பாலான உலமாக்களுடைய நிலைப்பாடு பெண் குழந்தைகளுக்கும் ஹத்தனா இருக்கிறது என்பதுதான். இதுதான் சரியான நிலைப்பாடும் கூட. இதற்கு பிரதானமான ஆதாரமாக உலமாக்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு ஆதாரம்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஹம்சு மினல் ஃபித்ரா, ஐந்து விஷயங்கள் இயற்கையான சுன்னத்தோடு தொடர்பானதாகும். அதிலே முதலாவதாக அல் ஹிதான் என்று சொல்கிறார்கள், ஹத்தினா செய்வது. இங்கே ஹத்தினா என்பது பொதுவாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ஆண்களுக்கென்றோ அல்லது பெண்களுக்கென்றோ பிரித்து சொல்லப்படாமல் பொதுப்படையாக ஹத்தினா செய்வது சுன்னாவில் உள்ளது என்று இந்த ஹதீஸிலே கூறப்படுவதால் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும் என்பதை உலமாக்கள் வலியுறுத்துகிறார்கள். அவர் என்ன ஆதாரம் காட்டுறாருன்னு கேட்டால், அஞ்சு விஷயம் இப்ராஹிம் நபி வழியில் ஃபித்ரான் சுன்னத்துன்னு சொல்கிறார். அந்த அஞ்சு விஷயத்தில் என்ன வருதுன்னா அல் ஹித்தானுன்னு வருது. இது ஆண் பெண் என்று பொதுவாக சொல்லலையா, ஹித்தான்னா ஹத்தனா செய்தல்னு வருது. ஹத்தனா செய்தல்னு வந்த உடனே இதில் ஆண் பெண்ணுண்டா குறிப்பிடப்பட்டிருக்குது, பொதுவாக தானே இருக்குது, அப்போ பெண்கள் தான் செய்கிறது சுன்னத்து அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. பிறகு முடிக்கும்போது பெண்கள் விரும்புனா செய்யலாம், விரும்பாட்டி விட்டுடலாங்கிற மாதிரி முடிக்கிறாரு. சுன்னத்துனா சுன்னத்துன்னு சொல்ல வேண்டியதானே. ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெண்களுக்கு ஹத்தினா செய்வது என்பது மார்க்கத்தில் உள்ள ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே ஆண்களை போன்று வலியுறுத்தப்பட்ட ஒன்றா என்ற விஷயத்தில் பெரும்பாலான உலமாக்கள் அப்படி கிடையாது. பெண்களுக்கு இது மார்க்கம் அனுமதித்த ஒன்று, வலியுறுத்தப்பட்ட ஒன்றல்ல, இது பெண்களுக்கு சுன்னாவாக அல்லது அவர்களுக்கு ஒரு சிறப்பான அம்சமாக அமையும் என்கிற கருத்தை தான் முன்வைத்திருக்கிறார். அவர் சொல்வதற்கு அவருக்கே தயக்கமாக இருக்குது. முதல்ல இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு ஆண்களுக்கு ஹத்தனா சுன்னத்து என்பது போலவே பெண்களுக்கும் சுன்னத்து, ஏன்னா ஹித்தான் என்று பொதுவாக வந்திருக்கிறது, எல்லா முஸ்லீமும் செய்யணுன்றது அர்த்தம், பெண்களுக்கும் ஹத்தனா பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லிவிட்டு கடைசியில் முடிக்கிற நேரத்தில் அது வந்து விரும்பத்தக்கது, உங்களுக்கு கட்டாயம் கிடையாது, சுண்ணத்துலாம் கிடையாது, ஆனால் செஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னு முடிக்கிறார். முதல் விஷயம் முதல் வரை விளங்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், அஞ்சு விஷயம் சொல்லப்பட்டிருக்குல்ல, அஞ்சு விஷயத்தில் அஞ்சாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு, கசு ஷாரிபி, மீசையை கத்தரிக்குதல்னு இருக்குது. பெண்களுக்கு கத்தரிப்பீங்களா? பொதுவாக தானே வந்திருக்குது. அப்படின்னா என்ன வழங்கணும், பொதுவாக வந்தாலும் மீசை ஆணுக்கு தானே இருக்குது, அதனால் ஆணைத்தான் குறிக்கும், பெண்ணுக்கு இது வராது. அதே மாதிரி தான் ஹத்தினாங்கிறது ஆணுக்கு தான் இருக்குது. அப்போ ஆணுக்கு தான் வெட்டப்பட வேண்டிய தோல் இருக்கே தவிர, அப்போ வெட்டப்பட வேண்டிய தோல் பொதுவாக வந்துருச்சு, அதனால் எங்கேயா போய் வெட்டி ஒன்று வெட்ட முடியுமா? அது மார்க்க அறிவு பத்தாமல் ஆய்வு பத்தாமல் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி வாதம் வைக்கிறாரு. இந்த ஒரு வாதத்திலிருந்து, அதாவது அஞ்சு விஷயங்கள் சுன்னத்து என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இயற்கையான சுன்னத்து என்று, ஹம்சு மினல் ஃபித்ரா, ஐந்து காரியங்கள் இயற்கையான வழிமுறையில் உள்ளதாக இருக்கிறது. அல் ஹித்தானு, ஒன்றாவது ஹத்தனா செய்கிறது, ரெண்டாவது இஸ்திஹ்தாது, மர்ம உறுப்புகளில் ஒரு முடியை நீக்கிறது, ஒரு நத்ஃபுல் இபுத்தி, அக்குள் முடிகளை நீக்கிறது, ஒரு தக்லீமுல் அல்ஃபார், நகத்தை வெட்டுவது, அதோட கசூஸ் அரிபி, மீசையை கத்திரித்தல்னு வருது. இதில் மூணு விஷயம் ஆண் பெண்ணுக்கு பொதுவானதாக இருக்கிறது, ரெண்டு விஷயம் ஆணுக்கு மட்டும் உள்ளதாக இருக்கிறது. ஆணுக்கு மட்டும் உள்ளதாக இருக்கும்போது ஹித்தான் என்று வந்து விட்டது. பெண்களும் சின்ன எங்கே பெண்களுக்கு ஹத்தனா செய்கிறதுக்கு என்ன எக்ஸ்ட்ராவான ஒரு தோல் இருக்கிறது அப்படி ஒன்றும் இல்லை. அதனால் அறியாமையில் என்ன செய்கிறாரு, அது ஒரு வாதமாக வைக்கிறாரு. இந்த புகாரியுடைய ஹதீஸை வந்து, புகாரில் இந்த ஹதீஸ் வருது அஞ்சு விஷயம்னு சொல்லி, அது புகாரில் 5889 ஹதீஸாக வருது. இதுக்கு ஆதாரம் ஆகாது. இரண்டாவதாக ஒரு ஆதாரம்,
அதுவும் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா மஸ்ஸல் ஹிதானுல் ஹிதான வஜபல் குஸ்ல். இன்னும் ஒரு ரிவாயத்தில், இதல் தகல் ஹிதானானி வஜபல் குஸ்ல். ஹத்தினா செய்யப்பட்ட இரண்டு உறுப்புகள் சந்தித்தால் குளிப்பு கடமையாகிவிடும் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸ் பெண்களிடம் ஹத்தினா செய்யக்கூடிய நடைமுறை இருந்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது என்று சொல்கிறார்கள். இன்னொரு விஷயத்தை விளைக்கணும். அதாவது இரண்டு, அதாவது ஆண்கள் பெண்கள் இல்லறத்தில் ஈடுபடுறாங்கள்ல, அதை பற்றி ரசூல்லா பேசும்போது சொல்கிறாங்க, இதழ் தக்கல் ஹிதானானி, ரெண்டு ஹிதான். ஹிதான்னா ஹத்தனா செய்யும் உறுப்புன்ற அர்த்தம். ஹிதானானின்னா இரண்டு ஹத்தனா செய்யும் உறுப்புகள் இணைந்து விட்டால் குளிப்பு கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு அதை எதை சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆண் உறுப்பு பெண் உறுப்புங்கிறதுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அதுக்கு என்ன வார்த்தையை போட்டு ரசூல்லா சொல்கிறாங்கன்னு கேட்டால், மசல் ஹிதானு அல் ஹிதான அல்ல இதழ் தக்கல் ஹிதானானி, ரெண்டு ஹிதான்கள் அப்படின்ட்டு வர்றதுனால. அப்போ பெண்ணுடைய உறுப்பை சொல்லும் பொழுது ஹித்தான்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்களுக்கு ஹித்தான்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாதிரி பெண்களுக்கும் ஹித்தான்ற சொல்ல ரசூல்லா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அதுக்கு ஹத்தனா இருக்குன்ற அர்த்தமாக எப்படி சட்டம் ஆய்வு செய்கிறாங்கன்னு பாருங்கள். அதாவது ரெண்டு ஹித்தான்கள், ஹித்தான் என்றால் ஹத்தனா செய்யும் உறுப்புன்ற அர்த்தம். ரெண்டு ஹத்தனா செய்யும் உறுப்புகள்னு சொன்னால் ஆணுக்கு ஹத்தனா செய்யும் உறுப்பு மாதிரி பெண்ணுக்கு இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால தான் நான் ஹித்தான்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறார். இது வந்து இதுவும் ஒரு மடமை தான், இதுவும் அறியாமல் தான் வைக்கிறார். அதாவது பெண்ணுக்கு முதல்ல ஹத்தனா செய்கிற உறுப்பு இருக்குதா? இல்லை. இல்லாமல் இருக்கும்போது எப்படி சொல்கிறாங்க என்று கேட்டால், அரபு மொழியில் தகலீப் என்று ஒரு வகை இருக்குது. தகலீப் என்று சொன்னால் புரிந்து கொள்வதற்கு எடுத்துக்கொள்வோம். நமக்கு தகப்பனாருக்கு பேர் அபு, அபுன் தந்தைன்னு சொல்லுவோம். தாயாருக்கு வந்து உம்மு, உம்மு என்று சொல்லுவோம். உம்மு என்றால் அம்மா, அபு என்றால் தந்தைன்னு அர்த்தம். இப்போ தாயையும் தந்தையுமே ஒரு சொல்லில் குறிப்பிட விரும்புனாங்கன்னு வைங்க, எப்படி சொல்லுவாங்கன்னு அரபியில், அபவானி, இரு தந்தையர்கள்ம்பாங்க. அதாவது அபவானின் அபுனா ஒரு ஒருமை, அபவானி அபவைனா இருமை, இரு தந்தைகள் அதுக்கு நேரடி அர்த்தம். இந்த சொல் வந்து இரு தந்தை யாருக்காக இருப்பானா? இருக்க மாட்டான். இரு தந்தைகள்னு குர்ஆன்லேயும் அபவானின்னு வருது. வாலிதானி, வாலிதுனாலும் தகப்பேன், வாலிதானினா ரெண்டு தகப்பேன். அபு அபு என்றாலும் வாலிது என்றாலும் ஒரே அர்த்தம் தான், தகப்பேன் தந்தைன்னு தமிழில் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறீங்களேன். அப்போ வாலிது என்றால் தகப்பேன், வாலிதானி வாலிதைனா ரெண்டு தகப்பன்ற அர்த்தம். ரெண்டு தகப்பன்ற அர்த்தம் கிடையாது, அதுக்கு நேரடி அர்த்தம் அதுதான். ஆனாலும் ஒரு ஆணை சொல்லும்போதே பெண்ணை அந்த கணக்கில் சேர்த்து என்ன செய்வாங்கன்னா, வாலிதானி தாய் தந்தையர், அபவானினா தாய் தந்தையர்னு அர்த்தம். அபவானிக்கு நேரடி அர்த்தம் ரெண்டு தந்தை. இந்த சொல்ல வச்சுக்கிட்டு இந்த முபாரக் மதனி மாதிரி ஆய்வு செஞ்சாங்கன்னு வைங்க, ரெண்டு தந்தை என்று வந்த காரணத்தினால பெண்ணுக்கு அந்த ஆண் உறுப்பெலாம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் செய்வீங்களா? பெண்ணையும் ஆணையும் சேர்த்து தானே அபவானிங்கிறாங்க. ரெண்டு பேரும் அபவுண்டு தந்தைன்னு சொல்வதாக இருந்தால், இந்த தந்தைக்கு இருக்கிற மாதிரியான விஷயம் தாய்க்கும் இருக்குன்னு எவனாச்சும் வழங்குவானா? அவர் அறிவாளிக்கு இப்படி புரியுமா? புரியுமா? அரபு மொழியில் உள்ள விஷயங்கள் அந்த புரியலை உங்களுக்கு. அரபு மொழியில் அரபு நாட்டில் போய் படிச்சிருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் அரபுல இந்த தகலீப்புன்னு ஒரு வகை, பெரும்பாலும் நம்ம மொழியிலலாம் ஜாஸ்தியாக காணப்படலை. அரபியில் வந்து எக்கச்சக்கமான தகலீப், தகலீப்புன்னு சொன்னால் ரெண்டு விஷயத்துக்கு ரெண்டு பொருள் எடுத்துக்கிட்டு ரெண்டையும் ஒரு பேரில் அடக்குவாங்க. அரபு பொருள் அடக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, அபுங்கிற வார்த்தையை முதல்ல எடுத்துக்கிடுவாங்க, தந்தைங்கிறத. அபவானி இரு தந்தையர்கள் அப்படின்னு நேரடி அர்த்தம். ஆனால் தமிழ் மொழிபெயர்க்கும் போது தாய் தந்தையர்னு அர்த்தம் செய்யணும். அபவானி என்றால் தாய் தந்தையர்ண்டு, வாலிதானி என்றால் அதே மாதிரி உள்ளது தான். அதே மாதிரி வந்து இப்போ அபுபக்கர் உமர் இருக்கிறாங்கல்ல, அபுபக்கர் உமர், அபுபக்கர்னு அது ஒரு ஆள், ஒரு ஆளுக்கு பேர், முதல் ஹலீஃபாவுக்கு பேர். உமர் என்பது அது ஒரு ஆளுக்கு பேர், இரண்டாவது ஹலீஃபாவுக்கு பேர். இந்த ரெண்டு பேரையும் ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க எப்படின்னா, உமராணி, ரெண்டு உமர்கள்ம்பாங்க. ரெண்டு அபுபக்கர்னு சொல்லாமல் ரெண்டு உமராணி உமரைனி. உமராணின்னு ஒரு கிதாபில் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் செய்யணும், அபுபக்கர் உமர் அந்த ரெண்டு பேரையும் குறிப்பதற்கு இந்த வார்த்தை. ஒருத்தர் தானே உமர், ரெண்டு பேர் இப்படி உமராவார்? உமராக இல்லாத ஒருத்தரை உமர்ன்னு சொல்கிறீங்களா இல்லையா? அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர், ரெண்டு இதை ஒரு வாரத்தில் அடக்கிறது என்பது வந்து இதுக்கு பேர் தகலீப்பும்பாங்க. அதே மாதிரி வந்து இப்போ தொழுகைக்கு ஒரு பாங்கு சொல்கிறாங்க,
பாங்குக்கு அப்புறம் வந்து தொழுகையை ஸ்டார்ட் பண்ணும்போது இகாமத்து சொல்கிறாங்க. தொழுகைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அழைப்பு கொடுக்கறது பாங்கு, தொழுகையை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது சொல்கிறதுக்கு பேர் இகாமத்து. இது பாங்குக்கு அரபியில் வந்து அதான், இகாமத்துக்கு இகாமத்து. பாங்குக்கு அரபியில் வந்து அதான்ங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க, இகாமத்துக்கு இகாமத்துங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த பாங்கு இகாமத்தையும் சேர்த்து சொல்வதாக இருந்தால் அதானானி ரெண்டு பாங்குன்றவாங்க. அதானி அதானானி அதானி, அப்போ ரெண்டு பாங்குன்னு அர்த்தம் நம்ம செய்யக்கூடாது. அதானானின்னா பாங்கு இகாமத்துன்னு அர்த்தம். பாங்கும் இகாமத்தும் என்று ரெண்டு சொல்லாக பயன்படுத்துவதற்கு பதிலாக ஒரு சொல்லையே இருமையாக்கி விட்ருவாங்க. நமக்கு அறிவு இருக்கிறதுனால எதுனா எதை வச்சு வழங்குகிறோம், ரெண்டு பாங்கு கிடையாது, ஒரு பாங்கு தானே இருக்குதுன்னு நமக்கு அறிவு சொல்லுதில்ல. அறிவு சொல்கிறதுனால பாங்கு தான், இகாமத்தை சொல்வதற்கு பதிலாக இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு அதில் விளங்கிக்கிறோம். உமரானினோன்னு ரெண்டு, ஒரு ஆள் அபுபக்கர் ஒரு ஆள் உமரில், ரெண்டு பேரும் உமர் கிடையாதுன்னு நினைக்கிறீங்கல்ல, உங்களுக்கு தெரியுதுல்ல. தெரிஞ்சிருந்தனால அந்த உமரானியில் வந்து அர்த்தம் என்னென்னா அபுபக்கர் உமர்ன்ற அர்த்தம். சொல்ல வச்சு பார்த்தா அபுபக்கர் உமர் என்று ஒரு பேர் இருந்துச்சுன்னு இவர் வாதம் பண்ணுவார். இவருடைய ஆய்வு பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உமரானின்னு சொல்லிட்டாங்க, அதில் அபுபக்கர் உமர்னு வந்துட்டதுனால அபுபக்கருடைய இயற்கையான பேர் உமர் தான் அப்படின்னு ஒருவர் ஆய்வு செஞ்சால் அதனுடைய தரம் என்ன, அந்த மாதிரி தான் இவருடையது. அதே மாதிரி வந்து சூரியன் சந்திரன் இருக்குல்ல, சூரியன் சந்திரன் சொல்லுவாங்க. அதே ஒரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் இரு சூரியன்கள்ன்றுவாங்க, அதில் சூரியன் சந்திரன் அர்த்தம். சம்சைனி, சம்சைனி என்றால் இரு சூரியன்கள்னு அரபுல சாதாரணமாக இதை வந்து பயன்படுத்துவார்கள். அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் சூரியனும் சந்திரனும் அப்படின்ற அர்த்தம் தான் அதுக்கு. அப்போ வந்து அதானி இந்த மாதிரி நிறைய இருக்கிறது. அதே மாதிரி இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைங்க நம்மளாம் இருக்கோம்ல, நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா குர்ஆனில் எப்படி அல்லாஹ் அழைக்கிறான்னு கேட்டால், யா பனி ஆதம், பனு ஆதம், ஆதமுடைய மக்கள்னு இருக்குது. இந்த பனுங்கிறது வந்து ஆண்பால், மகன்கள்னு தான் அர்த்தம். அந்த மகன்களில் யார் அடங்குவாங்க, மகள்கள் அடங்குவாங்க. ஆதமுடைய மக்கள்னு சொல்லும்போது பனாத்து ஆதம்னா ஆதமுடைய புதல்விகள், பனு ஆதம்னா ஆதமுடைய புதல்வர்கள். ஆனாலும் அல்ல ஆதமுடைய மக்களேன்னு கூப்பிடுறது ஆம்பளை மட்டுமா கூப்பிட்றான், பெண்களையும் சேர்த்து தான் கூப்பிட்றான். ஆதமுடைய மக்கள்ன்றது மக்கள்ங்கிற ஒரு பொதுவான கருத்துக்கு என்ன செய்கிறாங்க, மாற்றிடுறாங்க. இப்படியான வழக்கங்கள்லாம் நிறைய இருக்கிறது. அதே மாதிரி வந்து இப்போ இப்லீஸ் இருக்கிறான், அவன் வந்து மலக்கில் உள்ள ஒரு ஆளே கிடையாது, அவன் ஜின்னு இனத்தில் உள்ளவன். அவனை செய்யும்போது என்ன செஞ்சாங்கன்னா மலக்குமார்களுக்கு எல்லாம் கட்டளையிட்டான், இப்லீஸை தவிர எல்லாம் பணிந்தார்கள்னு வருது. இப்லீஸ் என்ன மலக்காமன், மலக்கு இல்லை, மலக்கு இல்லாதவனை மலக்கில் மலக்கோடு இருந்ததுனால மலக்கில் ஒருவனாக சேர்க்கப்பட்டு பேசுறது. இந்த மாதிரியாக பேசுவதற்கு பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அது வந்து தகலீபு என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஹித்தான்றம்ல ஆணுக்கு தான் ஹித்தான் இருக்குது, பெண்ணுக்கு அந்த மாதிரி உறுப்பு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் ரெண்டையும் வந்து சொல்ல ஹித்தான் ஆணி என்றால் ஆண் உறுப்பு பெண் உறுப்புன்னு அர்த்தம் செய்யணுமே தவிர ரெண்டு பேருக்கும் ஹத்தனா செய்யணும்னு அர்த்தம் செய்யக்கூடாது. இதை வந்து இந்த ஹதீஸை எந்த ஹதீஸை வச்சு அவர் பேசுகிறாரோ அந்த ஹதீஸையே வந்து இப்னு ஹஜர் அவர்கள் ஃபத்ஹுல் பாரியில் விளக்கும் பொழுது ஓ இன்னமா சுன்னியா பி லஃப்லின் வாஹிதின் தக்லீபன், ஹிதானானி என்று இருமையாக ஆக்கப்பட்டு இருப்பது வந்து தகலீபுக்காக வேண்டி, ரெண்டு பேருக்கும் ஹித்தான் இருக்குங்கிற அர்த்தத்தினால இல்லை, ரெண்டு பேருக்குமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஹத்தனா செய்கிற உறுப்பு இருக்குது என்ற அர்த்தத்தில் இது சொல்லப்படவில்லை. வேறு எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு, தகலீபாக. தகலீபுன்னா ரெண்டை ரெண்டுக்கு ஒரு 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 சொல்லை பயன்படுத்துவது, ஒன்றில் தான் அந்த தன்மை இருக்குது, இன்னொன்றில் இருக்காது. இருந்தாலும் இதை அதையும் இதில் சேர்த்து விட்டு பயன்படுத்துறது இருக்கல, தகலீப்னா மிகைப்படக்கூடுதல்னு அர்த்தம், மிகைப்படுத்துதல்னு அர்த்தம். இங்கே மிகைப்படுத்தினது அதாவது தந்தையை மிகைப்படுத்தி தாயோடு சேர்த்து விட்டுறது, தந்தை மாதிரி ஆக்கி என்ன அப்படி சேர்த்து விட்டுறது. இந்த மாதிரி மிகைப்படக்கூடுதல்ங்கிற ஒரு தகலீபு என்ற ஒரு சொல் வழக்கு அரபுல எக்கச்சக்கமாக இருக்குது, நிறைய இருக்குது இந்த மாதிரி தகலீபு பண்ணுறது. அந்த வகையில் சொன்னதை வச்சுக்கிட்டு ஹித்தானும் ஹித்தானும் சந்தித்தால், அட ஹித்தான் இங்கே இருக்குது, அங்கே எங்கே இருக்குது, அங்கே இல்லையே பெண்ணுக்கு, அப்போ இல்லைங்கன்னு அர்த்தம், அது வந்து இந்த தகலீபுக்காக வேண்டி ரெண்டையும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு என்று இப்னு ஹஜர் போன்றவர்கள் அதுக்கு வந்து மொழி அடிப்படையில் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அது சரியாகவும் இருக்காது, அதனால் அந்த ஆதாரமும் நிற்காது. அடுத்து இவர் என்ன செய்கிறார், இன்னொரு ஆதாரம் என்ன காட்டினார்னு கேட்டால், அதே போல் அபுதாவுதில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், உம்மு அத்தையா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், மதீனாவிலே பெண்களுக்கு ஹத்னா செய்யக்கூடிய ஒரு பெண் இருந்தார். அந்த பெண்ணை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தன் ஹக்கி, நீ ஹத்னா செய்யும் போது ஆழமாக வெட்டிவிடாதே என்று சொன்னார்கள் என்று கூறக்கூடிய இந்த ஹதீஸை ஷேக் நாசருத்தீன் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் சஹீஹானது என்று குறிப்பிடுகிறார்கள்.
ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெண்களுக்கு ஹத்தினா செய்வது என்பது மார்க்கத்தில் உள்ள ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே ஆண்களை போன்று வலியுறுத்தப்பட்ட ஒன்றா என்ற விஷயத்தில் பெரும்பாலான உலமாக்கள் அப்படி கிடையாது. பெண்களுக்கு இது மார்க்கம் அனுமதித்த ஒன்று, வலியுறுத்தப்பட்ட ஒன்றல்ல. இது பெண்களுக்கு சுண்ணாவாக அல்லது அவர்களுக்கு ஒரு சிறப்பான அம்சமாக அமையும் என்கிற கருத்தை தான் முன்வைத்திருக்கிறார்கள். அவர் காட்டின ஒரு ஆதாரம், நீங்கள் சுண்ணத்து பண்ணுறதுக்குன்னு ஒரு பெண் இருந்தாங்களாம். அந்த பெண்ணுட்டு ரசூலா சொன்னாங்களாம், அல்லா தன்ஹிக்கு நீ ஒட்டை நரிக்கிறாத, ஒட்டை நரிக்கிறாத என்று ரசூலா சொன்னாங்க, கொஞ்சமாக நரிக்கிக்க அப்படின்றத வச்சுக்கிட்டு பெண்ணுக்கும் இருக்குது அப்படின்ட்டு இந்த ஒரு ஹதீஸை மூணாவதாக சொல்கிறார். இதுதான் ஹத்தனாவை பற்றி நேராக சொல்கிற ஹதீஸாக இருக்குது. அது ரெண்டுலேருந்து எடுப்பது வந்து அது ஒரு அறிவீனம். இதுலேருந்து எடுக்கிறது என்ன இருக்குன்னு கேட்டால், நேரடியாக அந்த வாசகம் இருக்குதுல்ல அதை வச்சு சொல்கிறாரு. இது எங்கே வருதுன்னு கேட்டால் பல நூல்களில் வருது. அந்த நூல்களில் அபூதாவுதில் வரக்கூடிய நூலில் என்ன என்ன வருதுன்னு கேட்டால், இது அறிவிக்கிறவர் வந்து முஹம்மது இப்னு ஹஸ்ஸான் என்று ஒரு ஆள் இதனுடைய அறிவிப்பாளராக வர்றாரு. முஹம்மது இப்னு ஹஸ்ஸான் வர்றாரு அபூதாவுத் அறிவிப்பில். இந்த முஹம்மது இப்னு ஹஸ்ஸானை பொறுத்த வரைக்கும் அவர் வர்றாரா, அதே மாதிரி பைஹக்கிலையும் இந்த ஹதீஸ் வருது சுனனுல் குப்ராவில். பைஹக்கிலையும் எப்படி வருதுன்னு கேட்டால், முஹம்மது இப்னு ஹஸ்ஸான் இதே ஆள் தான் அதுலேயே பைஹக்கிலையும் இவர் தான் அறிவிக்கிறார். முஹம்மது இப்னு ஹஸ்ஸான் இருக்கார்ல, இவர் பலவீனமான ஒரு ஆள். அப்போ பலவீனமான ஒரு ஆள் ஆள் வழியாக இது அறிவிக்கிற காரணத்தினால இந்த பைஹக்கியில் உள்ளதும் அபூதாவில் உள்ளதும் பலவீனமாகிடுது. இந்த ஹதீஸை தான் அவர் சொல்லவும் செய்கிறார். அவர் சொல்லாமல் வேறு சில நூல்கள்லையும் இந்த கருத்து இருக்கிறது. பைஹக்கியில் இன்னொரு இடத்துல பைஹக்கியில் வருது, இதே கருத்துப்பட வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஜாயிதா பின் அபிர் ருக்காத் என்பவர் வர்றார். இந்த ஜாயிதா பின் அபிர் ருக்காத் என்கிற ஒரு அறிவிப்பாளர் வர்றார். அவருக்கு சாபித்து சொன்னாராம், சாபித்துக்கு அனசு சொன்னார் என்று இந்த ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸில் வந்து இவர் மத்ருக்குல் ஹதீஸ்மாங்க. இவருடைய ஹதீஸை வந்து சரியான ஹதீஸுக்கு மாற்றமாக அறிவிப்பவர், பொய்யர் என்று சந்தேகப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு ஆளியார் இந்த ஜாயிதா பின் நபீர் ருக்காத். அதனால் இந்த ஹதீஸும் பலவீனமாயிடுச்சு. அதே மாதிரி வந்து இதே ஹதீஸ் ஹாக்கிமில் வருது. பெண்களுக்கு சுண்ணத்து செய்யும்போது ஒட்டை நரிக்கிறாதீங்க, கொஞ்சமாக நரிக்கிறங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக வரக்கூடிய ஒரு செய்தி தான். இந்த ஹதீஸில் வந்து அலா என்று ஒரு ஆளர், அலாவுர் ரகி அவர் பேர், அவர் அறிவிக்கிறார். இவர் பலவீனமான ஹதீஸில் பலவீனமானவர் என்று அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸும் நிற்காது. அதே மாதிரி பைஹக்கியில் இன்னொரு ஹதீஸ், இதே விஷயந்தான், ஒட்டை நரிக்கிறாதே என்று வரக்கூடிய ஒரு ஹதீஸ் வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், உபைதுல்லா இப்னு அம்ரு என்பவர் அறிவிக்கும் போது, ஹத்தனி ரஜுலும் நகலில் கூஃபா, இந்த செய்தியை எனக்கு கூஃபாவை சேர்ந்த ஒரு மனிதர் சொன்னார்னு சொல்கிறார். இப்படி சொன்ன ஹதீஸில் ஏற்றுக்கிற மாட்டாங்க. மனிதரில் யார், கூஃபாவில் ஆயிரக்கணக்கான மனிதர் இருப்பாங்க, இந்த மனிதரில் யார், அவர் நம்பகத்தன்மையெல்லாம் தெரியணுமா இல்லையா? ஆனால் இவர் என்ன வார்த்தையை போடுறாரு, ஹத்தனி ரஜுலும் நகலில் கூஃபா, கூஃபா வாசிகளில் ஒரு மனிதர் சொன்னார், இந்த மாதிரி வார்த்தை வந்தாலே தள்ளிடுவாங்க. கூஃபா வாசியில் ஒரு மனிதர் சொன்னார்னா கூஃபா அந்த மனிதர் யார், ரெண்டு பேர் இருந்தால் கூட, ரெண்டு பேரில் ஒருவர் சொன்னார்னா கூட நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம், யாருன்னு சொல்ல வர. அப்போ தானே அவர் நல்லவராக கெட்டவரான் ஆய்வு செய்ய முடியும், அவர் பொய்யாராக கூட இருக்கலாம்ல. அதனால் அந்த ஒரு ஹதீஸ் வருகிறது, அதுவும் பலவீனமாக ஆகிவிடுகிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு தபுரானியுடைய கபீரில் இதே ஹதீஸ் வரும்பொழுது, அன் ரஜுமின் அகலில் கூஃபா, கூஃபாவை சேர்ந்த ஒரு மனிதர் வழியாக அதுலேயும் எப்படி வருது, ஒரு மனிதர் இந்த இதுவும் பலவீனமாக ஆகிப்போச்சு. அதே மாதிரி வந்து அகமதில் ஒரு ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால், அல் ஹிதானு சுன்னத்துல் ரிஜால், ஹத்னா செய்வது ஆண்களுக்கு சுன்னத்து, மக்ரமத்துல் இன்னிசா பெண்களுக்கு சிறந்தது, ஆண்களுக்கு சுன்னத்து பெண்களுக்கு சரி. இது வேறு வார்த்தை, வேறு வாசகம். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒட்டு நறுக்குங்கிற, ஒட்டு நரிக்கிறாதேன்னு வரக்கூடிய கருத்தில் ஹதீஸ்கள். இதில் வாசகம் எப்படி வருதுன்னு கேட்டால், அல் ஹிதானு சுன்னத்தும் லிரிஜால், ஹிதான் என்பது ஹத்னா என்பது ஆண்களுக்கு சுன்னத்து, மக்ரமத்துல் இன்னிசா பெண்களுக்கு நல்லது அப்படின்னு வரக்கூடிய ஒரு செய்தி வருகிறது. இது அறிவிக்கிற ஆளியார்னு கேட்டால், ஹஜ்ஜாஜ் என்பவர் அறிவிக்கிறார். ஹஜ்ஜாஜ்னா ஹஜ்ஜாஜ் மின் அர்த்தாத் என்று இவருடைய முழு பேர். இந்த ஹஜ்ஜாஜ் அறிவிக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டால், இவர் வந்து தத்லீஸ் பண்ணுறவர். இவர் முன்னாடி உள்ள ஆளை விட்டுட்டு அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள். இவர் ஒரு செய்தி அறிவித்தார்னு சொன்னால், எனக்கு அறிவித்தார் என்று சொன்னால் தான் ஏற்றுக்குருவாங்க. அன் போட்டார்னா ஏற்றுக்கிற மாட்டாங்க. அன் அவர் வழியாக
இங்கே எப்படி வருதுன்னா அன் அபில் மலிக், அபுல் மலிக் வழியாகன்னு அறிவிக்கிறார். அப்போ அபுல் மலிகிட்ட இவர் கேட்டாரா கேட்கலையான்னு நமக்கு தெரியலை. அதனால் இவர் இவர் வந்து விட்டுட்டு அறிவிக்கிறாளாக இருக்குது. ஒரு ஆளை இடையில் விட்டுருவாருங்கிற காரணத்தினால இந்த அன் என்று போட்டு ஒரு வழியாகன்னு போட்டிருக்கிற காரணத்தினாலையும் இது பலவீனமாயிரம். அதுபோக இவரே என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஹஜ்ஜாஜ் வந்து நிறைய குழப்பி இருக்கிறாரு. எப்படி குழப்பி இருக்கிறாருன்னு கேட்டால், இந்த அவர் அறிவிக்கும்போது இந்த அபுல் மலிகுன்னு அறிவித்ததாக சொல்கிறார்ல, அபுல் மலிகு தன் தந்தை வழியாக அறிவித்தார் என்று தந்தை ரசுல்லாட்ட கேட்ட மாதிரி ஒரு ஒரு தடவை சொல்கிறாரு. இன்னொரு தடவை சொல்லும்போது என்ன செய்கிறாருன்னு, அந்த இது வந்து பைஹக்கில் இருக்கிறது. இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருதுன்னு கேட்டால், தப்ரானில் வரும்பொழுது அபுல் மலிகு அவர் தந்தை, அவர் வந்து சத்தாதி பின் ஹவுஸ், இன்னொரு ஆள் சேர்க்கிறார் வாப்பாட்டிருந்து அறிவி, வாப்பா ரசுல்லாட்ட கேட்கலையா, அவர் அபுல் மலிக் என்பவர் தந்தைகிட்ட கேட்குறாரு, தந்தை வந்து சத்தாதிட்ட கேட்குறாரு என்று ஆள் பேரை மாற்றி சொல்கிறார். இதான் இழுத்துறாப்பாங்க, குழப்புறாருன்னு அர்த்தம், குழப்பி குழப்பி சொல்கிறார். இன்னொரு இடத்துல என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அன் ரஜுலின், ஒரு மனிதர் வழியாகங்கிறாரு. தந்தைங்கிறதுக்கு பதிலாக ஒரு மனிதர் வழியாக, அந்த மனிதர் வந்து அபுல் மலிக் வழியாக, அந்த மனிதர் சத்தாத் வழியாக என்று சொல்கிறாரு இப்னு அபி சைபாவில். அப்போ இந்த ஒரு செய்தியை வந்து பல விதங்களாக அறிவித்ததுனாலையும் இது அடிபட்டு போயிடும். இவர் தத்லீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறதுனால, அன் என்று போட்டு அறிவித்திருக்கிறதுனாலையும் இந்த செய்தி அடிபட்டு போயிடும். அதே மாதிரி வந்து இதே இது ஹத்னா ஆண்களுக்கு சுண்ணத்து பெண்களுக்கு நல்லதுன்னு வருதுல, இந்த ஹதீஸை வந்து பைஹக்கி குப்ராவுலையும் கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்துட்டு அதில் வந்து ரெண்டு பேர் பலவீனமாக இருக்கிறாங்க. ஒரு ஆள் வலீது பின் வலீது என்பவர் இருக்கிறார், இவரும் வந்து பொய்யர்னு சந்தேகிக்கப்பட்ட ஆள். அதே மாதிரி இப்னு சௌபான் என்று ஒரு ஆள் வர்றாரு, இவரும் வந்து பலவீனமானால் கடைசி காலத்தில் மூல குணம்லாம் ஒரு ஆள். இவர் இந்த ரெண்டு பலவீனம் இருக்கிறது, அதனால தான் அந்த ஹதீஸை போட்டுட்டு பைஹக்கியே சொல்கிறார், ஹாதா இசனா அதுவும் லைஃபுன், இது பலவீனமான அறிவிப்புன்னு அவரே குறிப்பிடவும் செஞ்சிடுறார். பைஹக்கியிலே இந்த ஹதீஸை போட்டுட்டு பலவீனத்துக்கு காரணத்தை அவர் சொல்லலை, இந்த ரெண்டு பேர் தான் காரணம். பலவீனத்துக்கு என்ன காரணம், வலீது பின் வலீது என்ற பலவீனமானவரும் இப்னு சௌபான் என்ற பலவீனமானவரும் வர்ற காரணத்தினால. இந்த சிவப்பு கலரை நான் போட்டிருக்கிறது நம்ம போட்டுக்கிட்டது, கிதாபில் உள்ளதில்லை. இந்த சிவப்பு கலராக போட்டது வந்து அவருடைய விமர்சனத்தை நான் எடுத்து காப்பி பண்ணி போட்டிருக்கிறேன். அப்போ இந்த இது இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஹாதா இஸ்னாதுன் லாயிஃபுன், இது வந்து பலவீனமான சனது, சரி இல்லாத சனதுன்னு அவரே சொல்லிடுறாரு. அதனால் சுண்ணத்து பண்ணுறதுக்கு சொல்லக்கூடிய மூணு ஆதாரம் சொன்னார், மூணையும் சொல்லிட்டோம். மேற்கொண்டு என்னென்ன ஆதாரம் இருக்குதோ எல்லாத்தையும் சொல்லிட்டோம். பெண்களுக்கு ஹத்னா என்பது ஒரு மடமையான ஒரு விஷயம், கேடு தரக்கூடிய ஒன்றை மார்க்கம் கண்டிப்பாக வந்து வர ஒரு ஹதீஸில் வந்து நீங்கள் கட்டவரில் வெட்டுங்கன்னு வந்தால் நம்ம செய்வோமா, செய்ய மாட்டோம். எந்த ஹதீஸில் வந்துருக்கட்டும், அது புகாரில் வந்துருக்கட்டுமே, நம்ம செய்ய மாட்டோம். ஏன், மார்க்கத்தில் இப்படி இருக்காது, பேசிக்கு நமக்கு இருக்குதே. பேசிக்கு வந்து இஸ்லாத்தில் இந்த மாதிரி ஒரு வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் இஸ்லாத்தில் சட்டமாக இருக்காது என்கிற ஒரு அடிப்படைக்கு மாற்றம் வந்தால் தூக்கி தள்ளிட வேண்டியதுதான். அதுபோக அறிவிப்பாளர்லாம் மோசமாக இருக்குது, அதனால் இந்த ஹதீஸ் சரியில்லை, பெண்களுக்கு ஹத்னாங்க செய்யக்கூடாது. அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஆரிஃபின் என்பவர் காரைக்கல்லேருந்து கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, 25/9/2022 உள்ள கேள்வியை பற்றி கேட்குறார். அன்று கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஒருவர் அனுப்பிய குறைந்த மகரே சிறந்தது என்ற கேள்விக்கு அந்த ஹதீஸை எடுத்து காட்டி, ஹைரு சதாக்கி ஐசர்ஹு, ஐசர்ஹு என்றால் குறைவானது என்பது தவறான மொழிபெயர்ப்பு என்றும், மேலாக லேசானது என்பதே சரியான பொருள் என்றும் சொன்னீர்கள். அவரவருக்கு சிரமம் இல்லாமல் மகர் லேசாக எது உள்ளதோ அதை மனம் வந்து கொடுக்க வேண்டும், அதுவே சிறந்தது என்கிற கருத்தே சரி என்று விளக்கம் தந்தீர்கள். அல்ஹம்துலில்லா, இதே வார்த்தை பயன்படுத்தப்பட்ட மற்றொரு ஹதீஸை படித்தேன். அந்த ஹதீஸ் என்னென்றுட்டால், ஹைருன் நிக்காகி ஐசர்ஹு, அதே ஐசர் தான் வருது, ஹைருன் நிசாயி ஐசர்ஹு, நிக்காகில் சிறந்தது வந்து ஐசர்ஹு, லேசானது அப்படின்னு வந்திருக்கிறது. அப்போ லேசானது தானே வந்திருக்குது. அதே மாதிரி இன்ன ஆலமன் நிக்காகி பறக்கத்தான் ஐசர்ஹு மோனா, செலவில் லேசானது தான் பறக்கத்தான திருமணம்னு வந்திருக்கிறது. இப்படி வந்திருக்கும் பொழுது திருமண செலவுக்கு சொல்லும்போது மாத்திரம் அது வந்து அதிக செலவு செஞ்சால் பறக்கத்து இல்லை எப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இவர் கேட்குறத விளங்கிறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொன்ன ஒரு பதிலை நினைவுபடுத்தினா தான் இவர் கேள்வி வழங்கும். என்ன கேள்வின்னு கேட்டால், மகர் கொடுக்குறோம்ல, மகர் கம்மியாக கொடுக்குறது தான் சிறந்தது, மகர் ஜாஸ்தியாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சில பேர் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணி ஒரு ஹதீஸை எடுத்து பேசினாங்கன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார். அதாவது ஹைரு சதாக்கு ஐசர்ஹு,
மகரில் வந்து சிறந்தது வந்து கம்மியான செலவில் உள்ளது தான், குறைந்த செலவில் உள்ளது தான் மகரில் சிறந்ததுன்னு சொன்னாங்கன்னு கேட்டிருந்தார். அப்போ நம்ம பதில் சொல்லியிருந்தோம், அப்படி ஐசருக்கு அந்த அர்த்தம் கிடையாது. ஐசர்னால் குறைஞ்சதுங்கிற அர்த்தம் வராது, லேசானதுன்னு அர்த்தம் வரும். அவருக்கு லேசானது, லேசானது என்பது வந்து அவரவர் தகுதியை பொறுத்து மாறுபடும். மகர் கொடுக்குறதுக்கு உனக்கு வந்து இப்போ 1000 ரூபா தான் கொடுக்க இயலும்னு சொன்னால் அதுதான் உனக்கு லேசானது. 1000 ரூபா கொடுக்குற தரத்தில் உள்ளாலும் நீ 5000 ரூபா கொடுக்கக்கூடாது, ஏன்னா கடனை உடனே வாங்கி தான் நீ கொடுப்பாய், அது கஷ்டமானது. அப்போ இவ்வளோ ஒரு தொகை எவ்வளோங்கிறத அது பேசவில்லை, அவரவருக்கு லேசானது. அவரவருக்கு லேசானதைத்தான் மகராக கொடுக்கணுமே தவிர குறைஞ்ச மகர் கொடுக்கணும் என்று இல்லை அப்படின்னு நம்ம விளக்கம் சொல்லியிருந்தோம். அந்த விளக்கத்துக்கு காரணம் என்ன சொல்லியிருந்தோம்னா, எந்த ஹதீஸு இதை பேசுகிறதோ, இந்த பேசுகிறதோ அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் இருக்கார்ல, அந்த அறிவிப்பாளரான சஹாபி என்ன பண்ணுவார்னு கேட்டால், அவர் வந்து ஒரு மகரை கொடுப்பார் மனைவிக்கு. எவ்வளோ கொடுப்பாருன்னு கேட்டால், ஒரு ஹைபரில் இருக்கிற என்னுடைய ஒரு தோட்டத்தை நான் மகராக கொடுக்குறேன். அவர் தான் அறிவிக்கிறாரு லேசான மகர் தான் சிறந்ததுண்டு. அது சொல்லிட்டு அதே ஹதீஸிலேயே அதனுடைய பிற்பகுதியில் என்ன வருதுன்னு கேட்டால், என்னுடைய ஹைபரில் உள்ள ஒரு என்ன எனக்கு கிடைச்ச பங்கை நான் வந்து மகராக கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. அது என்ன பங்குன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து 100,000 திர்ஹத்துக்கு விற்றுருக்கிறார். அந்த அவருக்கு ஏதோ ஒரு நிலம் தோட்டம் ஏதோ கிடச்சிருக்கு, அந்த தோட்டத்தை வந்து மகராக கொடுத்தேன். தோட்டத்தை எவ்வளோக்கு அந்த பெண் விற்றாங்கண்ணா, என் மனைவி விற்றாங்கன்னு சொன்னால், மேத்தி அல்ஃபின் பி மேத்தி அல்ஃபின் 100,000 திர்ஹத்துக்கு விற்றேன்னு அவர் சொல்கிறார். அப்போ கம்மியான மகராக இருக்கணும்ன்ற கருத்தாக இருந்தால், 100,000 மதிப்பு உள்ள தோட்டத்தை கொடு, 100,000 திர்ஹம் மதிப்பு, 100,000 திர்ஹத்தை இன்றைக்கி இன்றைக்கி பேசுவதாக இருந்தால், ஒரு திர்ஹம்ங்கிறது வந்து 3.6 கிராம், திர்ஹம்னா வெள்ளிக்காசு, அதனுடைய எடை எவ்வளோன்னு கேட்டால் 3.6 கிராம் வருகிறது. அப்போ வந்து 100,000 திர்ஹம் என்று சொன்னால் என்ன செய்கிறது, 360,000 கிராம் ஆகிடுச்சு, அதாவது 360 கிலோ ஆகிடுச்சு. 360,000 கிராம்ட எவ்வளோவே 360 கிலோவாகிறது. 360 கிலோன்னு சொன்னால் ஒரு கிலோவுக்கு வந்து இன்றைக்கி ரேட் வந்து 86,000 ரூபா இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம். 360 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா 3,96,000 ரூபா வருது. ஒரு தோட்டத்தை கொடுக்குறாரு, அந்த தோட்டம் 100,000 திர்ஹத்துக்கு விற்கப்படுகிறது. திர்ஹத்தை வெள்ளியால் கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு திர்ஹத்தினுடைய எடை வந்து 3.6 கிராம் அப்படிங்கும்போது எவ்வளோ வருதுன்னு கேட்டால் 360 கிலோ வருது. 100,000 360 கிலோவுக்கு ரேட் எவ்வளோன்னு கேட்டால் 3,96,000 ரூபா வருது. ஒரு இடத்தை அவர் மகரா கொடுத்தாருன்னு வருது. அவர் அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னா, ரசூல்லா சொன்னாங்க லேசான மகர் தான் சிறந்ததுன்னு சொல்லி. அப்போ இது அதிக மகருன்ற அர்த்தம் வச்சிங்கன்னு சொன்னால், அவர் அறிவிக்கிற அவரே வந்துக்கிட்டு 4 கோடியை கொண்டு கொடுத்துருப்பாரா? அதிக மகர் கொடுக்க மாட்டார். லேசானன்னு வச்சிங்கன்னா அவருக்கு லேசாக இருந்திருக்கு, தோட்டம் இருந்துச்சு கொடுத்துட்டார் அவ்வளோதானே, அவருக்கு அது கஷ்டம் இல்லை. அதாவது கஷ்டம் லேசுங்கிறது ஆளை பொறுத்து மாறும். எனக்கு லேசாக இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அல்ல உங்களுக்கு லேசாக இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கும். 10,000 ரூபா சம்பளக்காரனுக்கு லேசாக இருக்கிற கஷ்டமாக இருக்கிறது, 100,000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு லேசாக இருக்கும்ல. அந்த மாதிரியான அடிப்படையில் அதுக்கு அர்த்தம் செய்யணும்னு சொல்லிட்டோம்ல. இதை வச்சுக்கிட்டு அவர் கேட்குறாரு, மகருக்கு மட்டும் இப்படி சொன்னீங்களே, திருமணத்தினுடைய விஷயத்தை பேசும்போதும் லேசானது செலவுன்னு தானே வருதுன்னு கேட்குறாரு. பாயிண்ட் என்ன தெரியுமா, நான் மகருக்கு இதை சொல்லியிருந்தேன், மகருக்கு சொன்னதை வைத்து என்ன கேட்குறாருன்னா, ஐசர்ஹு மௌனா, செலவில் லேசானது தானே வருது, லேசான செலவுன்னு ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படும்ல, மகருக்கு சொன்னதே இதுக்கு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாரு. மகருக்கு சொன்ன மாதிரி எதுக்கும் சொல்கிறதா இருந்தால், லேசான செலவு திருமணத்துக்குங்கிறோம். லேசானது என்பது வந்து ஒருத்தருக்கு 500,000 செலவு செய்கிறது கூட லேசாக இருக்கும், ஒருத்தருக்கு 10,000 ரூபா செலவு செய்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த லேசு கஷ்டம் எல்லாம் ஆளுக்கு ஆளுக்கு வேறுபடக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஆளாளுக்கு வித்தியாசப்படக்கூடியதாக இருக்கும் பொழுது நீங்கள் குறைஞ்ச செலவு கம்மியாக செலவுன்னு அர்த்தம் செய்கிறீங்க. லேசானதுன்னு அவனவன் சாய்ஸில் விட்டுற வேண்டியதானே. ஒருத்தன் வசதி போல் 1,000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தான்னு சொன்னால் அதை எதுக்கு நீங்கள் வந்து அதை தப்புன்னு சொல்கிறீங்க, அது பறக்கத்து இல்லைன்னு இதுக்கு சொல்கிறீங்கன்னு அவர் கேட்குறாரு. நல்ல கேள்வி தான் கேட்குறாரு. இப்போவும் நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால், அப்பவும் சொல்கிறது என்னென்னு கேட்டால், திருமணத்திற்கு இவ்வளவு தான் செலவழிக்கணும்னு மார்க்கத்தில் சொல்ல கிடையாது. மார்க்கத்தில் இவ்வளோ தான் செலவழிக்கணும்னு கிடவே கிடையாது. ஒரு 100,000 பேருக்கு விருந்து கொடுத்தா கூட நீங்கள் குறை சொல்ல முடியாது, மார்க் அடிப்படையில் சொல்ல முடியாது. அப்போ என்ன அடிப்படையில் நம்ம சொல்லுவோம்னு கேட்டால், இந்த லேசானதுன்னு ஒருத்தர், இந்த லேசானதில் என்ன வருதுன்னு கேட்டால்,
ஐசர்ஹுமோனம் மிக லேசாக ஐசருங்கிறது வந்து அந்த கம்பேர் டு டிகிரியுடைய சொல் வந்திருக்குது. ரொம்ப லேசானதாக இருக்கணும், அவருக்கு செய்கிற விஷயங்கள் ரொம்ப லேசானதாக இருக்கணும். அப்போ கல்யாணத்தை செலவு செய்வதற்கு ரொம்ப லேசானது எதுவும் அதை செய்ய போனோம். 100,000 லேசானது தான், ஒரு கல்யாணத்தை செஞ்சு முடிக்க எவ்வளோ போதுமோ அதுதான் ரொம்ப லேசானது. 100,000 என்பது ஒருத்தருக்கு லேசானதாக இருக்கலாம், 10,000ங்கிறது ரொம்ப லேசானது தானே. அதனால் அதுலேயும் குறைந்த செலவுங்கிறது வரத்தான் செய்யுது. மிக லேசானது ஐசருங்கிற வார்த்தை வந்து மிக எளிதானதுன்னு அர்த்தம். அதான் கம்பேர் டு டிகிரிம்பாங்கள்ல, அதுக்குரிய சொல் அது ஐசருங்கிறது. அக்பர்னா மிகப்பெரியவன், அந்த 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 ஸ்டைலில் வரக்கூடிய சொற்களை வந்து இஸ்மு தஃலீல் என்று சொல்வார்கள், கம்பேர் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு பெயர்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இப்போ வந்து கல்யாணம் பண்ணுறாருன்னு சொன்னால் ஒருத்தருக்கு 1 கோடி ரூபா செலவு பண்ணால் கூட அது நீங்கள் அதற்கு ஆடம்பரமோ அனாச்சாரமோ இல்லாமல் இருந்தால், மார்க்கு அனுமதித்த காரியங்களை தான் அந்த 1 கோடி ரூபாய்க்கு செய்வார் என்று இருந்தால் அது வந்து மார்க்கத்தில் குற்றமே கிடையாது. மார்க் அடிப்படையில் நம்ம எதை வச்சு சொல்லுவோம்னு கேட்டால் மிக லேசு தானுங்க, அவ்வளோ ரூபா நீங்கள் செலவு செய்யலாம், உங்களுக்கு லேசு தான், மிக லேசானதுக்கு செய்யுங்களேன். மிக லேசானது என்பதற்கு அது மாற்றமாக இருக்குது, மிக லேசாக இருந்தால் தான் பறக்கத்து கிடைக்கும், அதனால் நீங்கள் அதை குறைத்துக்கிட்டால் நல்லதுன்னு சொல்லுவோமே தவிர அந்த திருமணம் செல்லாது என்று நம்ம சொல்வது இல்லை. அந்த மாதிரி திருமணத்துக்கு யாரும் போகாதீங்கன்னு நம்ம சொன்னதும் கிடையாது, சொல்வதும் கிடையாது. நம்ம என்ன பதிவு செய்யும்போது என்ன செய்வோம், ஹுத்பா ஓதி அதை சிறப்பித்து நாங்கள் பேச மாட்டோம் என்பது தான் கடந்த காலத்தில் ஒரு நிலைப்பாடை வச்சுருந்தோம். அதனால் இப்போவும் வந்து ஒருத்தர் கல்யாணத்துக்காக வேண்டி வரக்கூடிய மக்கள் நிறைய பேர் கூப்பிட்றாரு. நிறைய பேர் கூப்பிட்டார்னா நிறைய பேருக்கு உரிய ஏற்பாடுகள் செய்யணும்ல, ஒரு இடங்கட மண்டபம் போக்குவரத்துலாம் பிடிக்கணும், இதெல்லாம் செய்வதாக இருந்தால் தான் நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும்னு பிடிச்சாரையானால் மார்க் அடிப்படையில் ஒரு ஹராம்னு சொல்ல முடியுமானா அதுக்கு எந்த அர்த்தத்தையும் காட்ட இயலாது. இது ஹராம் தப்புன்னுலாம் சொல்ல முடியாது. ஹராம்னா ஹராமான காரியத்தை தான் ஹராம்னு சொல்லணும். ஹராம் இல்லாத ஒரு காரியத்தை வந்து ஹராம்னு சொல்வதற்கு யாருக்கும் எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அதில் என்ன செய்வோன்னு கேட்டால் நம்ம சமுதாய நோக்கோடு ஏழைப்பாளைகள் பாதிக்கப்படுவாங்க, உங்கள்கிட்ட வசதி இருக்குன்னு பெருசாக செஞ்சுருவீங்க, இல்லாதவங்க வட்டி கடன் வாங்கி கொண்டாந்து செய்கிறான், அந்த அது ஒரு கல்யாணத்தை அப்படி செய்யாமல் மிக லேசான நீங்கள் செய்யலாமே என்று ஒரு அட்வைஸுங்கிற லெவலில் மட்டும்தான் அதை சொல்ல முடியுமே தவிர நம்ம என்ன செய்ய முடியாது, 1,000 பேருக்கு நீ விருந்து கொடுத்தால் நான் வரமாட்டேன்லாம் சொல்ல முடியாது. 1,000 பேருக்கு விருந்து கொடுத்து உங்களையும் கூப்பிட்டானே ஆனால் அந்த விருந்தில் எந்த ஒரு அனாச்சாரம்லாம் இல்லாமல் இருக்குமே ஆனால் அதுக்கு போவதற்கு எந்த ஒரு கிரவுண்ட்லையும் நீங்கள் குறை சொல்கிறதுக்கு ஆதாரம் காட்டணும்ல, எதை வச்சு காட்டுவீங்க, இந்த பறக்கத்துக்கு தான் அது அதில் வந்து பறக்கத்தானே குறையுன்னு இருக்குது, அந்த கல்யாணம் செல்லாது என்று அப்படி ஒன்றும் இல்லையே. அதனால் வந்து எளிதானதுன்ற இதுக்கு அதுக்கு அதை அர்த்தம் லேசானது அவரவரை பொறுத்து தான் முடிவு செய்ய முடியும். அவருக்கு லேசானதை செய்யட்டும், மிக லேசானதை செய்யட்டும், மிக லேசானதை செஞ்சால் தான் பறக்கத்து கிடைக்கும். அப்படி இல்லாட்டாலும் அந்த திருமணம் செல்லாதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம், அந்த திருமணத்தை நடத்தி வைக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். அப்படி கடந்த காலத்துலேயே சொன்னது கிடையாது. ஆளை பொறுத்து இது வித்தியாசப்படக்கூடிய ஆளை பொறுத்து ஊரை பொறுத்து நிச்சயம் வித்தியாசப்படும் என்று தான் நம்ம சொல்கிறோம். அதுதான் விஷயம். அடுத்து தனியாக தொழுபவர் குனூத்து நாசிலா ஓதலாமா, அதாவது குனூத்து நாசிலா என்று சொன்னால் நமக்கு பிற ஏதாவது ஒரு இழப்புகள் நஷ்டம் இயற்கை பேரிடர்கள் அல்லது நமக்கு எதிராக ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறைகள் இது மாதிரி நிகழும் பொழுது அதிலிருந்து பாதுகாப்பு தேடி ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதக்கூடிய துவா ருகுவுக்கு முன்னாடி கடைசி ரகத்தில் ஓதக்கூடிய துவாவுக்கு பேர் குனூத்து நாசிலா. இதை வந்து இன்றைக்கி இந்த பாலஸ்தீன் பிரச்சனைலாம் வரும்பொழுது எல்லா பகுதிகளிலையும் என்ன செய்கிறாங்க, பள்ளிவாசலாம் ஓதுறாங்க. இது அந்த மாதிரி பிரச்சனைக்கும் ஓதலாம், நமக்கு தனிப்பட்ட முறையில் கஷ்டம் துன்பங்கள் வரும்போதும் ஓதிக்கிறலாம். இந்த அவர் கேள்வி என்னென்னு கேட்டால் இது தனியாக தொழுகிறாலும் ஓதலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தொழுகையை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொதுவான அளவுகோல் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சல்லு கமா ராயித்து மூனி உ சல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அந்த மாதிரி நீங்களும் தொழுங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதிரிலாம் தொழுதுருக்கிறாங்களோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். தனியாக தொழுதால் அது கிடையாது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம அதை தவிர்க்கணும். இல்லைன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனூத் ஓதுனாங்கல்ல, நம்ம ஓதிக்கிறவர் தனியாக தொழுதாலும் ஓதலாம். தனியாக கூட ஒரு மனிதனுக்கு துன்பங்கள் வரும், அவன் தனியாகத்தானே ஓதுவான், அதனால் அதுக்கு வந்து தடை கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அடுத்த கேள்வி என்னென்னு கேட்டால், சூரியன் அல்லாவிற்கு சஜிதா செய்யும் என்பதற்கு அல்லாவின் கட்டளை இப்படி இயங்குகிறது என்று தான் அர்த்தம் என்று சொன்னீர்கள், அதற்கு அது அர்த்தமா அல்லாஹுவை நினைவுகூறும் திக்ரு செய்யும் என்று பொருள் கொள்ள முடியும் தானே? இரவு நேரங்களில் மரம் செடி கொடிகளை பறிக்காதீர்கள்,
அவைகள் அல்லாவை திக்ர் செய்கின்றன செய்யும் என்று சிலர் கூறுகிறார்கள். அது சரிதானான்னு கேட்குறாங்க. அதாவது இதை எதுக்கு சொன்னோம் என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். எல்லா பொருள்களுமே அல்லாவை துதிக்கின்றன அப்படிங்கிறது வந்து நம்ம நம்ப வேண்டிய இன்னொரு விஷயம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. பொதுவாக தாவூது நபியோடு சேர்ந்து மலைகளெல்லாம் தஸ்பீஹ் செய்தன அப்படின்னு சொல்லி 21வது சூராவில் 79வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் பறவைகளும் அவங்க அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ் செய்கின்றன அப்படின்னு சொல்லி 24:41 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி ஓ இம்மின் செய்யின் இல்லா யுசப்பிஹி பிஹம்திஹி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அல்லாவை தஸ்பீஹ் செய்யாமல் இருக்கிறது இல்லை. உலாக்கின் லா தஃபஹூன தஸ்பீஹும், அவை துதிப்பதை வந்து நீங்கள் வழங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி 17:44 இருக்கிறது. அதாவது இறைவனை துதித்தல் என்ற ஒரு தன்மை சூரியன் சந்திரன் மரம் செடி கொடி எல்லாத்துக்கும் இருக்குது என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ நம்ம அந்த சஜிதாங்கிற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இருக்குதாங்கிறதான் கேள்வி. தஸ்பீஹுங்கிற வார்த்தை வரும்போது அந்த அர்த்தம் செய்யணும். அதாவது சூரியன் சஜிதா செய்யும்னு ஒரு வார்த்தை வருது. அப்போ சஜிதாவுடைய அகராதி அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணியிறது தான். தஸ்பீஹ் செய்யறன்ற அர்த்தம் கிடையாது, பணியுதல் தான் அதுக்கு அர்த்தம். அப்போ ஆதம் அலைஹிஸ் ஸலாத்துக்கு வந்து மலக்குமார்களை அல்லாஹ் சஜிதா செய்ய சொன்னான் என்று சொன்னால் பணிய சொன்னான் என்று தான் அர்த்தம்னு விளக்கியிருந்தோம்ல. அப்போ தான் இது சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம், இதுக்கு சஜிதான்னா அந்த நெத்தியை கொண்டை நிலத்தில் வைக்கிறதுங்கிற அர்த்தம் இஸ்லாம் வந்த பிறகு உள்ள ஒரு அர்த்தம். அதுக்கு முன்னாடி வந்து அந்த அர்த்தம் அது கிடையாது, பணிகிறதுங்கிற ஒரு அர்த்தம் தான் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் ஆதமுக்கு பணிந்தார்கள் இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டாகத்தான் நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால் சூரியன்லாம் இறைவனுக்கு சஜிதா செய்துன்னு வருது. சூரியனுக்கு நெத்தி இருக்குதா, முட்டுக்கால் இருக்குதா, கை இருக்குதா, பாதம் இருக்குதா, ஒன்றுமே இல்லையே. அப்போ என்ன அர்த்தம், பணிகிறன்னு அர்த்தம் செய்யணும்னு சொன்னோம். அப்போ அந்த சஜிதாங்கிற சொல்லு அங்கே வந்திருக்கும் போது பணியுதுங்கிற அர்த்தம் கொடுத்துட்றோம். அவைகள் தஸ்பீஹ் செய்யற அர்த்தம் செய்யலாமான்னா தஸ்பீங்கிற வார்த்தை வரும்போது அதில் செய்யுங்க. இங்கே சஜிதான் வர்றதில் வந்து பணியுதல்னால் அது நேரடி அர்த்தம். ஒன்று வந்து மார்க்கப்படியான அர்த்தத்தை நீங்கள் கொடுக்கணும், இல்லைன்னா அகராதிப்படி அர்த்தத்தை கொடுக்கணும். சஜிதாங்கிறதுக்கு மார்க்கப்படி உள்ள அர்த்தம் என்ன, நம்ம தொழுகையிலெல்லாம் செய்கிறோம்ல அந்த செயலுக்கு பேர் சஜிதா. அகராதிப்படி உள்ள அர்த்தம் என்ன, பணியுதல் பூரா சஜிதா. அப்போ சூரியன் சஜிதா செய்கின்றனன்னு வந்துச்சுன்னு சொன்னால் பணிகின்றன அர்த்தம் செய்யுங்க. தஸ்பீஹ் செய்யணும்னு அர்த்தம் செய்யலாமான்னு அர்த்தம் எப்படி செய்வீங்க, அந்த சொல்லுக்கு இருந்தால் தானே செய்ய முடியும். அவை தஸ்பீஹ் செய்கிறதான்னு கேட்டிங்கன்னா தனி விஷயம், செய்கிறது தஸ்பீஹ் செய்வதாக வேறு வசனங்களை நான் இப்போ வாய்ச்சி காட்டினல அந்த வசனங்களில் எல்லாம் தஸ்பீஹ் செய்வதாக சொல்லப்படுகிறது. அப்போ தஸ்பீஹ் சொல்வதாக வர்ற இடங்களில் தஸ்பீஹ் அர்த்தம் செய்யுங்க. சஜிதான் வர்ற இடத்துல பணிகின்றன அப்படின்னு அர்த்தம், பணிந்துக்கிட்டு தஸ்பீஹ் செய்வாங்க. தஸ்பீஹ் செய்யக்கூடியதுக்கு வேறு ஆதாரங்கள் இருக்குது. ஃபர்லான தொழுகையை இமாம் தொழுவித்து கொண்டு இருக்கும் பொழுது இமாம் மயங்கி விழுந்தால் பின்னால் உள்ளவர்கள் அத்தொழுகையை இடை நடுவே விட்டுவிட வேண்டுமா அல்லது தொழுகையை முழுமையாக முடிக்க வேண்டுமா சொல்கிறோம். இப்போ ஜமாத் தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கிறது. ஜமாத் தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இமாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். இப்போ எல்லாம் நம்ம தொழுகையில் நிற்கிறோம். இப்போ நம்முடைய கடமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஒரு இமாம் ஆகிட்டார்னு சொன்னால் அந்த இமாமுக்கு பதிலாக வேறு இமாமை மாற்றுறதுங்கிற ஒரு அடிப்படைக்கு இஸ்லாத்தில் ஒரு இடம் இருக்குது. அது என்ன இடம் இருக்குன்னு கேட்டால், புகாரில் 1201வது ஹதீஸில் வரக்கூடிய சம்பவம். அது என்ன சம்பவத்தை சொல்லுதுன்னா, குபா பகுதி இருக்குல்ல மதீனாவுக்கு பக்கத்தில் உள்ள குபா, முதல் பள்ளி கட்டினாங்கள்ல அந்த இடத்துல உள்ள மக்களுக்கு வந்து கொஞ்சம் கைகளை பாயி போச்சு. ரசூல்லா இதை கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டவுடனே அவங்கள நல்லிணக்கம் ஏற்படுத்துறதுக்காக ரசூல்லா புறப்பட்டு போயிட்டாங்க. அவங்க எங்கே போயிட்டாங்க, குபாவுக்கு போயிட்டாங்க. எதுக்கு போனாங்கன்னா அவங்கள சமரசம் ஏற்படுத்துவதற்கு போயிட்டாங்க. அப்போ பார்த்து தொழுகை நேரம் இங்கே மஸ்ஜித் நபவியில் தொழுகை வக்து வந்துருச்சு. வழக்கமாக தொழுகிற நேரம் இருக்கும்ல அந்த நேரம் வந்துருச்சு. வந்த உடனே பிலால் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல்லா அபுபக்கர்கிட்ட வர்றாங்க. அபுபக்கர் அவர்களே, ரசூல்லா வந்து போனால் வரல, ஏதோ அங்கே வேலையை நின்றுட்டாங்க, அதனால் நீங்கள் இமாமத்து செய்கிறீங்களா, தொழுகைக்கெல்லாம் மக்கள் வந்துட்டாங்க, நேரம் ஆகிடுச்சு, நீங்கள் தொழுவீங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவர் நினைச்சா சார், நான் தொழுவிக்கிறேன், நீங்கள் விரும்புனா நான் தொழுவிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே பிலால் வந்து நினைஞ்சார்னா இக்காமத்து சொல்லிட்டோன்னே அபுபக்கர் போய் தொழ ஆரம்பிக்கிறாங்க. அபுபக்கர் முன் வரிசையில் போய் நின்று ரசூல்லா இமாமா நிற்பாங்கல்ல அங்கே நின்று தொழ ஆரம்பிக்கிறாங்க.
தொழ ஆரம்பித்து தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு சஃபையாக கடந்துக்கிட்டு போய் மொதல் வரிசையில் போய் மொதல் வரிசையில் தான் கேப் இருக்கும் பொழுது அவங்க நின்றுட்டாங்க. அப்போ ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலாம் இப்போ ஜா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்ஷிஃபி சுஃபூஃபி யஸுக்குஹா ஷக்கா, சஃபுகளை இப்படி கிழித்து கொண்டே போய் ஹத்தாக்காம ஃபி ஸஃபில் அவ்வலி, முதல் வரிசையில் போய் நின்று விட்டார்கள். அப்போ அப்போ அதாவது அவ்வப்பக்கம் தொலைச்சிட்ருக்கிறாரு ரசூல் சல்லா அலிஸ்லாம். அப்படி வந்து முதல் வரிசையில் போய் நின்றுட்டாங்க, இமாமை டிஸ்டர்ப் பண்ணலை. அப்போ மக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது கைதட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கைதட்டுறாங்க எதுக்குன்னு கேட்டால், அபுபக்கரை வந்து கொஞ்சம் பின்னாடி வான்னு சொல்லுவதற்காக வேண்டி தொழுகையில் இருந்துக்கிட்டு இந்த அப்போ ரசூலில் வந்துட்டாங்க, நீ என்ன இமாமா நிற்கிற, நீ கொஞ்சம் பின்னாடி வா, அந்த ஒரு மெசேஜை கொடுக்கறதுக்காக வேண்டி கைதட்டினாங்க. அவர் திரும்பவே மாட்டாராம், இப்போ அபுபக்கர் தொழுவிச்சார்னா திரும்ப மாட்டாராம். ரொம்ப அதிகமாக கைதட்டணும்னு நினச்சாங்கன்னா அப்படி திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா என்ன செய்கிறாங்க, பின்னாடி ரசூல்லா சஃபில் நிற்கிறாங்க. திரும்பி என்னத்துக்கு கைதட்டுறாங்கன்னு பார்க்குறாரு, ரசூல்லா பின்னாடி நிற்கிறாங்க. நின்ற உடனே இப்போ அஷாரையிலே மக்கானுக்கு ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா இப்படின்னு காட்டுறாங்க, அங்கே இரு நீனே தொழுவி அப்படிங்கிறாங்க. ஆனால் அபுபக்கர் என்ன செஞ்சார்னு கேட்டால், அவர் தொழுவிக்காமல் கைகளை உயர்த்தி கொண்டு அல்லாவை புகழ்ந்து அப்போ பின்புறமாகவே வந்து நினைஞ்சிட்டாரு, நின்றுட்டார். ரசூல்லா முன்னாடி போய் தொழுவிச்சாங்க. அப்போ ஒரு இமாமாக அபுபக்கர் இருக்கும் பொழுது ரசூல்லா வந்துட்டாங்க, அவரையே தொழுவிக்க ரசூல்லா சொன்னால் கூட ரசூல்லாவுக்கு நம்ம எப்படி ஜமாத்து நடத்துறது அப்படிங்கிற ஒரு வகையில் அபுபக்கர் என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் வர்றாங்க. கிபிலா விட்டு திரும்பாமல் அப்படியே ரிவர்ஸ் முதுகு பக்கமாக நடந்து வர்றாங்க. ரசூல்லா அப்படி முன்னாடி போய் நின்றுக்கிறாங்க. ரசூல்லா நின்ற இடத்துல அபுபக்கர், அபுபக்கர் நின்ற இடத்துல ரசூல்லாவும் மாறிக்கிறாங்க, இடம் மாறிக்கிறாங்க. அப்போ இதில் என்ன வழங்குறோம்னு கேட்டால், சில காரணங்களுக்காக வேண்டி ஒரு இமாம் மயக்கம் விட்டுறதுக்குன்னா இதில் நம்ம ஆதாரம் எடுக்கணும். மயக்கம் விட்டுட்டார்னா தொழுக அவர் தொழுக முடியலையில பின்னாடி உள்ளால் போய் நின்ற வேண்டியதானே. ஒருவர் இமாமாக இருந்தால் அவரை கொண்டு தான் அந்த தொழுகையை கடைசி வரைக்கும் செய்யணுங்கிற ஒரு சட்டமாக இருந்தால், ரசூல்லா அபுபக்கர் இமாமாக இருந்த தொழுகையில் ஒரு பாதியை வந்து அவர் தொழுவிக்கிறாரு, பாதியை ரசூல்லா தொழுவிக்கிறாங்கல்ல. இது புகாரில் 1201 ஹதீஸில் இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம என்ன மயக்கம் முற்றுவதற்கும் இது ஆதாரமாக எடுத்துக்கலாம். மயக்கம் முற்றாலும் என்ன செய்யலாம், மயக்கம் முட்டு அப்படி நிப்பாட்டாமல் டக்குன்னு போய் என்ன செய்யலாம், அவருக்கு சிகிச்சை பண்ணக்கூடிய ஒருத்தர் ரெண்டு பேர் இறங்கிக்கிட்டு மீதி உள்ள பின்னாடி உள்ள ஆள் போய் என்ன செய்யலாம், தொழுவிச்சிக்கிறலாம். அவ்வளோ ஒரு மக்கள் இருக்காங்கள்ல, எல்லாருமே என்ன செய்ய போகிறாங்க, ரெண்டு மூணு பேர் அதுக்கு அவரை மயக்கம் போட்டு ஒரு தூக்கிட்டு போகிறதுக்கு, அவர் தண்ணி தெளிக்கிறதுக்கு, சிகிச்சை பண்ணுற வேலையில் இறங்கினாங்கன்னா மற்றவங்க என்ன செய்ய வேண்டியதான், வேறு ஒரு ஆளை இமாமா முன்னாடி போய் அவராக முந்தி போய்க்கிறலாம். யார் தனக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறாரோ அவர் டபக்குனு முன்னாடி போய் நின்று கூட என்ன செய்யலாம், விட்ட இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு வந்து இதிலேருந்து நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி தான் உமர்லாம் ஹதீஸ் கிடையாது, இருந்தாலும் சைடு சப்போர்ட்டுக்காக தான் ஆதாரம் அவ்வளோதான். உமர்லான்னு கொல்லப்பட்டாங்களே கத்தியால் குத்தப்பட்டோன்னே என்னன்னு பின்னாடி உள்ள ஒன்றுமே தெரியலை. டக்குன்னு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்துல் ரஹ்மான் பின் அவுப் டக்குன்னு உமரோட இடத்துல போய் சுருக்கமாக தொழுவிச்சு முடிக்கிறாரு. உமர் குத்த இமாமா இருந்தாலும் குத்தப்படுறாரு, குத்தப்பட்ட உடனே அவரால் தொழுவிக்க முடியாது. உடனே அப்துல் ரஹ்மான் பின் அவுப் போய் என்ன செய்கிறான், அவங்க அங்கே அங்கே முன் வரிசையில் இருந்திருப்பாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுப் போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த தொழுகையை அவங்க சுருக்க தொழுது முடிப்பாங்க அப்படிங்கிறது புகாரில் 3700 ஹதீஸில் இருக்குது. அந்த இது முறை செஞ்சது ஆதார அப்துல் ரஹ்மானின் வகுப்பு செஞ்சு ஆதாரமாகாது. இருந்தாலும் வந்துக்கிட்டு அந்த ரசூல்லா செஞ்சதுலேருந்து இதை புரிந்து கொள்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல, அந்த அடிப்படையில் உள்ளு தான். அதனால் மயக்கம் போட்டாங்கன்னா வேறு ஒரு ஆள் நின்று என்ன செய்யலாம், அந்த தொழுகையை கண்டினியூ பண்ணலாம். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், அரஃபா என்பது பெயர் இல்லை, நம்பர் தான் இருக்குது. அரஃபா என்பது நாளின் பெயரா அல்லது இடத்தின் பெயரா? அரஃபா தினத்தில் ஹாஜிகள் ஒன்று கூடுவதால் அந்த இடத்திற்கு அரஃபா மைதானம் என்று பெயர் வந்ததா, அல்லது அரஃபா மைதானத்தில் ஹாஜிகள் கொண்டு வந்த ஒரே வார்த்தை திருப்பி திருப்பி இருக்கார். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு செய்வதற்கு முன் ஹம்ஸ் கோத்திரத்தார் முஸ்தலிஃபாவில் தான் ஹஜ்ஜின் போது ஒன்று கூடுவார்கள் என்று ஹதீஸ் உள்ளது அப்படின்னு கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, இது புகாரில் உள்ள ஹதீஸ்லாம் போட்டிருக்காரு. இப்போ அரஃபா நாள் என்று சொல்கிறோம்ல, அரஃபா நாள் என்பது அந்த அந்த இடத்துக்கு பெயரா அந்த நாளுக்கு பெயரா அப்படின்னு கேட்குறாங்க. அரஃபா என்பது இடத்துக்கு பேர், அரஃபாங்கிறது ஒரு திறந்த ஒரு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு மைதானம், அந்த மைதானத்துக்கு பேர் தான் அரஃபா. ஹாஜிகள் எல்லாம் அங்கே போய் கூடுவாங்கள்ல, என்னைக்கு கூடுவாங்க, பிறை 9 கூடுவாங்க.
அப்போ ஒம்பது அன்னைக்கு துலஹஜ்ஜி மாதம் பிறகு ஒம்போதில் ஹஜ்ஜிக்கு போகிறவங்க அரஃபா மைதானத்தில் கூடுவாங்க. அப்படி கூடுனாங்கன்னு சொன்னால் அவங்க கூடக்கூடிய நாள் என்ற காரணத்திற்காக அந்த நாளுக்கு என்ன பேர் வந்துருச்சுன்னா அரஃபாவுடைய நாள் என்று பேர் வந்துருச்சு. அரஃபாவுடைய நாள்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால், ஹாஜிகள் முதல்ல முஸ்லீமாவில் கூட்டிகிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் நல்லா நினைச்சிட்டான்றான சும்மா ஃபீலும் ஹைத் அஃபால்னாஸ் என்ன செய்யுங்க, அதாவது அரஃபாவில் வந்து உயர் ஜாதிக்காரங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் முஸ்தலிஃபாவில் கூடுவாங்க, சாதாரண மக்கள் எல்லாம் வந்து அரஃபாவில் கூடுவாங்க, அப்படி பிரித்து வச்சுருந்தானுவ. அதுதான் நீங்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சொல்லுகிறது. அப்போ ரசூல் நினைச்சிட்டாங்கன்னு கேட்டால் நல்லா கட்டளை இட்டுட்டான் சும்மா ஃபீலும் ஹைத் அஃபால், சாதாரண மக்கள் இங்கே உட்கார்றாங்களோ அங்கே போய் நீங்களும் கூடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு அன்றையிலிருந்து அரஃபாவில் கூடுவது என்பது மார்க்கத்தில் ஒம்பதாவது நாளுடைய சட்டமாக மாறிக்கிருச்சு. இப்போ அரஃபாவுடைய நாள், அரஃபாவுடைய நாள்னால் அந்த அரஃபாங்கிற மைதானத்தில் மக்கள் கூடுகிற சட்டம் வந்ததுனால தான் அன்று முதல் அது அரஃபாவுடைய தினம் என்று சொல்லப்பட்டுச்சு. அது இப்போ அரஃபாவில் கூடுவதனால அந்த பேர். ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு செய்தியை கூடுதலாக வழங்கிக்கணும். நாளுக்கு பேராக இருந்தாலும் அரஃபாவில் கூடுவதை பற்றி பேசும் பொழுது நம்ம அந்த அர்த்தம் எடுத்துக்கலாம். ஹஜ்ஜிக்கு போகிறாங்க, நாங்கள் அரஃபாவில் கூடணும், அரஃபாவுடைய நாள்ன்னு சொன்னால் அங்கே போகிறவங்களுக்கு தான் அது வந்து அரஃபாவுடைய நாளுங்கிற இது பொருந்தும். மற்றவங்களுக்கு இந்த அரஃபாவுடைய நாள்னு சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை எப்படி புரிந்து கொள்வது? ஏன்னா அரஃபாவுடைய நோன்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது அதனுடைய ரிலேட்டிவாக அந்த கேள்வி வரும். அரஃபா நாளைக்கு நோன்பு இருக்கிறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா நாளில் நோன்பு வைக்க சொன்னாங்கல்ல, நோன்பு வைக்க சொன்னாங்கன்னு கேட்டால் அரஃபாவில் அன்றைக்கு ஹாஜிகள்லாம் கூடுறாங்கல்ல, கூடிய நாள் என்ற அடிப்படையில் இதை சொன்னார்களா அல்லது ஒம்பதாவது நாள் என்ற அடிப்படையில் சொன்னார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்ல வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆஜிகள் கூடுவதை வச்சு தான் அந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னு விளங்குகிறது. செயலை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒம்பதாவது நாளுங்கிறத தான் சொல்லியிருக்காங்கன்னு விளங்குது. அது எப்படி விளங்குது என்று கேட்டால், இப்போ ஹாஜிகள் அரஃபாவில் கூடுறாங்கன்னா மதீனாவில் இவங்க இருக்கிறாங்க, ஹாஜிகள் அரஃபாவில் கூடுறது 300 மைலுக்கு அப்பால் உள்ள மக்காவில் போய் கூட போகிறாங்க. மக்காவில் ஹாஜிகள் கூடிவிட்டார்களா என்பது வந்து மதீனாவில் உள்ளவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிய முடியாது. மதீனாவில் உள்ளவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வருஷமும் போய் மக்களை அனுப்பி யாராவது போய் அரஃபாவில் கூட்டிட்டாங்களா, மக்காவில் பேரை பார்த்துட்டாங்களா என்று அறிஞ்சிக்கிட்டு வந்து செய்யுங்கன்னு சொன்னாங்களா? அப்படி சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் பிறை பார்த்த அடிப்படையில் தான் அதை செயல்படுத்தியிருப்பாங்களே தவிர, அவங்க ஹாஜிகள் அரஃபாவில் கூட்டிட்டார்கள் என்பதை வந்து உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீமும் எப்படி அன்றைக்கு அறிஞ்சிருக்க முடியும்? இன்றைக்கி நவீன காலத்தில் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு தான் அறிய முடியுது. அந்த காட்டுறான், டிவியில் காட்டுறானே அரஃபாவில் கூடி இருப்பதே கண்ணு முன்னாடி காட்டுறானேன்று நீங்கள் இப்போதைக்கு சொல்ல முடியும். ஆனால் அன்றைய மக்களுக்கு அன்றைய மக்களுக்கு முதல் பொருந்தணும்ல, அப்புறம் தான் நமக்கு பொருந்தணும். அன்றைய மக்களுக்கு அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைக்கணுங்கிற இந்த ஒரு செய்தியை எகிப்தில் உள்ள ஒரு முஸ்லீமுங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை கொண்டு போய் சேர்க்குறாங்க. எகிப்தில் உள்ளவர் எப்படி அரஃபா நாளில் நோன்பு வைப்பார்? அவர் எப்படி இதை அறிந்து கொள்ள முடியும்? அரஃபாவுக்கு இப்படி வர முடியும், அவர் வந்துட்டு போய் நோன்பு வைக்க முடியுமா? அல்லது வர மக்காவோட தொடர்பு கொண்டு ஃபோன் பண்ணி பேசி ஃபேக்ஸில் தகவலை அறிஞ்சு இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பி பார்த்துட்டோன்ற செய்தி அறிய முடியுமா? அவங்க என்றைக்கு பார்த்தாலும் இவங்களுக்கு தெரியவே செய்யாது. அப்போ நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், நம்ம துல்ஹஜ்ஜி பிறகு ஒன்று ஒன்று பார்ப்போமா? பார்க்கும் பொழுது ஒன்பதாவது நாள் வரும்போது அரஃபா நாள் நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் அரஃபா நாளாக நமக்கு இருக்காது, அவனுக்கு தான் அரஃபா நாளாக இருக்கும். ஒரு நாள் நம்ம முந்தி இருப்போம், இல்லாட்டி ஒரு நாள் பிந்தி இருப்போம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அரஃபாவில் ஹாஜிகள் கூடிவிட்டார்களா என்பதை பார்த்துவிட்டு நோன்பு வைத்தார்களா அல்லது மதீனாவில் பிறை பார்த்த வகையில் நோன்பு வைத்திருப்பார்களா? நீங்கள் அதுக்கு ஆதாரம் கிடைக்கட்டாலும் எப்படி வச்சுருப்பாங்கன்னு சிந்திங்க? இப்படி தானே வச்சுருக்க முடியும்? அங்கே போய் பார்த்துட்டு வந்து வைக்கல, யாரை அனுப்பிவிட்டாங்கன்னு சொல்லுங்கள். பிறகு இப்போ பிறந்தவன மக்காவுக்கு ஆள் அனுப்பி அரஃபாவில் என்றைக்கு கூடுறாங்கன்னு கேட்டுவாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்களா? அப்படி அறிந்து கொள்வதற்கான எந்த ஒரு ஏற்பாட்டையும் ரசூலுல்லாஹ் செய்யலை. ஹாஜிகள் எப்போ கூடுகிறார்கள் என்பதை ரசூலுல்லாஹ் விரும்பி இருந்தார்கள்னு சொன்னால் அறிந்து கொள்ள முடியும். ஏன் அறிந்து கொள்ள முடியும்? ஒம்பது நாள் இருக்குது பிறகு, ஒன்றில் பிற பார்த்தாங்கன்னா ஒம்பதாவது நாளை வந்து முதல் பிறை அன்னைக்கே நம்ம தெரிஞ்சு போயிடும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருக்கலாம்னு கேட்டால், துல்ஹஜ்ஜி பிறைக்கு முன்னாடியே ஒரு ஆளை அனுப்பி பிற ஒன்றுக்கு அங்கே போய் நிற்கிற மாதிரி வச்சு அங்கே பிற பார்த்துட்டாங்க அப்படின்னு தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து ஒரு புறப்பட்டு ரெண்டு நாளில் வந்தவர் சொல்லிடுவார் என்று சொன்னால் அப்போ வந்து அரஃபாவுடைய நாளை அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொள்ள என்ன ஏற்பாடு பண்ணாங்களா? அங்கே அவன் எப்போ கூடுறாங்கிறது அறிந்து கொள்வதற்கு எந்த முயற்சியாவது பண்ணாங்களா? சரி, மதீனாவில் உள்ளவங்க தான் அப்படி போயிட்டு ஓட்டகத்தில் அனுப்பி அறிஞ்சு கொள்ள முடியும்.
அதை விட வெகு தொலைவிலெல்லாம் இஸ்லாம் பரவி இருந்துச்சு. அவங்களாம் எப்படி அரபாவுடைய நாளை கண்டுபிடிப்பாங்க, அவங்க எப்படி அரபாவோட மக்கள் கூடிட்டாங்களா என்பதை அறிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியாது. இது அனைவருக்குமான ஒரு மார்க்கம், மக்காவாசிகளுக்கு உள்ள மார்க்கம் மட்டும் கிடையாது. அப்போ அனைவரும் அரபா நோன்பு வைக்கணும் என்று சொன்னால், அப்போ ரசூலுல்லாஹ் செயல் வடிவமாக நமக்கு தந்த விளக்கத்தை தான் பார்க்கணும். செயல் வடிவமாக ஒவ்வொருத்தரும் போய் அரபாவில் அவங்க கூடுவதை அறிந்து தான் நீங்கள் நோன்பு வைக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னால், அப்படி ஒரு அவங்க சொல்லவே இல்லை. நீங்கள் பெற பார்த்து நோன்பு வைங்க, நீங்கள் பெற பார்த்து நோன்பு விடுங்கன்னு தான் நோன்புக்கு பிறநாளைக்கெல்லாம் ஒரே விதமான வழிகாட்டுதலை ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் அரபாவோட அரபாவினால்னா அரபாவில் அவங்க கூடுறதுனால அந்த பேர் அந்த சொல்ல வச்சு பார்த்து அப்படி தான் செய்யணும். சொல்ல மட்டும் வச்சு பார்க்காம ரசூலுல்லாஹ்வுடைய செயல் எப்படி இருந்துச்சு, அங்கே உள்ள அரபானால் அவங்க அறிந்து கொள்ள எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்கலையே, எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலையே. அப்போ அவங்க அப்படின்னா அப்படி அரபானாலும் முடிவு பண்ணியிருப்பாங்க, மதினாவில் நோன்பு வைக்கணும்ல, அவங்க எப்படி வச்சுருப்பாங்க, 1, 2, 3, 9 அப்படி தானே வச்சுருப்பாங்க, எண்ணி பார்த்து 9 வச்சுருப்பாங்க. இவங்க நோன்பு வச்சுருக்கிற நாளில் வந்து அவன் அரபாவுக்கு அடுத்த நாளாக இருப்பான், அரபாவுக்கு முந்தின நாளாக இருப்பான். அரபா நாளாக இருக்க அவன் தற்செயல் அரபா நாளாக மூணு சான்ஸ் இருக்குது. ரசூலுல்லாஹ் மதீனாவில் அரபான் நோன்பு வச்சது வந்து அதே நாளில் மக்காவில் அவன் கூடியிருக்கவும் சான்ஸ் இருக்கிறது. அல்ல, அதுக்கு முந்தி அவன் ஒரு நாளைக்கு முந்தி பெற பார்த்துருந்தான்னு சொன்னால் முந்தி அவன் கூடுவதற்கும் சான்ஸ் இருக்குது. இவங்களுக்கு 9 இருக்கும்போது அவங்களுக்கு 8 இருக்க வாய்ப்பு இருக்கிறது, அல்லது இவங்களுக்கு 9 இருக்கும்போது அவங்களுக்கு 10 இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ 8, 9, 10 மூணு சான்ஸ் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தானே நோன்பு வச்சுருக்காங்க. அதனால் அரபாவுடைய நாள் வந்து சொல்லுக்கு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அரபாவோட கூடுவது தான். செயல் வடிவம் உலக மக்கள்லாம் செயல்படுத்துவதற்கு அரபாவில் கூடுவதை அறிந்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு வழிமுறையாச்சும் அன்றைக்கி இருந்ததா, அல்ல எந்த ஒரு முயற்சியாவது ரசூலுல்லாஹ் பண்ணினாங்களா? அந்த அங்கே எப்போ கூடுறான்னு அறிந்து கொள்ள முயற்சியே பண்ணலை அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம பார்த்து வச்சுட்டு போயிட வேண்டியதுதான். அதான் அதில் உள்ள அர்த்தம். அடுத்து என்ன கேட்குறாருன்னா, அமீன் என்பவர் கேட்குறாரு, மனைவியின் பெயரின் முதல் எழுத்தை குழந்தைக்கு கொடுக்கலாமா, இஸ்லாத்தில் இது அனுமதிக்கப்படுமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இன்சில் போடுறாங்கல்ல, வாப்பாவுடைய பேர் தானே இன்சில் ஆக்குறாங்க. அப்துல்லாண்டு அப்துல்லாவுடைய மகனுக்கு ஏங்கிறத இன்சிலாக போடுவாங்க. ஃபாத்திமா வந்து தாயாக இருந்தால் எஃப் போட மாட்டாங்க. ஒரு ஆளுடைய மகனை சொன்னாலும் மகளை சொன்னாலும் எதை போடுவாங்க? ஆண்களுடைய பேரை தான் இன்சியல் முதல் எழுத்தாகனா இன்சிலை கேட்குறாரு. முதல் எழுத்தாக வந்து இப்போ தாய் பேரை போடலாமா? ஒருத்தர் அப்துல்லாவுக்கும் ஃபாத்திமாவுக்கும் இப்ராஹிம்னு ஒரு புள்ள இருக்குது. அந்த இப்ராஹிமுக்கு வந்து எஃப் இப்ராஹிம்னு போடலாமான்னு கேட்குறார். எஃப் இப்ராஹிம்னா ஃபாத்திமாவின் மகன் இப்ராஹிம், அல்லது ஏ இப்ராஹிம் தான் போடணுமா? யாரை இன்சியலாக போடுறது அப்படின்னு முதல் எழுத்தாக போடுறேன்னு கேட்குறாரு. இந்த முதல் எழுத்தாக போடுதல் என்பது வந்து ஆங்கிலேயர்களுடைய வழக்கத்தில் உள்ள ஒரு விஷயம். அரபியர்கள் வந்து முதல் எழுத்து போட மாட்டாங்க, இன்னாருடைய மகன் அப்படி பின்னாடி சேர்த்துருவாங்க. எப்படி சொல்லுவாங்க? முகமது இப்னு அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முகமது, அதான் இன்சிலுக்கு அர்த்தம். முகமது அப்துல்லான்னு ஏண்டவன் போட்டால் கூட என்ன அர்த்தம்னா சன் ஆஃப் அப்துல்லான்னு தான் அர்த்தம். அதுக்கு அர்த்தமே அதானே, இன்சில் போட்டாலும் என்ன அர்த்தம்? இன்னாருடைய மகன் அர்த்தம். இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், தாய் தகப்பன் ரெண்டு பேருக்கும் அந்த புள்ள பிறக்குது. பிறக்கும் பொழுது நடைமுறையில் தந்தை பேரை தான் இன்சியல் ஆக்குறோம், தாய் பேரை இன்சியல் ஆக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது குறித்த ஒரு சட்டத்தை நம்ம விளங்கிக்கிறேன்னு. அதாவது அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அவர்களை தந்தையின் பெயராலே அழையுங்கள். 33வது சூராவில் 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உத்வூஹும் லி ஆபாயிஹிம், அவர்களை அவர்களின் தந்தையின் பெயரால் அழையுங்கள். ஹுவை அக்சது இந்தல்லா, அதுதான் அல்லாஹ்விடத்தில் நீதியானது. இப்போ இல்லம் தாளமும் ஆபாகும், அவங்களுடைய தகப்பன்மார்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால், இஹ்வானுக்கும் ஃபித்தீன், மார்க்க சகோதரர்கள், அவங்கவுங்களுடைய கொள்கை சகோதரர்னு வைத்துக்கொள்ளுங்கள், சொல்லிக்கொள்ளுங்கள். ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு பிள்ளை ஒருத்தர் வெளியூர்லேருந்து ஒரு அனாதை பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளைக்கு தகப்பன் யாருன்னு தெரியலை, தெரியலைன்னு எடுத்து வளர்த்துட்டு நான் தகப்பன்னுக்கிற கூடாது. வளர்த்தவன் என்ன செய்யக்கூடாது? தன்னை தகப்பன் ஆகிக்கிறக்கூடாது. அவன் தகப்பன் பேர் தெரிஞ்சிச்சுன்னா தகப்பன் பேரில் அழைங்க, அப்படி இல்லைன்னா அண்ணன் தம்பின்னு அழைச்சிக்கிருங்க. சகோதரன், மார்க்கத்தில் சகோதரன் என்று சொல்லிக்கொள்ளுங்கள். இப்போ இஹ்வானுக்கும் ஃபி தீன், தீனில் சகோதரர்கள்னு சொல்லுங்கன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த இடத்துல தகப்பன் பேரால் அழையுங்கள் என்பதனுடைய அர்த்தம் என்னென்று கேட்டால், தகப்பன் அல்லாத வேற ஒருத்தனை தகப்பன் ஆக்கிறாதீங்கன்னு அதுக்கு அர்த்தம். தாய் பேரில் அழைக்கக்கூடாதுன்னு இதுக்கு அர்த்தம் வராது. அப்படி சில பேர் சொல்கிறாங்க இதை வச்சுக்கிட்டு. இது எதுக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டால், தகப்பன் ஒருவன் இருக்க நீங்கள் வேற ஒருத்தன் வளர்ப்பு பிள்ளை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு அதை மறுக்கிறதுக்கு இறங்கின வசனம் தான் இது. வளர்ப்பு பிள்ளை இனிமே கிடையாது,
மாஜால அதியாக்கும் அப்னாக்கும். இதுக்கு முந்தின ஒரு வசனத்தில் வருகிறது, உங்களுடைய வளர்ப்பு பிள்ளைகளை அல்லாஹ் வந்து உங்கள் பிள்ளைகளாக ஆக்கவில்லை. அப்போ வளர்ப்பு பிள்ளையை சொல்லிக்கிட்டு வரும்போது தான் நீங்கள் வளர்த்தோங்கிறதுனால நீங்கள் அப்பனை ஆய்க்கிறாதீங்க. அப்பேன்னு ஒருத்தன் இருப்பான், அவனை தான் நீங்கள் அப்பன்னு சொல்லணுமே தவிர, வளர்த்து விட்ட காரணத்தினால் நான் தான் அப்பேன்னு நீங்கள் சொல்லிக்கிறாதீங்க. அதை தடுக்கிறதுக்கு தான் தந்தையின் பேர் அழைங்கிறாங்க. அப்போ தகப்பன் தெரியாத பிள்ளையாக இருந்தால் அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு போ, அப்போ நீ அப்பன்னு சொல்லக்கூடாது. அப்போ இது என்னென்று கேட்டால், தாயை வந்து அந்த தாயின் பெயர், தாயுடைய மகன் என்று சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. தகப்பன் பேரால் அழைங்கன்னா தாயின் பேரால் அழைக்கக்கூடாதுன்னு அர்த்தத்துக்கு வராது. ஏன்னா இது எதை சொல்லி வந்துச்சுன்னு கேட்டால், தகப்பன் அல்லாத ஒருத்தன் அப்பனை மாத்திருக்கு, ஒரு தகப்பன் அல்லாத ஒருத்தனை தகப்பனாக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி தாயார் பேரை சொல்லலாமான்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி என்ன சில ஹதீஸ்கள் என்ன வருதுன்னு கேட்டால், லைசமின் ரஜினி தா கைரி அபிஹி ஓ யாலமோ இல்லா கபர, தகப்பன் அல்லாத ஒருத்தனை 3508 புகாரி ஹதீஸில் வருது, தகப்பன் அல்லாத ஒருத்தனை தகப்பன் என்று ஒருவன் சொல்வானேயானால் அவன் காஃபிராகியே தீர்வான். அவ்வளோ கடுமையாக அதை சொல்ல எச்சரிக்கிறாங்க. அப்போ இல்லாத வேற ஒரு ஆள் அப்பன்ட்டு சொல்லக்கூடாது. அதே மாதிரி 3509 ஹதீஸில் புகாரில் வருகிறது, இன்னமின் ஆலமில் ஃபிரா, மிகப்பெரிய அவதூறில் உள்ளது, எத்தையர் ரஜுலு இலா கைரி அபிஹி, ஒரு மனிதன் வந்து தன் தகப்பன் அல்லாதவனை தகப்பன் என்று சொல்லிக் கொள்வது தான் அவதூறுலே பெரிய அவதூறு. அது மாதிரி ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. அதனால் வந்து தகப்பனை வந்து மாற்றக்கூடாது என்பதில், தகப்பன் இருக்கும்போது வேற ஒருத்தனை தகப்பனாக ஆக்கக்கூடாதுங்கிறது அடிப்படையான விஷயம். அதே நேரத்தில் வந்து தாய் பேரை சொல்லக்கூடாதுன்னு இதுக்கு அர்த்தம் வராது. தாய் பேரை சொல்லக்கூடாதுன்னு வர அல்லவா என்ன செய்கிறான்னு கேட்டால், ஈசப்னு மரியமுடைய மகன் ஈசாங்கிறான், அவர் தகப்பன் இல்லை, அதனால் மரியமுடைய மகன் ஈசான்னு எல்லாம் சொல்கிறது வந்து மாதரமாக காட்டையலாது தான். ஆனால் ஏராளமான சஹாபாக்கள் வந்து தாயோட இணைத்து அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவும் ரசூல்லாவுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு தான் அப்படி அழைக்கக்கூடாதுன்னு ரசூல்லா கண்டிச்சிருப்பாங்க. ஏலா பின் உமை, ஏலா பின் முன்யாண்டு ஒரு சஹாபி இருக்கிறார். இவர் யாருன்னு கேட்டால் இவர் ஒரு சஹாபி தான். அந்த முன்யாங்கிறது யாருன்னா அவங்க அம்மா தான், அது இன்சிலா அம்மா வச்சுக்கிட்டாரு. ஏலாபின் முன்யா என்ற பெண்ணுடைய மகன் ஏலா. அதே மாதிரி ஹாரிஸ்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு சஹாபி. அவருடைய அம்மா பேர் என்னன்னு கேட்டால் பர்சா. ஹாரிஸ் பின் பர்சான்னு ஒரு சஹாபி இருந்தார். அப்போ பர்சா என்ற பெண்ணுடைய மகன் ஹாரிஸ்ன்னு தான் அவர் மக்களால் அழைக்கப்பட்டார் அப்படி இருக்கிறது. அதே மாதிரி வந்து இப்னு உம்மு மக்தூம்னு பாங்கு சொல்வார்ல, இந்த பேர் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச பேர், அவருக்கே அறிமுகமான ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு சஹாபி. அவர் இவரும் பள்ளியாசரில் பாங்கு கண்ணு தெரியாத ஒரு சஹாபி மம்மில், இவரை பற்றி சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அப்துல்லா இப்னு அம்மர் இப்னு உம்மு மக்தூம், இப்னு உம்மு மக்தூம், உம்மு மக்தூமுடைய மகன். உம்மு மக்தூம்ன்றால் அம்மா தானே, உம்மு மக்தூம் என்ற பெண்ணுடைய மகன் என்ற பெயரால் தான் அழைக்கப்பட்டாரே தவிர அவருடைய வாப்பாவின் பெயரால் என்ன செய்யலை, அழைக்கப்படவே இல்லை. அதே மாதிரி வந்து அஃப்ரான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அஃப்ராவுக்கு 3 பிள்ளைங்க, மூஆது ஒன்று, அவ்விது ஒன்று, அவுதுன்னு ஒன்று. இவங்க தான் அந்த பதர் பொருளை அபுஜையெல்லாம் கொல்லுவாங்கள்ல, அந்த பர்தர்ஸ் இவங்க. அப்போ மூஆது, மவ்விது, அவுதுன்னு 3 பேர் இருந்தாங்க. இந்த 3 பேரும் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால், மூஆது இப்னு அஃப்ரா, அஃப்ராங்கிற அம்மாவுடைய பிள்ளைங்க, அவ்விதுன்னு அஃப்ரா, அஃப்ரா என்ற அம்மாவுடைய பிள்ளைங்க, அவுதுபின் அஃப்ரா, அஃப்ராவுடைய பிள்ளைங்கன்ட்டு அவங்க அம்மாவோட பேரை தான் சொல்லுவாங்க. வாப்பா பேர் ஹாரிஸு, முஹாதுடைய வாப்பா வந்து ஹாரிஸு, முஹாதுடைய அம்மா பேர் அஃப்ரா. முஹாதிபுன் ஹாரிஸ் என்று சொல்வதை விட எப்படி தான் சொல்லுவாங்க, முஹாதிபுனல் அஃப்ரா, அஃப்ராவின் அஃப்ரா என்ற பெண்ணின் மகன் முஹாது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள்ல இந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. அதையும் இப்போ பாப்பா பேரை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லலை. அதே மாதிரி பிலால் பாங்கு சொல்கிறாரு இல்லையா, அவரை வந்து 2 விதமாக சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய வாப்பா வந்து ரபாஹ், பிலால் இபுன் ரபாஹ் என்றும் சொல்வார்கள். அவங்களுடைய அம்மா பேர் ஹமாமா, பிலால் பின் ஹமாமா, அம்மாவுடைய பேரை சொல்லியும் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார், அவர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அவர் பிலால் என்பவர் தாய் பேராலையும் சொல்லப்பட்டிருக்கிறார், தகப்பன் பேரலையும் சொல்லப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி வந்து சுஹைல் என்று ஒரு ஆள், சஹலுன்னு ஒரு ஆள், 2 பேரும் சஃப்வான்னு ஒரு ஆள், சுஹைலு, சஹலு, சஃப்வான். இந்த 3 பேரும் பைலா என்ற ஒரு பெண்ணுடைய பிள்ளைங்க. சஹலு என்பவரும், சுஹைல் என்பவரும், சஃப்வான் என்பவரும் வந்து பைலாங்கிற பேரில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுடைய பிள்ளைங்க தான் இவங்க. இவங்களை எப்படி மக்கள் அழைப்பாங்கன்னா, சஹலு பின் பைலா, பைலா என்ற பெண்ணுடைய மகன் சஹலு,
சுஹைலி பின் பைலா, சஃப்வான் பின் பைலா, அந்த மூணு பிள்ளைங்களுமே அம்மாவின் பெயரால் தான் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய இதாக இருந்தால் ரசூலுல்லா அணிஞ்சிருப்பாங்க, தடுத்து கண்டிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சுரஹ்பீல்னு ஒருத்தர் இருந்தார் சஹாபி, அவர் ஆப்பா பேர் அப்துல்லா, ஆனாலும் அவங்க அம்மா பேர் ஹசனா, சுரஹ்பீல் பின் ஹசனா, ஹசனாவின் மகன் சுரஹ்பீல் என்று அந்த சஹாபி அழைக்கப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி அப்துல்லாஹ் பின் புஹைனா, இந்த புஹைனாவின் மகன் அப்துல்லான்னு ஒருத்தர் இருந்தார், அந்தனுடைய வாப்பா வந்து மாலிக், ஆனால் அப்துல்லாஹ் பின் மாலிக் என்று சொல்லாமல் அப்துல்லாஹ் பின் புஹைனா என்று நினைஞ்சிருக்கிறாங்க மக்கள் அழைச்சிருக்கிறாங்க. இவரெல்லாம் சஹாபி நபித்தோழர்கள் இதெல்லாம். அதே மாதிரி சாதி பின் ஹபுத்தா, ஹபுத்தாண்டு ஒரு பெண்ணுடைய மகன் சாது, அவருடைய வாப்பா பேர் வந்து புஹைரு, புஹைருடைய மகன் சாதுன்னு சொல்லாமல் ஹபுத்தாவுடைய மகன் சாதுன்னு நினைஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இந்த மாதிரியான பெயர்கள் பெண்கள் பெயரால் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்சில் போடுறவனும் தப்பு கிடையாது மார்க் அடிப்படையில். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து விளங்கி கொள்ளணும், தகப்பன் பேரை போடுவது தான் சிறந்தது. எதனால் சிறந்ததுன்னு கேட்டால், ஒவ்வொரு மனுஷனுக்கும் தாய் இன்னார் என்பதில் கடுகளை கூட சந்தேகம் கிடையாது. தகப்பன்கிற நம்பிக்கை பார்ப்பட்டது தான். இப்போ தாய் இன்னாருடைய மகள் ஃபாத்திமாவுடைய மகன் யாருக்கா சந்தேகம் வருமா? அவள் தானே பெற்றிருக்கிறாள். அந்த தாய்க்கே தெரியும், ஒவ்வொரு தாய்க்கும் வந்து இது ஏன் புள்ளதான்னு 100% தெரியும். ஒரு தகப்பனுக்கு வந்து 100% சொல்ல முடியுமா? மனைவியை நம்புகிறான், நம்புறதுனால ஏன் புள்ளனு சொல்லிக்கிறான். அது அவனுக்கு பிறக்காமல் இருக்கவும் ஒரு சின்ன சான்ஸ் உள்ளுக்கு இருக்குதுல்ல. அதனால் வந்து அப்போ எது வந்து டவுட்டுக்குரியதாக உள்ளதாக இருக்கிறதோ அதை இன்சீலாக்குறது தான் அந்த பிள்ளைக்கு ஒரு கௌரவம். அம்மா வேறு போட்டியெல்லாம் என்ன செய்வாங்கன்றா, ஒரு அப்பா இல்லையே உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ யார் உனக்கு தெரியலையேன்னு கேட்பாங்க. அம்மா யாருன்னு தெரியலன்னு யார்ட்டையா கேட்பாங்களா? ஒரு மனுஷன் போய் அம்மா பேரை சொல்லலைன்னு சொன்னால் அம்மா பேர் தெரியாதவன் அப்படின்னு ஒருத்தன் உலகத்தில் இருக்கவே மாட்டான். அப்பம் பேர் தெரியாதவன் இருப்பான். ஏன்னா அப்பன் பேர் தெரியலங்கிறது ஒரு இழிவுடைய ஒரு விஷயமாக வந்து விடுகிறது. அப்போ எதுக்காக அப்பன் பேரை போடுறாங்கன்னு கேட்டால், அதுதான் அந்த பெண்களுக்கு உரிய கண்ணியமே. அந்த பெண்களுக்கு உரிய மரியாதை என்னது? அவள் வந்து உனக்கு தான் பெத்தேங்கிறத நான் ஏற்றுக்கிறேன்ல, ஒவ்வொரு ஆணும் ஏற்றுக்கிறான்ல, உனக்கு தான் பெத்தேன்னு அந்த பொம்பளை தான் சொல்கிறான். அந்த பொம்பளை சொல்வதை என்ன செய்கிறான், அந்த ஆம்பளை ஏற்றுக்கிறான், ஏற்றுக்கிட்டு ஏன் புள்ள தான் அப்படின்னு சொல்கிறான். அப்படி ஏன் புள்ளதான் அவன் சொல்வது வந்து அந்த பெண்ணுடைய ஒழுக்கத்துக்கும் கற்புக்கும் அது கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் தானே அது. அதனால் அது அம்மா பேர், இதுக்கு அம்மா தான் தெரிஞ்சதாக இருக்குது. அம்மாவோட என்ன டவுட் இருக்கு? சொல்ல அடையாளம் காட்ட வேண்டிய தேவையே இல்லையே. எந்த தாய்க்கும் அவன் பிள்ளைங்கிறது அவன் பிள்ளைங்கிறதுல கடுகளவு சந்தேகம் வராது. தகப்பனை பொறுத்த வரைக்கும் நிஜமாக அவன் பிள்ளையா இல்லாமல் கூட இருக்கலாம், அவன் நம்பி ஏமாந்துருக்கலாம். அது மனைவி சொன்னதை வச்சு உள்ள சொன்ன வச்சு பிள்ளைன்னு அவன் சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தினால எதை வந்து ஒரு டவுட்டுக்குரியதாக இருக்கிறதோ அதை எனக்கு டவுட்டு கிடையாது, என் பிள்ளை நான் ஒத்துக்கிறவேன் அப்படின்னு ஒருவன் சொல்லி அதையே இன்சீலாக்குவது தான் அந்த பெண்ணுக்கே உள்ள ஒரு கௌரவம். பெண்ணுக்கு உள்ள கௌரவமே எது? பெண்ணு தான், பெண்ணு தான் பிள்ளை பெற்றாங்கிற யாருக்கு டவுட் இருக்குது? அவள் தானே தாய். தாய் அவங்கிறதுல அவளுக்காக பிள்ளை மேலே டவுட் இருக்குமா? எனக்கு பிறந்தாருங்கிற விஷயத்தில் தகப்பனுக்கு தான் தகப்பன் யாரும் டவுட்டு படுறதில்லை. ஆனால் லாஜிக்காக நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு முகாந்திரம் இருக்குது. இதில் லாஜிக்காக நினச்சி பார்த்தீங்கன்னா எந்த முகாந்திரம் இவ தான் பெற்றாங்கிறது அவளுக்கு 100% தெரியும். எதை ஆஸ்பத்திரியில் பிள்ளையை மாற்றிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தாலே தவிர மற்றபடி வந்துக்கிட்டு அவளுக்கு தான் அவள் தான் பெற்றாள் என்பதில் என்ன இல்லை, எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அதனால் தந்தை பேரை சொல்வது, நீங்கள் சமுதாயத்தில் நீங்கள் தாயுடைய எண்சியில் போடுமோ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அப்பன் இல்லாத பிள்ளை, அப்பனத்தை வேறு தெரியாத பிள்ளைன்ட்டு வேறு மாதிரி, அதாவது அந்த தாய்க்கு இழிவை ஏற்படுத்துகிற மாதிரி இவன் என்ன செஞ்சுருவாங்கன்னா உலகத்தில் வந்து அந்த பிள்ளையை விமர்சிப்பாங்க, அது ஒரு இழிவு மாதிரி ஆயிரும். அதனால் மார்க்கப்படி உள்ளது நான் சொல்லலை, மார்க்கப்படி தாயை கூட போட்டுக்கலாம், தாயின் சீல் போட்டாலும் சரி தகப்பின் சீல் போட்டாலும் சரி, ரெண்டுமே மார்க்கத்தில் ரெண்டு பேருக்கும் சொந்தம் தான். அது அந்த பிள்ளை வந்து தாய்க்கும் சொந்தம் தகப்பனுக்கும் சொந்தம், அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஆனால் ஒரு இன்சீலாக குறிப்பிடும் பொழுது தகப்பனை குறிப்பிடுவது இந்த உலக அமைப்பில் வந்து அது சிறப்பானதாக இருக்குது, அதை விளங்கிக்கிறணும். அடுத்ததாக முகமது ஹுசைன்கிறவர் கேட்குறாரு, ஆதம் முதல் மனிதரா, ஹவ்வா என்ற பெயர் யார் வைத்தது? குர்ஆனில் அந்த பெயர் இடம்பெறவில்லையே அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து முதல் மனிதர்னு சொல்கிறோம், அவர் தான் முதல் மனிதரான்னு கேட்குறாரு. அவர் முதல் மனிதராக இருக்க போய் தானே அல்ல ஆதமுடைய மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்றான்.
எல்லா மனித குலத்தை கூப்பிடும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான், ஆதமுடைய மக்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஆதமுக்கு ஒரு ஜோடியை படைத்தோம், அதிலிருந்து மக்களை பல்கி பெருக செய்தோம். ஓ பசமின் ஹுமா ரிஜாலன் கசீரம் ஓ நிசா, ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் அவர் வழியாக, அந்த ரெண்டு பேர் வழியாக பல்கி பெருக செய்தான். வர்றதுனால உலக மனிதர்களுக்கெல்லாம் யார் தந்தையாக இருக்கிறார், அவர் தானே முதல் மனிதர். முதல் மனிதர் என்பதற்கு யாபனி ஆதம் என்று அல்லாஹ் கூப்பிட்றான்ல மனித குலத்தை, ஆதமின் மக்கள் என்று அதில் அடங்கி போச்சு. அவர் தான் அனைவருக்கும் தந்தைன்னு சொல்லி ஆதம்ங்கிற பேர் வந்து குர்ஆனில் இருக்குது. ஆதமுடைய ஜோடியாக படைத்தது ஹவ்வா என்று நம்ம நம்பி வைத்திருக்கிறோம். இந்த ஹவ்வாங்கிறது குர்ஆனில் இல்லை அப்படின்னு கேட்குறாரு. குர்ஆனில் இல்லை தான், குர்ஆனில் இல்லாட்டா கூட ஹதீஸில் இருக்குது. குர்ஆனில் இல்லாட்டா கூட முஸ்தஹ்ரஜு அபி அவானாங்கிற ஒரு ஹதீஸ் கிதாப் இருக்குது. இவரெல்லாம் ஆரம்ப காலத்து ஹதீஸ், 319 உள்ளவர். ஆரம்ப காலத்து ஹதீஸ் கிடையாது, சனதோட அறிவிப்பாளர் வரிசையோடு உள்ள ஒரு நூல். என்ன இருக்குன்னு கேட்டால், ஆயிஷா நான் என்ன செய்வானா, ஹஜ்ஜிக்கு போயிருக்கும்போது அவங்களுக்கு அந்த மாதவிடா ஏற்பட்டும், ஆஹா ஹஜ்ஜி செய்ய முடியலைன்ட்டு அழுதுகிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ ரசூலுல்லா வந்து கேட்பாங்க, என்னம்மா அழுதுகிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி எல்லோரும் ஹஜ்ஜி தவாஃபெல்லாம் பண்ணிட்டாங்க, நான் தான் பண்ணாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லா சொல்லுவாங்க, இன்னஹாதா அம்ருன் கது கத்தபஹுல்லாஹு அலா பனாத்தி ஹவ்வா, ஹவ்வாவுடைய புதல்விகளுக்கு அல்லாஹ் எழுதிய விதி இது. பொம்பளை பிள்ளைகளுக்குடைய விதி இப்படி தான், எல்லாம் உனக்கு மட்டுமா, எல்லா பொம்பளை பிள்ளைகளும் அப்படி தான் இருப்பாங்கங்கிறாங்க. அதை குறிப்பிடும்போது அலா பனாத்தி ஹவ்வாங்கிறாங்க, ஹவ்வாவுடைய புதல்விகள் மீது அல்லாஹுவே ஏற்படுத்தின ஒரு விதி அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ பெண்களுக்குன்ற ஒரு இடத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது ஹவ்வாவுடைய புதல்விகள் அப்படிங்கிறாங்க. அப்போ ஹவ்வா தான் எல்லாருக்கும் தாயின்னு வழங்குகிறது. இந்த ஹதீஸை வச்சு தான் ஆதமுடைய ஜோடியாரே ஹவ்வா என்று நம்ம சொல்கிறோம். ஹதீஸ் அடிப்படையில் குர்ஆனில் இல்லை. அடுத்ததாக ஆராசிப்புன்னு போட்டிருக்காரு. சரி, கன்னியாகுமரிலேருந்து கேட்டிருக்காரு, புள்ளி வைக்காமல் எங்கே புள்ளி வைக்கிறேன்னு தெரியல. அது என்ன கேட்குறாருன்னா, அரஃபா நோன்பு துல்ஹஜ்ஜு 9 நோக்க வேண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்ற வருட பாவம் வரக்கூடிய வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சென்ற வருட பாவம் மன்னிக்கப்படும் என்பது நியாயமாக இருக்கிறது, வரக்கூடிய வருடம் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பது நியாயமாக மன்னிக்கப்படும் என்றால் எந்த பாவமும் செய்யலாம் என்று எண்ணிக்கொள்வதா, இதை எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இப்போ அரஃபா நோன்பு இருக்குல்ல, அரஃபா நோன்பு ஆஷுரா நோன்பு, ஆஷுரா நோன்புக்கு சொல்லும் பொழுது சென்ற வருட பாவம் மன்னிக்கப்படும் ஹதீஸ் இருக்கிறது. அரஃபா நோன்புக்கு சொல்லும் பொழுது சென்ற வருடமும் அடுத்த வருடமும், அது ரெண்டு வருட பாவம் மன்னிக்கப்பட்டு வருது. சென்ற வருஷத்து பாவம் மன்னிக்கப்பட்டுறேன், இனி ஒரு வருஷம் வரும்ல அந்த வருஷத்தில் நீ செய்கிற பாவம் மன்னிக்கப்படும்னு வருகிறது. இவர் என்ன கேள்வி முக்கியமாக கேட்குறாருன்னு கேட்டால், சென்ற வருட பாவம் அன்னைக்குங்கிறது வந்து அந்த கான்செப்ட்டு தப்பு கிடையாது, தப்பு மாதிரி தெரியலை. வருங்கால பாவம் அன்னைக்குப்படும்னா அவன் பாட்டு நிறைய செய்ய ஆரம்பிச்சிருவான் பாவத்தை. சென்ற காலத்தில் போய் திரும்பி பாவத்தை செஞ்சுட்டு வர முடியாது, போனது போனது தான். செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறதுங்கிறதுக்கு அது பாவத்தை தூண்டுகிற ஒரு விஷயமாக இருக்கவில்லை. வருங்காலத்தில் உள்ள ஒரு வருஷம் மன்னிக்கப்படும்னு சொன்னால் அரஃபானம் வச்சுப்பட்டு ஒரு வருஷம் போகிறோம், என்ன வேண்டாலும் ஆட்டம் போடலாமா? இல்லை வரு வருஷம் மன்னிக்கப்படுதில்லை, ஒரு அரஃபா அனுபவிச்சிட வேண்டியது. ஒரு வருஷத்துக்கு என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டியது, அடுத்த ஒரு அரஃபா அனுபவிக்க வேண்டியது அடுத்த வருஷம், அந்த வருஷம் பூரா என்ன வேணாலும் செய்ய வேண்டியது அடுத்த வருஷம், இப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கருத்து வந்து பாவத்தை தூண்டுற மாதிரி ஒரு அம்சம் அதில் இருக்குது அது அப்படிங்கிற ஒரு டவுட்டில் கேட்குறாரு. அதை சென்ற வருஷம் பாவம் மன்னிக்கிற அல்லா நான்னா மன்னிப்பாங்களோ அவருக்கு அதில் அதில் டாபிக் இல்லை. அவருக்கு எதில் டவுட் வருதுன்னு கேட்டால், வருங்கால பாவம் ஒரு வருஷத்துக்கு நீ இனிமேல் ஒரு வருஷத்துக்கு நீ என்ன செஞ்சாலும் மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொன்னால், அப்போ பாவம் செய்ய தூண்டுவதாக வருமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கேட்குறார். ஹதீஸில் அப்படி தான் இருக்குது. சரியா, முதல் விஷயம் ஹதீஸில் அப்படி தான் இருக்குது, சென்ற வருட பாவம் வருங்கால பாவம் இருக்கிறது, அதை வந்து சரியான ஹதீஸாகவும் இருக்கிறது. அப்போ நம்ம நீங்கள் சொல்கிற சந்தேகமும் இருக்குது, நீங்கள் சொன்ன சந்தேகமும் அதில் வருது. என்ன சந்தேகம், வருங்கால பாவம் மன்னிக்கப்படும்னா எல்லா ஒன்றும் செய்ய ஆரம்பிச்சிருவானுங்கள அப்படின்னு இருக்குது. பொதுவாக சென்ற வருடமாக இருக்கட்டும், இனி வரக்கூடிய வருடமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு அமல்கள்னால் பாவத்தை மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படும்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னு ஃபஸ்ட்டு விளைவிக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், சின்ன பாவங்கள் தான் மன்னிக்கப்படும், பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படாது.
பொதுவாக இது அளவுகோல். இந்த அளவுகோல் எங்கே இருக்குன்னு கேட்டால் நாலாவது சூறாவில் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிடுறான், இன் தஜித்தனி பூ, நீங்கள் விலகி கொண்டால், கபாயிரமா துன்ஹவுன் அன்ஹு, உங்களுக்கு தடுக்கப்பட்ட பெரும்பாவங்களை விட்டு விலகி கொண்டால், நுகஃபிரான்கும் செய்யாத்திக்கும், உங்களுடைய தீமைகளே நன்மையாக மாற்றிடுவோம். அதாவது சின்ன பாவங்களை, உன் நுதுகலுக்கும் மதுகலன் முதுகலன் கரியுமா, மரியாதையான இடத்துல உங்களை தங்க வைப்போம் அப்படின்னு நல்லா சொல்லும் பொழுது, இந்த பாவத்தை அல்லாவ மன்னிக்கிறான்ல, நீங்கள் மன்னிப்பு கேட்காமல் மன்னிக்கிறான்ல, அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், பெரும் பாவத்தை விட்டு விலகினீங்கன்னா சிறுபாவம் மன்னிக்கப்படும். அப்போ பெரும்பாவங்கள்லேருந்து விலகி இருக்க வேண்டும் என்பது தான் அதுலேருந்து பெரும்பாவம் மன்னிக்கப்படாதுன்னு வர்றாங்க. பெரும்பாவத்துக்கு நீங்கள் தனியாக தௌபா செய்யணும், திருந்தணும், தௌபா செய்யணும், இனிமேல் செய்ய மாட்டேன்னு உறுதிமொழி எடுக்கணும், அப்போ தான் பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படும். சிறுபாவங்களுக்கு தௌபாவில் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை, சில சில நல்ல காரியங்கள் செஞ்சாலும் மன்னிக்கப்பட்டுரும். அதே மாதிரி பெரும்பாவங்களை விட்டு நீங்கள் விலகி இருக்கிறீங்கல்ல, அதனாலே சிறுபாவங்கள் மன்னிக்கப்பட்டு போயிடும். அப்போ இன் தஜித்தனி பூ கபாயிர மா துன்ஹவுன் அன்ஹு, நீங்கள் தடுக்கப்படுகிற பெரும்பாவங்களை விட்டு விலகி கொண்டீர்களே ஆனால், நுகஃபிரன்கும் செய்யாத்திக்கும், உங்களுடைய சிறுபா சிறு தீமைகள் என்ன, சிறுபாவங்களே சிறுபாவங்களே நம்ம மன்னிச்சுருவோம் அப்படின்னு வர்றது இதில். அப்போ அல்லாஹ் மன்னிப்பான் என்பது எதை குறிக்கும்னு நினைக்கிறேன்னு, சின்ன சின்ன பாவங்கள், மனுஷன் பிழைகள் செய்வான்ல, சின்ன சின்ன பாவோட கோபத்தோட திட்டி போடுறது, அதை அடுத்தவன் சொத்தை சுரண்டி திங்கிறதுக்கு வந்து கோபத்தில் திட்டுறதுக்கும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல இல்லையா, அதுவும் பாவம் இதுவும் பாவம் தான். இந்த மாதிரியான பாவங்களும் என்ன செய்வாது, அதை வந்து எல்லாம் மன்னிச்சிருவான்னு சொல்லுவது. ஒரு உபச்சாரம் செய்கிற ஒரு பாவம், ஒரு பெண்ணை வந்து நீங்கள் மகரமாக இல்லாத ஒரு பெண்ணை வந்து பார்த்து ரசிச்சிங்கன்னா பாவம் தானே, ரெண்டு சமமானதா, இது சின்னது பெருசுன்னு இருக்கத்தானே செய்யுது. அந்த மாதிரி உள்ள விஷயங்கள், சின்ன சின்ன பாவங்கள் உங்கள்கிட்ட நிகழ்ந்தால் மன்னிக்கப்படும் இருக்குது. அப்போ சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுறது அடுத்த வருஷம் மன்னித்தாலும் பெரிய பஞ்சாயத்தில் தானே, சிறுபாவம் தானே, பெரும்பாவத்தை மன்னிச்சா தான் உங்களுக்கு தூண்டுற மாதிரி இருக்கு. சிறுபாவம்டாலும் என்னென்னு கேட்டால் சும்மா உணர்ச்சி சொல்லி டக்குன்னு செஞ்சிடுறது, அந்த மாதிரியான ஒரு காரியங்களை தூண்டுற மாதிரி இது வராது. சின்ன சின்ன பாவங்கள்ங்கிறது மனுஷன் நிகழ்ந்து கொண்டே இருக்கும், அவன் பிளான் பண்ணாமல் நிகழ்ந்துடும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்கிறதுனால இந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பாவத்தை தூண்டுற மாதிரி இந்த ஹதீஸு இல்லை. ஏன்னு கேட்டால் இந்த ஹதீஸுக்கு சென்ற வருஷ பாவம் மன்னிக்கப்படுங்கிறதுக்கு அர்த்தம், இனி வருஷ இனி வரக்கூடிய வருஷத்தின் பாவம் மன்னிக்கப்படும் என்பதற்கு அர்த்தம் ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம், சிறு சிறு பிழைகள் மன்னிக்கப்படும், பாரதூரமான பாவங்கள்லாம் நீங்கள் செஞ்சால் மன்னிக்கப்படாது. தனியாக திருந்தி அழுது மன்னிப்பு கேட்டு உங்களை திருத்தி கொண்டாதான் என்ன செய்யப்படேன், அதை வந்து மன்னிக்கப்படும்னு விளங்கி கொள்ளணும். அடுத்ததாக முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கடமையான தொழுகைக்கு நேரம் வந்த உடனே உழுவு செஞ்சு விட்டு, அழகான முறையில் உழுவு செஞ்சு விட்டு, அதனுடைய ருக்கு இதெல்லாம் ஒழுங்காக செஞ்சான்னு சொன்னால், இல்லா காணத்து கஃபாரத்தன் லிமா கபுலகா மின துனுப், அவன் முன்னர் செய்த பாவங்களுக்கு அது பரிகாரமாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு, மாலம் யூத்தி கபீரத்தன், பெரும்பாவங்கள் செய்யாதவரை, நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஹதீஸில் இந்த வாசகம் வராவிட்டாலும், அரபாவுடைய நோன்பு சம்பந்தமாக உள்ளதில் இந்த வராவிட்டாலும், ஜென்ரலாக அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான்னு சொல்லும் பொழுது, தொழுகையினால் பாவத்தை மன்னிப்பான் என்று சொல்லும் பொழுது இந்த கண்டிஷன் ரசூலா சேர்த்து சொல்கிறாங்க. எப்படி, மாலம் யூத்தி கபீரத்தன், பெரும்பாவங்கள் செய்யாத வரைக்கும் மன்னிக்கப்படும். தொழுகையினால் மன்னிக்க தொழுதா, பெரும்பாவத்தை தனியாக தௌபாச்சு திருந்தணும். சிறு பாவம் தொழுதுட்டியா, ஒருத்தனை கேலி பண்ணிட்டியா, மன்னிக்கப்பட்டுரும். கேலி பண்ணுதல்ங்கிற ஒரு சின்ன பாவம், அந்த மாதிரி பாவங்கள் நினைஞ்சிறேன் மன்னிக்கப்பட்டுரும். அந்த சின்ன சின்ன பாவங்கள் அது மாதிரி உள்ளது மன்னிக்கப்பட்டு போயிடும். அதே மாதிரி வந்து முஸ்லீமில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், அஸ்ஸலாத்துல் ஹம்சு, ஐந்து வேளை தொழுகையும், உல் ஜும்மாத்து இல் அல் ஜும்மாத்தி, ஒரு ஜும்மாவிலேருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் உள்ள காரியங்களும், கஃபாரத்தன் லிமா பைனஹுன்ன, அதுக்கு இடைப்பட்ட நேரங்களுக்கு உரிய பாவங்களுக்கு பரிகாரமாகும். லொஹர் தொழுதுட்டு அப்புறம் அசர் தொழுகிற, அசர் தொழுதால் லொஹருக்கும் அசருக்கும் மத்தியில் உள்ள பாவங்களுக்கு அது பரிகாரம். மகரிப் தொழுதால் மகரிப்புக்கும் அசருக்கும் இடையில் உள்ளதற்கு அது பரிகாரம். ஒரு ஜும்மா தொழுதால் மறு ஜும்மா வரைக்கும் ஒரு வாரம் செய்கிற பாவத்திற்கு அது பரிகாரம்னு வருது. இதை ரசூலுல்லாஹ் சொல்லும் என்ன செய்கிறாங்கன்னா, மாலம் தொஹ்ஷல் கபாயிரு, பெரும்பாவத்தில் மூழ்காமல் இருந்தால் தான், பெரும்பாவத்தில் மூழ்காமல் இருந்தால் மன்னிக்கப்படுதல், அமல்களுக்கு மன்னிக்கப்படுதல் என்பது என்ன விளங்கிக்கிறேன்னு, சும்மா சில்லறத்தனமான தவறுகள், பெரும்பெரும் பாவங்களாக இருந்தால் திருந்தி தௌபா செஞ்சு இனிமேல் செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்து திருத்தி கொள்வது மூலமாக தான் அது மன்னிக்கப்படுமே தவிர, சின்ன சின்ன அமல்கள் மூலமாக என்ன செய்யாது,
மன்னிக்கப்படாது. அரஃபா நோம்புனாலையும் சரி, ஆசுரா நோம்புனாலையும் சரி, இந்த தொழுகையினாலையும் சரி, ஜும்மாவுனாலையும் சரி, என்ன தான் மன்னிக்கப்படும்? சின்ன சில்லறை பாவங்கள் மன்னிக்கப்படும். அதில் வரும்போது தான் அரஃபாவுடைய நோன்பு வந்து அடுத்த வருஷத்துடைய சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு பரிகாரம், சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு பரிகாரம் என்று வருவது வந்து அது பெரிய தூண்டுதலாக உள்ளதாக. அவர் சின்ன சின்ன பாவத்தெல்லாம் பிளான் பண்ணலாம் செய்ய மாட்டான், பெரும் பாவத்தை தான் பிளான் பண்ணி செய்வான். சின்ன சின்ன பாவத்தையெல்லாம் செய்ய டக்குன்னு அப்படி செஞ்சுறது தான் சின்ன பாவங்களாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால தூண்டுதல் என்பதில் வராது. அதாவது எனது கேள்வி, மாற்று மத சகோதரர்கள் கோயில்களில் அன்னதாரம் என்ற பெயரில் நம்மிடத்தில் மதிய உணவிற்கு பணம் கேட்கிறார்கள், பணம் கொடுக்கலாமா? இதுக்கு இஸ்லாத்தின் அடிப்படையில் பதில் தரவும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆர் ஆசாரிப்புன்னு போட்டிருக்காரு. என்ன வார்த்தைன்னு விளங்கலை பேர், புள்ளி ஆ இன்சியல் போடுறதா? சரி, இது இந்த விஷயத்துக்கு வந்து ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு கேள்வி கேட்கப்பட்டு இதுக்கு நம்ம பதில் வந்து சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே இதே மாதிரியான கேள்வி கேட்கப்பட்டுச்சு. ஒரு நிர்பந்தமான நிலையில் கோயில்களிலேருந்து திருவிழாக்களுக்கு காசு கேட்குறாங்க, அது காசு கேட்குறாங்க, இதெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது, அதாவது தீமைக்கு துணை செய்கிற மாதிரி விஷயங்களாக இருந்தால் நீங்கள் கொடுக்காதீங்க, அப்படி இல்லாமல் இருந்து புக் வாங்கி கொடுக்க போகிறோம், சோறு வாங்கி கொடுக்க போகிறோம்னு கேட்டாங்கன்னா அது கொடுங்க, தப்பு இல்லை. அதே நேரத்தில் வந்து நிர்பந்த நிலைக்கு ஆயிடுச்சுன்னா அவங்க கேட்குறது கூட நீங்கள் கொடுத்துட்டு போங்க. சில இடத்துல அந்த தொழில் பண்ணுற இடமா இருக்கும், கொடுக்கலன்னா கடையை வந்து உடப்பாங்கன்னு இருக்குது, அந்த மாதிரி நேரமாக இருந்தால் கொடுங்கன்னு விலக்கி இருக்கிறோம். உன்னை உங்கள்கிட்ட நீங்கள் கேட்குற கேள்வி வந்து அன்னதானம் ஏழைகளுக்கு சோறு போடுறோன்னு கேட்குறான். ஏழைக்கு தானே சோறு போடுறான், கோயில் வச்சு போட்டால் என்ன வச்சு போட்டால் நமக்கு என்ன? அது கேட்டான்னா சோறு போடுறதுக்குன்னா தருவேன்ப்பா, பட்டாசு வெடிக்கன்னு கேட்டால் தரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் என்ன வராது? குற்றம் வராது. இதுக்கான அந்த நிர்பந்தம் காரணமாக இந்த லிங்க்னா உங்களுக்கு என்ன செய்கிறோம், கமாண்டில் உங்களுக்கு போட்டு விட்றோம். நிர்பந்தம் காரணமாக முஸ்லீம் அல்லாதவர்களின் மத சடங்குகளுக்கு உதவி செய்யலாமா அப்படிங்கிற தலைப்பில் ஆன்லைன் பிஜையில் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அதனுடைய லிங்க்கை உங்களுக்கு போட்டுடுறோம். நீங்கள் என்ன செய்யுங்க, லிங்க்கை வந்து கமாண்டில் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கிறங்க. 5:12 வசனத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 பேர் யார்? அதாவது 5வது சூராவில் 12வது வசனத்தில் இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒரு 12 பேரை தேர்ந்தெடுத்தோம்னு நல்லா சொல்கிறான். உலகது அகதல்லாவும் மீசாக பனி இஸ்ராயில், இஸ்ராயல் மக்கள்கிட்ட ஒரு உடன்படிக்கை நம்ம எடுத்தோம். ஒபாசனா மின்ஹும் இசனை அசர நக்ரீபன், 12 தேர்வு செய்யப்பட்டவர்களை அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அந்த 12 பேர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 12 பேர் யார் என்பதுக்கு நம்ம தெரிஞ்ச ஆளுக்களை சொன்னால் உங்களுக்கு தெரிய போதா? ஏதோ 2 பேரை சொன்னு வைங்க, அது உங்களுக்கு விளங்குமா? எனக்கு தான் விளங்குமா. அதனால் அந்த பேர்கள் நமக்கு சொல்லப்படலை. 12 பேரை அனுப்பணுன்னா 12 பேர் அனுப்ப அவ்வளோ அடிக்கிற வேண்டியதான். அது எப்போ நீங்கள் கேட்டால் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டால், அந்த பெயர்கள் உங்களுக்கெல்லாம் அறியப்பட்ட, வரலாற்றில் அறியப்பட்ட மாதிரி ஆட்களாக இருந்தால் அதை சொன்ன ஓ அவர் அப்படின்னு விளங்கிக்கிற முடியும். நமக்கு தெரியாது பல இஸ்ரேல் மக்கள் கூட பழைய விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் என்ன செய்ய மாட்டானா, அந்த பேரெலாம் சொல்ல மாட்டான். சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போயிடும், நிற்காது. நம்ம என்ன வழங்கிட்டால் போதும், 12 பேர் அனுப்பணும் அவ்வளோதான் தெரியுமே தவிர, அந்த 12 பேர் யாருங்கிற விவரம் வந்து குர்ஆன்லேயும் இல்லை, ஹதீஸ்லேயும் இல்லை. அதுக்கடுத்தது வந்து எம்ஜி சுக்குரி அக்கூரனை கண்டி இலங்கை. எம்ஜி சுக்குரி, எம்ஜிஎம் சுக்குரி என்பவர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, அல்லாஹும்மா ஆத்தினி அஃதல மா தூத்தி இபாதக சாலிஹீன், இந்த துவா தொழுகை சஃபில் நிற்கும்போது ஓதலாமா? இது ஆதாரபூர்வமானதா? தொழுகையில் சஃபில் நின்றுறோம், நின்ற உடனே நம்ம எந்த துவாவும் ஓதுறது கிடையாது, வழக்கத்தில் இல்லை. ஆனால் இப்படி ஒரு துவா வந்து இருக்குதுன்னு சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்கிறனால இதை கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, அல்லாஹும்ம ஆத்தினி, இறைவா எனக்கு வழங்குவாயாக, அஃதல மா தூத்தி இபாதக சாலிஹின், உன்னுடைய சாலிகான நல்லடியார்களுக்கு நீ எதை வழங்குவாயோ அதை எனக்கு வழங்குவாயாக அப்படின்னு ஒரு துவா ஓதுறாங்க. சஃபில் நின்றவனும் ஓதுறாங்க, இது சரியான்னு கேட்குறாங்க. இப்படி ஒரு துவா இருக்குது, எப்படி இருக்குன்னு கேட்டால், சாதுபன் அபி வக்காஸ் அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க வந்து எங்களுக்கு தொழுவிச்சாங்க, பொக்கால ஹீன் தஸ் ஹீன் இன் தஹ சஃப சஃப வந்து சஃபை அடைந்த உடனே அல்லாஹும் ஆத்தினி அஃதல மா தூத்தி இபாதக சாலிஹீன் ஒரு ஆள் சொன்னார். சொன்ன உடனே ஃபலம்மா கலன் நபி சல்லா அலிஸ்லம் அசலா, ரசூலில் அந்த தொழுகையை முடித்த உடனே மணில் முத்தக்கல்லிமு ஆனிஃபன், இந்த வார்த்தையை இப்போ சற்று முன் இந்த வார்த்தையை சொன்னது யார்? ஒருவர் சஃபில் வந்து நின்று அவராக இதை ஓதுறாரு. என்ன ஓதுறாரு? நல்லடியார்களுக்கு வழங்குவதில் சிறந்தது எனக்கு வழங்குவாயாகன்னு சொல்லிட்டு தக்பீர் கட்டுறாரு. அல்லாஹும் ஆத்தினி அஃதல மா தூத்தி இபாதக சாலிஹின்னு சொன்ன உடனே அப்போ ரசூல்லா தொழுது முடிச்சுட்டு கேட்குறாங்க, மணில் முத்தக்கல்லிமோ ஆனிஃபன்,
இப்போ இந்த சொல்லை பேசுனது யாருன்னு கேட்குறாங்க. ஒரு காலர் ரஜுல் ஒரு மனிதர் சொன்னார், ஆனால் யாரை சொல்லலாம், நான் தான் அல்லாஹ்வுடைய தூதரே. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதன் யூக்கரு ஜவாதுக்க ஒத்துஷ்ட சஹத்வி சபில் இல்லா, அப்படி நீ தான் சொல்லியிருப்பாயானால் உன்னுடைய குதிரை வந்து என்ன செய்யும், போர்க்களத்தில் வெட்டப்படும், நீ அல்லாவின் பாதையில் ஷஹீதாவாய். இதை சொன்ன காரணத்தினால சிறந்த ஒரு துவா நீ கேட்டீங்கள, இதன் காரணமாக நீ போர்க்களத்துக்கு சென்று உன்னுடைய குதிரை வெட்டப்பட்டு நீ அல்லாவுடைய பாதையில் ஷஹீதாகிற அந்தஸ்து அடைவாய் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொன்னாங்கன்னு வருது இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ் எங்கே வருதுன்னு கேட்டால், இது வந்து இப்னு ஹிப்மான்கிற நூலில் வருது. இதன் அறிவிப்பாளர்களில் முகமது இப்னு முஸ்லிம் இப்னு ஆயுது என்பவர் இடம்பெறுகிறார். இதன் அறிவிப்பாளரில் ஒருத்ததாக வந்து முகமது இப்னு முஸ்லிம் இப்னு ஆயுது என்பவர் இடம்பெறுகிறார். இவர் வந்து யாருன்னு தெரியாதல்ல, இவர் பற்றி டீட்டெயிலாக கிடைக்கல. இப்னு ஹிப்மான் மட்டும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் எப்பவும் நம்பகமான ஆட்கள்னு போட்டுருவார். யாரை பற்றி டீட்டெயில் கிடைக்கலையோ குறை சொல்லலையோ அவங்களாம் நம்பகமானவர்னு போட்டுருவார். அவர் ஒரு ஆள் மட்டும்தான் போட்டிருக்காரே தவிர எல்லாருமே மஜ்ஹூல், இவர் யாருன்னு தெரியாதவர்ன்ட்டாங்க. அதனால் இந்த ஹதீஸு வந்து நிற்காது. அதே நேரத்தில் ஹாக்கிம்லையும் இதே ஹதீஸ் வருகிறது. அந்த ஹாக்கிமில் வரக்கூடிய ஹதீஸில் இந்த ஆள் வரலை, எல்லாமே நல்ல ஆட்களாக வர்றாங்க. முஸ்லீமுடைய சரத்து பிரகாரம் நல்ல ஆட்களாக இருக்கிறாங்க. இதே விஷயம் வருது. முஸ்லீமில் வர்ற காரணத்தினால இந்த துவா வந்து ஒரு மனிதர் ஓதினார், ரசூலுல்லாஹ் அதை அங்கீகரிச்சிட்டாங்க அப்படிங்கிறது வருது. இது வந்து ஓதலாம், இந்த ஹதீஸு பிரகாரம் ஓதலாம். ஆனால் இதில் இதனுடைய கருத்து என்னென்னு விளங்கி நீங்கள் ஓதணும். இது எல்லோரும் ஓதிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அல்லாவின் பாதையில் போர் செஞ்சு கொல்லப்படுவீங்க அப்படின்றதான் இது 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 கிடைக்கக்கூடிய நன்மை. இது கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, நீ இந்த துவா ஓதினாயானால் உனக்கு ஒரு மாளிகை கட்டப்படும், அது கட்ட அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வரலை. இதை ஓதுனா உனக்கு என்ன கிடைக்கும் என்றால், நீ போர்க்களத்தில் பங்கெடுப்பாய், உன்னுடைய குதிரைகள்லாம் வெட்டப்படும், நீ ஷஹீதாவாய், செத்து போவாய், அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாவாய். அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதுங்கிறது உனக்கு கிடைக்குங்கிறதுக்கு தான் இதை ஓதணும். அதை நீங்கள் ஆசைப்பட்டால் ஓதணும். நீங்கள் இப்போ ஷஹீதாகிற சூழ்நிலை நமக்கு இல்லை, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தில் ஒரு காலத்தில் நம்ம வாழலைன்னு சொன்னால் நீங்கள் இதை ஓத வேண்டிய தேவை இல்லையா. இதை ஓதுறதுக்குரிய பலனை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, பொதுவாக எல்லோரும் ஓதிக்கிறங்க நல்ல காரியம் அப்படின்னு சொல்லாமல், நீ இதை ஓதுனதுனால் நீ தானே கேட்ட, சாலிகான மக்களுக்கு கொடுப்பதிலேயே சிறந்தது என கொடுன்னு கேட்டேன். அல்லாஹ் கொடுக்குற சிறந்தது ஷஹாதத்து அந்தஸ்து தான். உனக்கு ஷஹீதுங்கிற அந்தஸ்து அல்லாஹ் தருவான். அப்போ நீ போர்க்களத்தில் இறங்கி நீ கொல்லப்படுவாய்ங்கிறது தான் இதனுடைய ரிசல்ட்டு. இதை ஆசைப்படுறவங்க ஓதுங்க, நம்ம ஷஹீதாகணும், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதானே அது கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. சரியான ஹதீஸ் தான், இதை ஓதலாம். தொழுகைக்கு முன்னாடி தான் அவர் ஓதியிருக்கிறாரு, நீங்கள் அதே மாதிரி ஓதலாம். ஓதுனா என்ன செய்யணும்னா, உங்களுக்கு என்ன பலனை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அந்த பலனை நீங்கள் விரும்பினா தானே ஓதணும். நீங்கள் என்ன நீண்ட காலம் வாழ விரும்புகிற ஒரு ஆள் போயிட்டு இதை ஓதுனீங்கன்னா சரியாக வராதுல்ல. நீங்கள் என்ன செய்யணும், நான் இதை ஓதுனேன், இதன் மூலமாக எனக்கு அல்லாஹ் ஷஹாதத் அந்தஸ்து தரட்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் நான் கொல்லப்படணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க ஓதுன மாதிரி தான் இதில் வருகிறது. சரியா, எனது பெயர் முஃபாஸ். நான் இலங்கை சிலாபம். ஜாதிக்காய் பயன்படுத்துவது ஹலாலா, ஏனெனில் பெரிய அளவில் உபயோகித்தால் போதை ஏற்படும் என்கிறார்கள். பிரியாணி மசாலா போன்ற மசாலாக்களில் இது பயன்படுத்தப்படுகிறது சிறிய அளவில், ஆதாரங்கள் அடிப்படையில் விளக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஜாதிக்காய் என்று ஒரு காய் இருக்கிறது. இந்த ஜாதிக்காயை வந்து பல வகையில், ஜாதிக்காய்ங்கிறது பச்சை காயாக இருக்கும்ல, அந்த காயை எடுத்து ஊறுகாயை போட்டு ஜாதிக்காய் ஊறுகாயின்னு விற்குவாங்க. அந்த ஜாதிக்காயை வந்து நல்லா காஞ்சி போன பிறகு அதை பொடி பண்ணி அதை பல பொருள்களில், உணவுப் பொருள்களில் சேர்த்துக்கிறாங்க, மசாலாவில் சேர்க்குறாங்க. இது வந்து சில மருத்துவ குணம்லாம் இருக்குது என்றெல்லாம் சொல்கிறாங்க. இது வந்து ஹராமா ஹலாலான்னு கேட்குறாரு. ஜாதிக்காய் வந்து ஹராமா ஹலாலான்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன காரணம் கேட்குறாருன்னா, இது போதை ஏற்படும்னு சொல்கிறாங்கங்கிறாரு. நான் தேடி பார்த்த வகையில் உங்களுக்கு போதைன்னு ஆதாரம் கிடைச்சா அது ஆறாமல் தான் வழங்குதா. நம்ம தேடி பார்த்த வகையில் இதில் மயக்க மாதிரி ஒரு மயக்க நிலை ஏற்படும். ரொம்ப சாப்பிட்டு அப்படி மந்தமாக தள்ளும்ல, அந்த மாதிரியான ஒரு மயக்கம் என்பது வேறு, போதைங்கிறது வேறு. மயக்க நிலை மாதிரி இதில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணும் பொழுது இதிலேருந்து ஒரு மயக்க மாதிரி ஒரு நிலை ஏற்படும் என்று சொல்கிறாங்களே தவிர, போதைங்கிறது ஒன்றடக்கு ஒன்று உளர்றது அந்த மாதிரியான ஒரு கிடையாது, மயக்கம்தான் வரும்னு சொல்கிறாங்க. அப்படி மயக்கம்தான் ஏற்படும்னு சொன்னால் அதை ரொம்ப சாப்பிட்டா தான் அது மயக்கம் கூட வரும். இந்த மாதிரி ஜாதிக்காயெல்லாம் போட்டு சாப்பிட்டோன்னு என்ன செய்யும், சாப்பிட்டோன்னு படுத்து தூக்குற மாதிரி சொல்லணும், தள்ளும் அப்படியே.
பா சாப்பிட்ட உடனே அப்படி மயக்க மாதிரி வந்து ரெஸ்ட்டு உடம்புக்கு ஓய்வு கொடுக்குற மாதிரி தள்ளுமே தவிர போதை வர்ற மாதிரி என்ன செய்யலை நம்ம அறிந்த வரைக்கும் இல்லை. ஆனால் இதுக்கு வந்து நான் சொல்வதை விட அதை தெரிஞ்சவங்க நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் படித்தவர்கள்ட்ட நீங்கள் ஆய்வு செஞ்சு ஜாதிக்காயில் போதை இருக்குதான்னு நீங்கள் ஆய்வு செஞ்சு செய்யுங்க. ஜாதிக்காயில் போதை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா தவிர்த்துக்கிறங்க. கொஞ்சமாக கூட எந்த பொருள் வந்து அதிகம் சாப்பிட்டால் போதை வருமோ அதை குறைவாக சாப்பிடுவதும் ஹராம். மாஸ்கர கலீல் ஹூஃப கசீருகும் என்னும் ஹராம். அதிகமாக பயன்படுத்தினால் போதை வருமோ அதை குறைவாக பயன்படுத்துவது ஹராம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்ட காரணத்தினால இதில் போதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் போதை இல்லைங்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் போதைங்கிறது அது படித்தவர்கள் மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் அது மாதிரி ஆய்வாளர்கள் இருப்பாங்க. கேட்டு போதை இருக்குது என்று உறுதியானால் அது ஹராம் ஆகி போயிடும். போதை இல்லைன்னு சொன்னால் அது என்ன இல்லை அது வந்து ஹராமில் வராது. போதைப் பொருளாக உலகத்தில் இதை பட்டியல் படலைன்னா தெரியுது. என்னுடைய பெயர் சித்திக்கு. வலதுகரத்தால் மட்டுமே தஸ்பீ செய்ய வேண்டுமா, திருமண நாளை கொண்டாடலாமா? திருமண நாளை கொண்டாடுவதை பற்றி பல முறை நம்ம சொல்லிட்டோம். திருமண நாள் என்பதை கொண்டாட்டம் என்பதை ஒரு விழாவாக ஆக்கி அதை ஒரு பகிரங்கப்படுத்தி அதற்குன்னு ஒரு செலவு பண்ணி எல்லாரும் திருமண நாளை கொண்டாடணுங்கிற மாதிரி கொண்டு போனீங்கன்னா சமுதாயத்திற்கு நீங்கள் ஒரு சுமையை சுமத்துகிறீர்கள் என்பதனால் தவிர்க்க வேண்டும் அது. அப்படி இல்லாமல் நீங்களாக உங்களுக்குள்ளே நீங்கள் கல்யாண நாள் சந்தோஷமானு உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு கணவன் மனைவிக்குள்ளே சந்தோஷமாக என்ன செய்கிறீங்க, சில அன்புகளை பரிமாறிக்கொண்டு பரிசை கொடுத்தீர்கள்னா இது மார்க்கம்ங்கிற முறையில் செய்யாதனால இதில் தப்பு கிடையாது. அது கொண்டாட்டம்ன்ற செய்யும்போது கூட அதுவும் தப்பு இல்லை. எதனால் தப்பு வருதுன்னு கேட்டால் அது மக்களுக்கு எல்லாருக்கும் சுமையாக போயிடுமே. எல்லாரும் அந்த திருமண நாளை கொண்டாடணும்னு ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே என்ன கல்யாண நாள் வரும்போது அதுக்கு ஒரு பட்ஜெட் போட வேண்டியிருக்கும். திருமண நாள் வருது அதுக்கு ஒரு 10,000-20,000 எடுத்து வைக்கணும்னு வந்துடும். அந்த மாதிரி சமூகத்துக்கு சுமையாக இருக்கும் என்பதற்காக வேண்டி அவற்றை விழாவாக நீங்கள் ஆக்கி கொள்ளாமல் இருக்கணும். நீங்கள் மகிழ்ச்சியான எத்தனை மகிழ்ச்சியான தருணங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கு, அதை நினச்சி பார்த்து சந்தோஷப்படுவது தன்னளவில் சந்தோஷப்பட்டு கொண்டு தன்னளவில் அன்றைக்கி சுவையான உணவுகளை சாப்பிட்டு அவங்களுக்குள்ளே நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அதை கூடாது என்று சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அவங்களா அது வார்த்தை வாதங்களில் வைக்கிறாங்களே தவிர அதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது. இதை பற்றி தனியாக விரிவாக ஒரு விளக்கமே நெஞ்சிருக்கிறோம், வீடியோ போட்டிருக்கிறோம், பார்த்துக்கிறோங்க. இப்போ முதல் கேள்வி என்னென்னு கேட்டால் வலதுகரத்தால் தான் தஸ்பீ செய்யணுமான்னு கேட்குறாங்க. பொதுவாக வலதுகரத்தால் தான் ரசூலுல்லாஹ் தஸ்பீ செஞ்சாங்க என்று சொல்லி அபுதாவில் ஹதீஸ் இருக்குது. அதாவது என்ன செய்கிறாங்கன்னா ஏக்குது தஸ்பீக பி எமீனிஹி தஸ்பீக வலது கையால் எண்ணுவார்கள். தஸ்பீக செய்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது கையால் எண்ணுவார்கள்னு அந்த குறிப்பிட்டிருக்கும் பொழுது அப்போ இடது கையினாலும் எண்ணிருக்கலாம்ல, நிறைய 33 இருக்கும்போது இங்கிட்டு 15 இங்கிட்டு 15 அது எண்ணலாம்ல, அப்படி எண்ணாமல் வலது கையில் தான் எண்ணிருக்கிறாங்கன்னு வரும் பொழுது அதிலிருந்து வலது கையில் செய்யணும் என்று நம்ம என்ன செய்யலாம், விளங்கி கொள்ளலாம். அதே மாதிரி வந்து நசையில் இப்போ இந்த சுன்ன ஹதீஸ் எங்கே வருதுன்னு கேட்டால் அபுதாவில் வருது. அபுதாவில் ஏகேது தஸ்பீக பி யமீனிஹி வலதுகரத்தினால் ரசூல்லா வந்து தஸ்பீகை எண்ணுவார்கள். அதே மாதிரி நசையில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்பு தயாமுன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்கத்தை விரும்புபவர்களாக இருந்தார்கள். யஹுது பி யமீனிஹி வலது கையில் தான் பிடிப்பார்கள். ஒய்யூத்தி பி யமீனிஹி வலது கையில் தான் கொடுப்பார்கள். ஒய்ஹிப்பு தயம்முன ஃபி ஜமீ உமூரிஹி அவங்களுடைய எல்லா காரியங்கள்லையும் வலப்புறத்தை விரும்புவார்கள். எல்லா நல்ல காரியம் செய்யும்போது வலது தான் கொடுக்குறாருந்தாலும் வலதில் கொடுப்பாங்க, எடுக்கிறாருந்தாலும் வலதில் கொடுப்பாங்க, அனைத்து நற்காரியங்களையும் வலதில் தான் செய்வார்கள் என்று நசையில் வரக்கூடிய சரியான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஒரு வகையில் தஸ்பீகம் வலது கையில் தான் செய்கிறது சரியான முறை. அதுக்கடுத்து நந்தனத்திலிருந்து திப்பு சுல்தான் என்ற சகோதரர் கேட்குறாரு, என்னுடைய கேள்வி என்னவென்றால் இஸ்லாத்தின் அடிப்படையில் நாளின் துவக்கம் மகரிபில் இருந்து ஆரம்பிக்கிறது. பள்ளி வாசல்களில் தொழுகை அட்டவணையில் மகரிபிஷா ஃபஜரு லுஹர் அசர் என்று அட்டவணைப்படுத்தினால்தானே முறையாக இருக்கும். பாமர மக்களும் மகரிபில் இருந்தால் நாள் தோற்கும் என்பதை அறிந்து கொள்ள உதவும். அதனால் நமக்கு கட்டுப்பட்ட பள்ளிகளில் நடைமுறைப்படுத்தலாமே. தொழுகை நேரங்கள்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிருப்பாங்கல்ல, அதில் என்னென்னு போட்டிருப்பாங்கன்னு கேட்டால் ஃபஜர்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஃபஜரு லுஹரு அசரு மகரிப் ஈஷாண்டு இந்த ஆர்டர் படி எழுதியிருப்பாங்க. அப்போ நாளுடைய துவக்கம் மகரிபுன்னு நம்ம மார்க்கத்து நிலைப்பாடாக இருக்கும் பொழுது மகரிப்லேருந்து போடலாமில்ல, தொழுகை அந்த அட்டவணை போடும்போது மகரிபு ஈஷா
அதுக்கப்புறம் ஃபஜ்ரு, அப்புறம் லோஹர், அப்புறம் அசருன்னு போட்டோம்னா அந்த ஆர்டர் நல்லா இருக்கும். மக்களுக்கு என்ன செய்யும், மகரிபில் தான் நாள் ஆரம்பிக்கிறதுங்க நல்லா பதியுமேன்னு கேட்குறாரு. நல்ல யோசனை தான், புதுசாக எழுதுகிறவங்க அதை மாதிரி செஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் ஏற்கனவே அந்த போர்டெலாம் செஞ்சு காசு கொடுத்து செஞ்சு வச்சுருப்பாங்க, அதை சேஞ்ச் பண்ண முடிகிற கஷ்டமாக இருந்தால் அதை கொஞ்சம் பார்த்துக்குருவாங்க. ஆனால் நல்ல யோசனை தான், இந்த நல்ல யோசனையை பயன்படுத்த மக்கள்கிட்ட பதிய வைக்கிறது ஏற்கத்தக்க ஒரு விஷயந்தான். முகமது அலி ஜின்னா உடுமலை கேட்குறாரு, வலிமா திருமணத்துடன் இணைந்ததா, ஆடம்பரம் அனாச்சாரம் இல்லாத இடவசதிக்காக மண்டபத்தில் கொடுக்கும் வலிமா தவறா, அப்படி முறையாக வழங்கப்படும் வலிமாவை மறுப்பது சரியா, வசதியான மணமகள் வீட்டார் மணமகனுக்கு பணம் கொடுத்து வலிமா கொடுக்க சொல்லுவது சரியா, ஜாக்கு மணமகனுக்கும் டிஎன்டிஜே மணமகளுக்கும் முறையாக நடக்கும் திருமணத்தில் கலந்து கொள்வது குற்றமா, திருமணத்தை குறித்து ஒரு நாலஞ்சு கேள்வி ஒன்றை மெரிச்சு பண்ணி கேட்குறார். முதலாவது, வலிமா என்பது திருமணத்துடன் இணைந்துதான் கேட்குறாரு. திருமணத்துடன் இணைந்தது என்றால் திருமணத்தை ஒட்டி கொடுக்கறதுங்கிற அர்த்தத்தில் இணைந்தது. திருமணம் அன்னைக்கு அந்த நிமிஷமே கொடுக்கணும்ன்ற அர்த்தம் கிடையாது. அடுத்த அந்த சந்தோஷத்தை என்ன செய்யலாம், அடுத்த நாள் கூட கொடுக்கலாம். இது முன்னாடி விளக்கியிருக்கிறோம். ஆடம்பரம் இல்லை, அனாச்சாரம் இல்லை, இடவசதி பத்தவில்லை என்பதற்கு மண்டபத்தில் கொடுக்கும் வலிமா தவறான்னு கேட்குறாங்க. தவறு என்று சொல்வது எந்த ஆதாரமும், மண்டபத்தில் அவர் நீங்கள் சொல்கிற மார்க்கத்துக்கு முரணானது ஒன்றும் இல்லை என்று சொன்னால் மண்டபத்தில் கொடுக்கறது வலிமாங்கிறது தவறு கிடையாது. கொஞ்சம் செலவு கூட செஞ்சிட்டாருனா அது ஒரு பறக்கத்தை குறைக்கும்ங்கிற ஒரு விஷயத்தெலாம் வரும். அப்படி வழங்கப்படும் வலிமாவை மறுப்பது சரியான்னு கேட்குறாங்க. முறையாக அது செய்யப்படும் என்றால் மறுக்கிறது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செஞ்சிட்டான்னு சொல்லிட்டாங்க. அதாவது யார் ஒருத்தர், இதை சென்ற வாரமும் சொல்லியிருக்கிறோம், யார் ஒருத்தர் வலிமாவை மறுக்கிறாரோ, ஃபக்கதாசா அபுல் காசிம், ரசூல் அபுல் காசிம் ஆகிய எனக்கு ஒரு மாறு செய்து விட்டார், மறுக்கக்கூடாது. வலிமாவை இருந்து என்ன செய்யக்கூடாது, கூப்பிட்டாங்கன்னா போக வேண்டியதாக இருக்குது, போய் தான் ஆகணும். அடுத்து கேட்குறாரு, வசதியான மணமகள் வீட்டார் மணமகனுக்கு பணம் கொடுத்து வலிமா கொடுக்க சொல்வது சரியா, இது சரி கிடையாது. இதுதான் டவுரிங்கிறது. மணமகள் வீட்டார் பொம்மை பெண் வீட்டார் வசதியாக இருக்கிறதுனால மாப்பிள்ளை வீட்டார் ரூபாயை கொடுத்து நீங்கள் வலிமா கொடுங்கன்னா இது அது வந்து என்ன செய்கிறது, அந்த திருமணத்தை ஒட்டி அந்த அதை ஒரு அதை வந்து அவனுக்கு கொடுக்கப்படும் போது பெண் வீட்டாருக்கு இது சுமை சுமத்தப்படுகிறது. நாளைக்கு ஒவ்வொரு எப்படி தான் ஆரம்பிச்சிச்சு, இப்படி தான் வந்து என்ன சொல்ல போனால், நீங்கள் கேட்குறது தான் ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சமுதாயத்தில் இருந்தது. கல்யாண விருந்தர் போடுவாங்க, பெண் வீட்டாருடைய செலவில் மாப்பிள்ளை என்ன செய்வார், விருந்து கொடுப்பார். ஏற்கனவே இருந்த அந்த ரிவர்ஸில் திரும்புகிற மாதிரி உள்ள கேள்வி கேட்குறீங்க. அதனால் இது ஒரு வரதட்சணை தான். வரதட்சணை என்பது பெண் வீட்டார்கிட்ட வந்து எதை கேட்டாலும், உங்கள் கல்யாணத்தை ஒட்டி நீங்கள் எதை கேட்டாலும் டவுரி தான் அது. அவங்கள்ட்ட அநகையை போடுவீங்களா, உங்கள் பிள்ளைக்கு தானே போடுறீங்க, இதெல்லாம் அவங்க அவங்கள அவன் போட்டுக்குருவான். நீங்கள் வந்து எதை நீங்கள் கேட்டாலும் சரி தான், எத்தனை பேருக்கு நீங்கள் சாப்பாடு கொடுப்பீங்க, நாங்கள் இத்தனை சகனுக்கு வருவோம், இப்படியெல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாமே, சாப்பாடை வாங்கினாலும் சரி, பொருளை வாங்கினாலும் சரி, அவங்களுக்கு செலவெழுத்து வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக அது டவுரியில் தான் வரும். உங்கள் மணமகன்ட்டு வசதி இல்லாட்டியும் இருக்கிற அளவுக்கு என்ன செய்யலாம், விருந்துண்டா பிரியாணி தான் கொடுக்கணும், சட்டம் இருக்குதா, 1000 பேர் கொடுக்கணும் ரூல் இருக்குதா, ஒன்றும் கிடையாது. பிரியாணி என்று சொன்னால் சில மனைவிமாருக்கு வந்து பேரை ஒரு மாவு தேனெல்லாம் குழைச்சி அதே ஆளுக்கு ஒரு உருண்டையாக ரசூல் சில அசலம் கொடுத்துருக்குறாங்க, அதுதான் வலிமா விருந்து. வடிமா விருந்துக்குன்னா சவிக்குங்கிறாங்க, சவிக்குன்னா அது மாவு பதார்த்தம், அது மாவு ஒரு டியூட்டியில் செய்கிறது, இனிப்புலாம் போட்டு ஆளுக்கு ஒரு உருண்டையை பிடிச்சி கொடுத்துருக்குறாங்க, அதுதான் அவங்களுடைய வலிமாவாக இருந்துச்சுன்னு வருது. வலிமாங்கிறது வந்து இந்த குறைஞ்சபட்சமாக இதுவும் இருக்கலாம்ல, அதனால் மாப்பிள்ளைக்கு வசதி இல்லைன்னா என்ன செய்வார், எல்லோரும் வர சொல்லி ஆளுக்கு 2 பிஸ்கெட்டை கொடுங்க, அது வலிமா தான், இதான் நம்மளோட வலிமா, நம்ம சக்திக்கு தான் சொல்லுங்கள். அல்லது சோறு தான் கொடுக்கணும், நல்லதான் கொடுக்கணும்னு சொன்னால் 10 பேரை கூப்பிட்றதுக்கு போல 5 பேரை கூப்பிடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொடுக்கணும், அதை 1000கணக்கானவரை கூப்பிடணும் இன்னொரு சட்டம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நீங்கள் என்னத்துக்காக வேண்டிய அதை நிறைவேற்றுக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, ஒரு மனிதன் அவனால் நிறைவேற்ற முடியுமே இந்த வலிமா என்பதை, அவன் சக்திக்கு உட்பட்டு அந்த வலிமாங்கிற நிறைவேற்றி அந்த சுண்ணத்தை வந்து என்ன செய்ய முடியும், நன்மையை அடைய முடியும், சின்ன அளவில் செலவு செஞ்சு அடைய முடியும் போது அதில் வந்து வந்துடும். அடுத்து வந்து, ஜாக்கு மணமகனுக்கும் டிஎன்டிஜே மணமகளுக்கும் முறையாக நடக்கும் திருமணத்தில் கலந்து கொள்ள குற்றமா, திருமணம் சரியான முறை நடக்கும் என்று சொன்னால் எல்லா திருமணத்தையும் கலந்து கொள்ளலாம். திருமணத்தில் அனாச்சாரம் இல்லை என்று சொன்னால் என்ன செய்யலாம், இந்த மாதிரி கலந்து கொள்ளக்கூடாதுங்கிற மாதிரிலாம் சில கருத்துக்களை சில இயக்கங்களில் வைக்கிறாங்க. அதே இயக்கங்களில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், லவ் மேரேஜ் லவ் பிரச்சனையில் ஒரு ஆணும் பெண்ணுங்க உங்களை ஜமாத்த நாடி வந்துடுவாங்க, வந்தவொடனே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவங்க எந்த கொள்கையிலையும் உள்ளவங்களும் இருக்க மாட்டாங்க, கல்யாணம் கரெக்டாக இருந்தால் சரின்னு அவங்களே செஞ்சு வைக்கிறாங்க. கல்யாணத்தை செஞ்சு வச்சுப்பட்டு முஸ்லீமாக பிறந்தவன் இருக்கான் பாருங்கள், அவன் செய்யும்போது மட்டும் நான் வரமாட்டேங்கிறாங்க. நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் அந்த கல்யாணம் சரியாக நடக்குதான்,
கல்யாணத்தில் லிபைரமாக அது மாவிளை தோரணும் அந்த மாதிரியான விதத்த அனாச்சாரம் மூட நம்பிக்கைலாம் இல்லாமல் முறையாக கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னால் யாருடைய கல்யாணத்தில் என்ன செய்யலாம், கலந்து கொள்ளலாம், அதில் ஒரு பிரச்சனையே கிடையாது. அடுத்து அதே ஆள் அதே சோதமும் சின்னதான் கேட்குறாரு. அபூ ஹுரைரா அறிவித்தார்கள், ஏழைகளை விட்டுவிட்டு செல்வந்தர்கள் மட்டுமே அழைக்கப்படும் வலியுமா உணவுகளில் மிக தீயதாகும், விருந்தழைப்பை ஏற்காதவர் அல்லாவுக்கும் தூதருக்கும் மாறு செய்தவராவார் அப்படின்னு சொல்லி புகாரி 5177 அதிசை போட்டு என்ன செய்கிறார் கேட்குறாரு. ஏழைகள் செல்வந்தர்கள் அனைவரையும் அழைக்கும் மனவிருந்தே சிறந்த வழியுமா, ஏழைகள் செல்வந்தர்களுக்குள் உறவினர் நண்பர்கள் ஜமாத்தார்கள் அனைவரும் அடங்குவர், யாரை அழைப்பது யாரை விடுவது அப்படின்னு கேட்குறாரு. அதான் ஏழைன்னு புறக்கணிக்காமல் ஏழையும் கூப்பிட்டுக்க பணக்காரனையும் கூப்பிட்டுக்கப்பா அப்படி தான் இருக்கணும், ஏழைங்கிறதுக்காக யாரையும் புறக்கணிச்சிடக்கூடாதுன்னு இருக்குது. இப்போ இது அவள் சிறந்த வழியுமான்னு சொல்லிட்டால் உறவினரில் ஏழை இருப்பாங்க பணக்காரன் இருப்பாங்க, நண்பர்களில் ஏழை இருப்பாங்க பணக்காரர் இருப்பாங்க, ஜமாத்தார்களில் ஏழை இருப்பாங்க பணக்காரர் இருப்பாங்க, இவங்களை யார் அழைப்பது யாரை விடுவது அப்படின்னு கேட்குறாரு. யாரை அழைப்பது யாரை விடுவது என்பதெல்லாம் அவரவருடைய பொருளாதார சக்திக்கு உட்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் என்ன செய்யலாம்னா, நண்பர்கள் 10 நண்பர் இருப்பாங்க, நம்ம வந்து 3 நண்பருக்கு தான் கொடுக்க முடியும்னா என்ன செய்யுங்க, ஏழை நண்பர் பணக்கார நண்பரை பார்த்து பிரிக்க, அதில் ஒன்று இதில் ஒரு ஆளை கூப்பிட்டுக்கோங்க அவ்வளோதானே, 50 பேரையும் கூப்பிடணும் அவசியம் கிடையாது. எல்லா நண்பர்களையும் அழைச்சி தான் ஆகணும், எல்லா உறவினரும் அழைக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட சக்தி கூட்டு உறவினர் இருக்காங்க, 50 உறவினர் உங்களுக்கு இருக்கிறாங்களா, அந்த 50 உறவினரில் ஒரு 10 பேர் தான் நமக்கு சக்தி இருக்குன்னா 10 பேரை கூப்பிடுங்க, 10 பேரை கூப்பிட்டு அந்த 10 பேரில் ஏழையும் இருக்கட்டும் ஏழை இல்லாதவங்களும் கலந்துருக்கட்டும், பணக்காரங்களோ 10 லிஸ்ட்டு போடுற மட்டும் தவிர்த்து கொண்டு ஏழையும் பணக்காரமாக கலந்து என்ன செய்ய முடியும், ஜமாத்தார்களில் 1000 பேர் இருப்பாங்களா, 1000 பேருக்கு நம்ம கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அந்த 1000 பேரில் நீங்கள் உங்கள் பொருளாதார வசதிக்கு தகுந்தவாறு ஏதோ ஒரு நம்பரை முடிவு செய்வீங்க, உங்கள் வசதி தகுந்தவாறு 10 பேர் 50 பேர் 100 பேர்னு முடிவு செய்கிறீங்க. அந்த 100 பேர் என்னவாக இருக்கணும்னு கேட்டால் கலந்துருக்கணும், வெறும் பணக்காரங்களாக இருந்துடக்கூடாது. அதுதான் அளவுகளை தவிர யார் அழைக்கணும் யார் அழைக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் உங்களை சேர்ந்த விஷயம். நீங்கள் உறவினர் அழைச்சிட்டு நண்பரையும் ஜமாத்தாரையும் விட்டுட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அல்லது நண்பர்கள் அழைச்சிட்டு ஜமாத்தார்களை விட்டுட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் விருந்து கொடுத்தல் என்பது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய உரிமை அதிகாரம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அதில் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அது ஓகே தான், மார்க்க வரம்பு மீறாத வகையில் என்ன முடிவு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, பிஜேனு நல்லடியார்கள் என்ற தலைப்பில் தாங்கள் தொடர் ஜும்மா உரையை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், யாரையும் அல்லாவின் நல்லடியார்கள் என்று கூறக்கூடாது என்று விளக்கம் அளிக்கிறீர்கள், ஆனால் ஜும்மா உரையின் ஆரம்பத்தில் தாங்கள் கூட இங்கு வந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்கள் என்று கூறுகிறீர்கள், இங்கு வந்து இருப்பது அல்லாவின் நல்லடியார்கள் என்று எனக்கு தெரியாது அல்லவா, பின்னர் எப்படி அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ஒரு ஆளை நல்லடியார்னு சொல்லக்கூடாதுன்னு நம்ம பயான் பண்ணுறோம், கடந்த சில வாரங்களாக அதுதான் ஜும்மாவுடைய தலைப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எந்த ஒரு மனுஷனையும் நல்லடியார் நம்ம சொல்ல முடியாதுன்னு சொன்னால் நம்ம பயான்கள் பண்ணும்போது என்ன செய்யணும், ஜும்மா உள்பட பயான் பண்ணும்போது அல்லாவின் நல்லடியார்களே அப்படின்னு அழைக்கிறோம். அவங்க நல்லடியார்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க, நல்லடியார் நமக்கு தெரியாது, நம்ம நல்லடியார்னு என்ன அர்த்தத்தில் சொல்லணுமோ அந்த அர்த்தத்தில் தான் சொல்லக்கூடாது. எந்த அர்த்தம், இவங்க கண்டிப்பாக சொர்க்கவாசி, இவங்க மகான்தான், அல்லாவுடைய நேசர்கள் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் நம்ம சொல்வதற்கு மார்க்கத்தில் தடை இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து அவரவர் செய்கிற அந்த செயலை பார்த்து நல்ல காரியத்துக்கு வந்திருந்தவங்க சாராய கடைக்கு வந்திருக்கிற மக்களை பார்த்து நல்லடியார்கள்னு கூப்பிட்டோம்னா அது குற்றமாயிரும், அவன் வந்திருக்கிற கெட்டடியாராக வந்திருக்கிறான், தொழுகைக்கு வந்திருக்கிறாங்க ஜமாத்துக்கு வந்திருக்கிறாங்க பயானுக்கு வந்திருக்கிறாங்கன்னா நல்லவங்க தான் வருவாங்க. அந்த ஒரு அர்த்தத்தில் நல்லடியாருங்கிறத சொன்னோம்னு சொன்னால் அது குற்றம் பண்ணால் அது குற்றம் கிடையாது. நம்ம இந்த நல்லடியார்னோட நீங்கள் அனைவரும் சொர்க்கத்துக்கு போகிறது கன்ஃபார்ம் உறுதி, இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டான் அந்த அர்த்தத்தில் சொல்வது கிடையாது. நல்லடியாருங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் செயல் நல்லதாக இருக்கும் என்று சொன்னால் அந்த செயலுக்கு அவங்க வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் நல்லடியார்களேம்மா, ஜும்மாவுக்கு வந்தவங்க யார், நல்ல மனுஷன் தானே வருவான். அப்போ அது மட்டும் பார்க்குறமே தவிர இவர் டோட்டலாகவே மகான் பெரியார் அவுளியா அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம சொல்வது அந்த அர்த்தத்தை சொன்னால் அதுவும் தப்பு தான். நம்ம அந்த அர்த்தத்தில் சொல்வதே இல்லை, நாம் அந்த அர்த்தத்தை சொல்கிறேன் சொல்கிற எனக்கும் தெரியும், கேட்குற எல்லாருக்கும் தெரியும், உட்காந்துரு எல்லோரும் நம்மளாம் அவுளியா ஆகிட்டோம் நம்ம கண்பம் அப்படி வழங்குவாங்களா, அப்போ மக்கள் என்ன வழங்குறாங்களோ நான் என்ன வழங்கிட்டு சொல்கிறேன்னு அதுதானே அதுக்கு அர்த்தம். அது நீங்கள் வந்து அந்த அர்த்தத்தை எதை வச்சு தீர்மானிக்கணும் என்று கேட்டால் நான் சொல்லக்கூடிய சொல்லை வந்து எப்படி மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஒரு மேடையில் உட்கார்ந்து இருக்கும்போது தாய்மார்கள்னு கூப்பிட்றேன், அவங்களாம் தாய்மார்களா என்னை பெற்றவங்களா, அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், இன்னும் உம்மஹாத்தும் இல்லல்லாயி வலதுனகும், பெற்றவங்க தான் அம்மான்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ தாய்மார்களை நான் கூப்பிட்றேன் ஒரு சபையில் பெண்கள்லாம் குழுமி இருக்கிறாங்க, தாய்மார்கள் என்னவோ எல்லாரும் எனக்கு தாயாகிட்டாங்கன்னு அர்த்தம், அப்படி யாராவது வழங்குவாங்களா, நான் அப்படி வழங்கி பேசுகிறது இல்லை,
கேட்குறவங்களும் ஓ நம்மளாம் நமக்கு நம்ம நம்ம பெத்த புள்ள அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை என்னென்னு கேட்டால் பெண்களே ஒரு மரியாதை கொடுத்து பேசுகிறாரு, தாய்ங்கிற ஒரு அந்தஸ்தை வச்சு பேசுகிறார். அப்படின்னு தான் எல்லோரும் என்ன செய்வாங்க, விலை கொள்வார்கள். சகோதரிகளேன்னு பேசுவோம், சகோதரின்னு நம்ம கொடுப்போம், சகோதரியா நாளைக்கு பங்கு கேட்டு வந்தால் கொடுப்பீங்களா, சகோதரி எனக்கு உள்ள பங்கு எனக்கு கொடுந்தா கொடுப்போமா, அப்படி வாங்கலான்னு சொல்லி அவங்க தான் நினப்பாங்க, நான் தான் நினப்பேனா. அப்போ பேசக்கூடிய எந்த ஒரு சொல்லுக்கு நம்ம அர்த்தம் செய்வதாக இருந்தாலும் பேசுகிறவன் அந்த அர்த்தத்தில் பேசுகிறானான்னு ஒன்றாவது பார்க்கணும், ரெண்டாவது கேட்குற மக்கள் அந்த அர்த்தத்தில் புரிஞ்சு கொள்கிறாங்களான்னு பார்க்கணும். அவங்களும் அந்த அர்த்தத்தில் புரிஞ்சு கொள்ளலன்னா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைன்னு சொன்னால் இதெல்லாம் ஃபார்மாலிட்டி. ஃபார்மாலிட்டியான சொற்கள் இருக்குல்ல, தாய்மார்களே, பெரியவர்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தும் பொழுது அவங்களாம் அண்ணன் ஆகவே மாட்டாங்கல்ல, அவங்களோட அண்ணன் ஆவாங்க, எனக்கு தம்பி அப்படி ஆவாங்க, அவங்க யார் நான் யார் அப்படின்னு இருந்தாலும் அப்படி சொல்லலாம். சொன்ன அர்த்தம்னா அண்ணன் மாதிரி ஒரு சகோதரன் மாதிரி உங்களை பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தமே தவிர அந்த அர்த்தத்தை நான் சொல்லி தான் வழங்கணும்னு இல்லை, அவங்கள தான் வழங்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ ஜும்மாவுக்கு வரக்கூடிய மக்கள் நல்லடியார்கள் நான் சொன்னேன்னு சொன்னால், ஆஹா நம்மளாம் அல்லாவுடைய நேசராகிட்டோம், நம்ம கன்ஃபார்மாக சொர்க்கத்துக்கு போய்ட்டு அவனாச்சும் வழங்குவானா, ஒருத்தன் வழங்க மாட்டானே. அப்படி இருக்கும்போது அந்த அர்த்தத்தில் சொல்லலை, சொல்ல வச்சு மட்டுக்குன்னு பார்க்கக்கூடாது. எந்த ஒரு சொல்லுக்குமே அது பயன்படுத்துகிற இடத்தில் அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுதா, வெறும் அகராதி சொல்ல மட்டும் வைத்து கொண்டு பேசாமல். ஆனால் இவன் அவுளியா மகான்கிறான்ல, அதில் என்ன இருக்குன்னா அவுளியாண்டே சொல்கிறான் நேசம், இவர் வந்து சொர்க்கத்துக்கு இவரும் போவார் உன்னையும் கொண்டு போய் சேர்த்துருவாருங்கிற அளவுக்கு அப்படி சொல்கிறக்கூடிய நேரத்தில் தான் அந்த அவுளியா உனக்கு எப்படியோ சொல்ல முடியும், அல்லாட்ட அல்லாவிடத்தில் அவர் ஜெயிச்சிருவார்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம சொல்லி காட்டுறோம். சிங்கப்பூர்லேருந்து அப்துல்லா கேட்குறாரு, எனது உத்தரவு இல்லாமல் நீங்கள் ஒரு அமலை செய்வீர்கள் என்றால் அது ரத்து செய்யப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது பிலால் ரலி அவர்கள் செய்த உலு செய்ததற்கான நபில் தொழுகை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள், அதற்காக அவருக்கு சொர்க்கம் கிடைக்கிறது என்று வருகிறதே அது பிதத்து என்று ஏன் சொல்லவில்லை அப்படின்னு கேட்குறார். இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் ரெண்டு விஷயத்தை வந்து இவர் கேட்குறார். ஒன்று என்னென்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா பிலாலை கூப்பிட்டு, பிலாலே நீ இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு நீ செஞ்ச மிகச்சிறந்த நல்லறம் எதுன்னு கேட்குறாங்க. ஏன் இப்படி கேட்குறேன் என்று கேட்டால், எனக்கு முன்னாடி நீ சொர்க்கத்தை நடந்து போய்கிட்ட உண்டு செருப்போடசையும் நான் கேட்டேன், சொர்க்கத்துக்கு போனேன், சொர்க்கத்தில் வந்து பிலாலுடைய செருப்போசை அவர் நடந்து போகிற மாதிரி எனக்கு கேட்குறது, எனக்கு முன்னாடி நீ போய் கொண்டிருக்கிறாய் அதை கேட்டேன், அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல அமல் நீ செஞ்சிருப்ப, நீ என்ன அமல் செய்கிறன்னு அவர் பிலால்கிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் எப்போ ஒழு செஞ்சாலும் அதை கொண்டு ரெண்டரைக்கா துழுவாமல் இருக்க மாட்டேன், ஒழு செய்யும் போதெல்லாம் தொழுவேன், கடமையான தொழுகைக்கு மட்டும் ஒழு செய்ய மாட்டேன், எப்போ ஒழு முடியுதோ உடனே ஒழு செய்வேன், ஒழு செஞ்சும் ரெண்டரைக்கா தொழுதுருவேன், இதான் நான் செஞ்ச ஒரு நல்ல அறமாக நான் கருதுகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இதை ரசூலுல்லாஹ் வந்து அங்கீகரிச்சிக்கிட்டாங்க. இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இதை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்து அவர் செய்யலை, இந்த 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 துளு உழு செஞ்ச உடனே ரெண்டரைக்கா துழுது இருக்குல்ல அது அவரை தானே செஞ்சார், அவரை தான் செஞ்சுருக்காரு. ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்காமல் செஞ்சால் அது விதத்தான வழிகேடு தானே, அது அப்படி தான் நம்ம வழங்கி வச்சுருக்குறோம். நபிசு எனது உத்தரவு இல்லாமல் ஒரு அமலை செய்தால் அது நிராகரிக்கப்படும் இருக்கிறது. இவர் செஞ்ச பிறகு ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தாங்கிற விஷயம் தனி, இவர் செஞ்சது எதன் அடிப்படையில் செஞ்சார், ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துச்சே அவரை தானே செஞ்சார், ஒழு செஞ்சோன்னு ரெண்டரைக்கா தொழணும்னு ரெண்டு மழை விளங்கிட்டார்ல, அப்படி செஞ்சது அவராக தானே செஞ்சுருக்கிறாரு, அவராக செஞ்சு அதுக்கு பேர் பிதகத்துன்னு தானே சொல்லணும், ரசூலுல்லாஹ் அதையும் பிதகத்துன்னு சொல்லாமல் அதையும் அங்கீகரித்தாங்க அப்படின்ட்டு கேட்குறார். இது பிலால் மட்டும் இல்லை, நீங்களும் கூட இப்படி செய்யலாம், உங்களுக்கு பிதகத்துடைய அளவுகளை விளைக்கணும். பிதகத்து என்று சொன்னால் இல்லாத ஒரு ரெண்டு கண்டிஷன் பிதகத்துக்கு இருக்குது, ரெண்டு நிபந்தனை இருந்தால் தான் அது பிதகத்தில் ஆகும். ஒன்று வந்து அந்த வணக்கம் மார்க்கத்தில் இல்லாததாக இருக்கணும், ரெண்டுக்கா தொழுவுறது என்பது மார்க்கத்தில் இல்லாததா, எப்போனாலும் தொழுலாம்ல, இருக்கிற வணக்கம், இருக்கிற வணக்கத்தை செஞ்சால் அது பிதத்தை உண்டாக்கலை ஒன்று, ரெண்டாவது அந்த இருக்கிற வணக்கத்தையும் இருந்தால் அது அனைவரும் அந்த வணக்கத்துக்கு வந்து எல்லாரும் செய்ய வேண்டும் என்று நாள் நேரம் குறித்து செய்தால் அது பிதத்தாயிரும். எப்படியாரு இருக்க நோன்புங்கிறது மார்க்கத்தில் உள்ள வணக்கம்தான், இந்த நோன்பை வந்து எப்போ நீங்கள் விரும்பினாலும் வைக்கலாம், யார் வேணாலும் வைக்கலாம், தடை செய்யப்பட்ட நாட்களை கழிச்சிட்டு நீங்கள் வைக்கலாம். ஆனால் இந்த ரபியுல் அவ்வல் பிறை 17 எல்லோரும் நோன்பு வைங்கள் அப்படின்னு நான் சொல்லி நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா அது பிதத்தை போயிடும். நோன்பு உள்ளதாக இருந்தாலும் இந்த தேதியில் வைக்கணும்னு எங்களுக்கெல்லாம் உத்தரவு கூட நீ யார், அனைவருக்குமாக ஆக்கணும், அனைவருக்குமாக ஆக்கினால்தான் பிதத்தாகமே தவிர மார்க்கத்தில் உள்ள ஒரு வணக்கத்தை
அவருக்கு விருப்பமான நேரத்தில் விருப்பமான முறையில் செய்வாரேயானால் அது எந்த ஒரு விதத்துலேயும் வராது. பிலால் நினைஞ்சிருக்காரே, ஒழு செய்கிறாரு, அது மார்க்கத்தில் உள்ளது, ஒழு செஞ்சு ஒழுன்னு ஒன்று செஞ்சிட்டோம், தொழுகிதானே ஒழுவுறன்றக்கா தொழுதுருவோமே அப்படின்னு தொழுதுறார். இப்படி தொழுவதற்கு இது விதத்தில் இப்படி வர்றோம், இருக்கிற நஃபில் தானே செய்கிறார், இருக்கிற வணக்கத்தை செய்கிறார், எந்த ஒன்றும் ஒரு புதுசாகலாம் உண்டாக்கலை. நீங்கள் கூட என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கிறீங்க, கடை வைக்கும்போது தொழுகைக்கு கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டரை காட்டு தொழுதுட்டு தான் திறக்குறேன்னு நீங்கள் வளமையாக்கி வச்சுக்கிட்டீங்க, இது குற்றமா? உங்களவுக்கு செஞ்சால் குற்றமே கிடையாது. நம்ம தொழுகைக்கு போகிறோம், ரெண்டரை காட்டு தொழுது நல்லா துவா செஞ்சுட்டு போய் திறப்போமே, நல்லா இருக்குமே அப்படி நீங்களாக நினச்சி நீங்களாக போய் தொழுதிங்கன்னு சொன்னால், நீங்கள் நஃபில் தொழலான்னு பொது அனுமதி இருக்கலை. மார்க்கத்தில் உள்ள ஒரு வணக்கத்தை தடுக்கப்படாத எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் நீங்கள் செய்யலாம் என்கிற அடிப்படையில் நீங்கள் வந்து அந்த ரெண்டரைக்காய் தொழுதுட்டு போய் கடையை திறந்தீங்கன்னு சொன்னால் அது குற்றமில்லை, அது விதத்துலேயும் வராது. ஏன்னா தொழுகைங்கிற மார்க்கத்தில் உள்ளது, நீங்கள் உங்களவுக்கு தான் செஞ்சுக்கிட்டீங்க, உங்களவுக்கு செய்கிறது விதத்தில் வராது. அதே நேரத்தில் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், ஏய் ஒவ்வொருத்தனும் கடை திறக்கிறாந்தா ரெண்டரைக்காய் தொழுதுட்டு தான் கடை திறக்கணும், ரெண்டரைக்காய் தொழுவாமல் கடை தரக்கூடாது அப்படின்னு பயான் பண்ணிங்கன்னு வைங்க, அல்லது பத்து பேருக்கு சொன்னீங்கன்னு வைங்க, இதை நீ சொல்லு, நீ யார், என் சாய்ஸில் மார்க்கம் விட்டுருக்குது, விரும்பினா நான் தொழுவேன், வேறு காரியம் செஞ்சுட்டு கூட திறப்பேன், நீ யார் எனக்கு சொல்லுவதற்கு அப்படின்னு சொல்லி வர்றதுனால அது விதத்தை போயிடும். நீங்கள் பாட்டுக்கே ஒரு கடை திறக்கும் போது நீங்கள் ரெண்டரைக்காய் தொழுவுறீங்க. ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, வெளியூருக்கு போகிறதா பஸ்ஸுக்கு போகிறதா இருந்தால் ரெண்டரைக்காய் தொழுதுட்டு தான் பஸ்ஸில் ஏறுவது என்பது வழக்கமாக வச்சுருக்கிறாரு. அதில் என்ன பிரச்சனை இருக்குது? அவரளவுக்கு நஃபிலான ஒரு காரியத்தை அவர் விரும்பக்கூடிய காரியம் சிறப்பு அமையணுங்கிறக்கா செய்கிறாரு. அல்லது கல்யாணம் வருது, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம இல்லற வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணுங்கிறக்கா வேண்டி கல்யாணத்துக்கு முதல் நாள் ரெண்டரைக்காய் தொழுதுட்டு அல்லாட துவா செய்கிறார். அவர் கல்யாணத்துக்கு முந்தி ரெண்டரைக்காய் தொழுதால் தான் தொழுது ஆகணும் எல்லாரும்னு சொன்னால் விதத்தை போயிடும். அவரளவுக்கு என்ன செய்கிறாரு, ஒரு வீடு கட்டும் போதோ அல்லது கல்யாணம் பண்ணும் பொழுதோ அல்லது வேறு ஏதாவது கடையை திறக்கும் பொழுதோ வெளியூர் பயணம் போக போகும்பொழுதோ அல்லது எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதோ என்ன செய்கிறாரு, ஒரு நல்ல ஒரு காரியத்தை செஞ்சுட்டு செய்கிறாருன்னா அதில் என்ன பிரச்சனை இருக்குது? அடுப்பில் சட்டி வைக்கும்போது அலஹம்து ஓதிட்டு தான் நான் அடுப்பில் சட்டி வைப்பேன்ட்டு ஒருத்தர் வைக்கிறார். அவரளவுக்கு அடுப்பில் தூக்கி பாத்திரத்தை வைக்கும்போதே அலஹம்து சூரா ஓதி முடிச்சுட்டு தான் அந்த பாத்திரத்தை வைப்பேன், இது அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனை ஓதினா எனக்கு ஒரு பரக்கத்து இருக்குது அப்படி எப்போ முதலாமில்ல. அதை என்ன செய்யக்கூடாது, பாத்திரத்தை அடுப்பில் வைத்தால் அலஹம்து ஓதிக்கொள்ளுங்கள், அதை சொல்லி நீ யாருன்னு வந்துடும். எல்லாருக்கும் சட்டமாக்குனா தான் விதத்தாவுமே தவிர, அவரவர் வந்து மார்க்கத்தில் உள்ள ஒரு வணக்கத்தை, வணக்கம் உள்ளதாக இருக்கணும், இல்லாத வணக்கத்தை நீங்களும் உண்டாகக்கூடாது. மார்க்கத்தில் இருக்கிற ஒரு வணக்கத்தை அவரவருக்கு உள்ள ஒரு காரியத்தோட தொடர்பு படுத்தி அவர் செய்து கொண்டாரையானால், அவர் சில ஒரு அவராக ஒரு நாளை நிர்ணயிச்சுக்கிட்டார், ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம இதை செய்ய வேண்டும், ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் வந்து செய்யணும், ஒரு ஜூஸு நான் ஓதிடுவேன் அப்படின்னு வெள்ளிக்கிழமை ஒரு ஜூஸ் ஓதுறார். ஓதுனா உங்களுக்கு என்ன, இதில் என்ன விதத்துக்கு இருக்குது? குர்ஆன் ஓதுறது இந்த சிறப்பான காரியம். அவர் டெய்லி நேரம் ஒதுக்க முடிஞ்சால் டெய்லி ஓதுவார், வாரத்தில் ஒரு நாள் ஒன்று வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரத்தை ஒதுக்கிக் கொள்வது, தனக்காக ஒரு நாளை நேரத்தை ஒதுக்கிக் கொள்வது குற்றம் கிடையாது. இருக்கிற வணக்கத்தையே மேராஜ் நோன்பு நான் என் கூடாதுங்கிறோம், நோன்பு நீங்கள் விரும்பினால் இப்போ கூட நோன்பு வைக்கலாம்ங்கிறோம். மேராஜ் நோன்புங்கிறது நோன்பு மார்க்கத்தில் உள்ளதானால மேராஜ் அன்னைக்கு வைக்கணும்னு சொல்ல, நீ யார் அனைவருக்கும் நீ ஆக்குற, நானும் வைக்கணுமுற அவனும் வைக்கணுமுற பள்ளியாசில பயன் பண்ணுறேன் நோட்டீஸ் அடிச்சு விட்ற சிறப்பு இப்போ சிறப்புன்னு சொல்கிறேன் அப்படி சொல்வதாக இருந்தால் ரசூலில் சொல்லணும். அப்போ விதத்துங்கிறது என்ன வரும்னு கேட்டால், மார்க்கத்தில் இல்லாமல் ஒன்றை புதுசாக உண்டாக்கி செஞ்சால் நீங்கள் இண்டிவிஜுவலாக செஞ்சாலும் விதத்தான். மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து உங்கள் அளவுக்கு செஞ்சீங்க என்று சொன்னால் அது விதத்து கிடையாது. அதை உலகத்துக்கெல்லாம் சட்டமாக்குனீங்கன்னா விதத்தை போயிடும். இந்த நாளில் இந்த நேரத்தில் இன்னதை செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள்னா அதை சொல்ல, நீ யாருப்பா, அதை ரசூலில் சொல்லணும். எங்கள் எல்லாருக்கும் ரூல் போடுறதா இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் பண்ணணும், நீ எப்படி சொல்லுவ? அப்போ அது விதத்தாயிருது. அப்போ பிலால் செஞ்சது இருக்குத, அதே செயலை நீங்களும் செய்யலாம். நீங்களும் என்ன செய்யலாம், அவர் வந்து ஒழு செஞ்சவுடனே தொழுதுருவார்ன்ற இதில் ஒழு செஞ்சால் தொழுவார், நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்யும்போது தொழுறனு முடிவு எடுத்துக்கிறங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, உதாரணமாக வந்து சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ன்னு நம்ம வந்து திக்ரு செய்கிறோம், இந்த திக்ருக்கு ஒழு அவசியம் இல்லை. ஒருவர் என்ன செய்கிறார்னா, ஒழு செஞ்சு நம்ம திக்ரு செய்வோம்னு நினச்சிட்டு செய்கிறாரு, செஞ்சுட்டு போகிறார். உங்களுக்கு என்ன, ஒழு மார்க்கத்தில் உள்ளது தானே, நான் செய்யும்போது ஒழு செஞ்சுட்டு தான் இந்த சுபஹானல்லாஹ் சொல்லணும் முடியலன்னா குற்றமாக போயிடும். நீங்கள் என்ன செய்கிறீங்க, வழக்கத்தில் ஒழு செஞ்சுட்டு தான் நான் என்ன செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு உங்களவுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா, திக்ரும் மார்க்கத்தில் உள்ளது, ஒழு மார்க்கத்தில் உள்ளது, இதில் நீங்கள் எந்த விதத்தையும் உண்டாக்கலை. இப்படி உள்ள விஷயமானால இது பிலால் செஞ்சது எதில் வராது,
பிதத்தில் வரவே வராது. ரசூல்லா இதை அங்கீகரிக்கணும்னு தேவையே இல்லை, ஏன்னா முன்னாடியே பொது அனுமதி கொடுத்துடாச்சு. என்ன அனுமதி கொடுத்தாச்சு? ஒமன் தத்தவா ஹைரன், நல்ல காரியங்களை யார் மேலதிகமாக செய்கிறாரோ, இப்போ இன்னல்லாக சாய்க்கிறோன் அலியும், அல்லாஹ் வந்து நன்றி செலுத்துபவன், அது கூலி கொடுப்பான் அப்படின்னு குர்ஆன் நல்லா சொல்கிறான். அதே மாதிரி ஒரு மனிதர் வர்றாரு, ரசூல்லாட்ட வர்றாரு, வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எனக்கு என்ன கடமைன்னு கேட்குறாரு. டெய்லி அஞ்சு வேளை தொழுவணுன்றாங்க. அவ்வளவுதானான்னு கேட்குறாரு. அவ்வளவுதான் அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளவுதான் இல்லை அந்த தவ்வா, நீனாக மேலதிகமாக செஞ்சாலே தவிர கடமை அவ்வளவுதான். நீனா விரும்புனா விரும்பும், எப்போ நாள் 24 மணி நேரமும் தொழு, வேறு கடமையை பாதிக்காத வகையில் நீ மட்டும் தொழுதுட்டே இரு, தப்பே இல்லைன்ட்டாங்க. நோம்புக்கும் அப்படி சொல்கிறாங்க, எல்லா வணக்கத்திலும் சொல்கிறாங்க. அப்போ இல்லான் தத்தவான்னா தத்தவோன்னா மேலதிகமாக செய்கிறது, மேலதிகமாக நீங்களாக செய்கிற விஷயத்திற்கு வந்து பிதத்துன்னு சொல்லக்கூடாது. அனைவருக்குமா நீங்கள் ஆக்கினா பிதத்தை போயிடும். அதான் அளவுகளை வச்சுக்கணும். சரி, இன்ஷால்லாஹ் இன்றைய நேரலையே இதோடு நிறைவு செய்துள்ளோம். ஆகிறது அவன் அனில் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.